கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படங்கள் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா இருக்க வேண்டியது. 40-50 சொல்றப்போ அது வந்து நீங்க ரிஜெக்ட் செய்யப்பட்டீங்களா இல்ல நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்களா? நான் ரிஜெக்ட் பண்றது. நான் டெஸ்பை நான் வந்து ஈபி கட்டிறதுக்கு என்ன நான் எதுக்காக எல்லாம் மியூசிக் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா சிரிச்சிருவீங்க. ஹெட்போன் போட்டதுனால ரஜினி சார் வந்து ரவி சப்ஜெக்ட் டேங்க் அப்படின்னாரு. தான் கால் பண்ணிட்டாரு போல கட் ஆயிடுச்சு சாங்கு. அப்படியே கட் பண்ணிட்டு பரவாயில்ல சார், நடுவில் ஒரு 4-5 வாட்டி அடிக்கிறாரு ரவி சப்ஜெக்ட் டேங்க். அவர் அடிக்கிறா அடிக்கிறான், நான் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். இவர் வந்து ரஞ்சித் சூப்பர், பச்சன் சார் வந்து என்னை பார்த்து என்னை மீட் பண்ணால் தான் அடுத்த ஷாட் போவேன், அவருக்கு எதாவது ஐடியா வந்துருச்சா மியூசிக்லன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக அந்த கெட்டப்பில் இருக்கார். அங்கே வந்து ஒரு ஐடியா இருந்தது, அவர் மியூசிக்கல் ஐடியாவை என்கிட்ட சொல்லிட்டு ஷூட் பண்ணார். ஸோ நான் இங்கேருந்து வந்து காலேஜில் நம்ம போய் கலக்கலாம், போயிடுவாரு பொண்ணுங்களுக்கு லவ் ஃப்ரூட்னா அவனுக்கு பிடிக்கும், கர்ண கிருஷ்ணன் அந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணி போகிறேன். அங்கே ஒரு வாசிட்டு இருக்காரு ஸ்டான்லிக்கு குரு காலி பண்ணுறாரு. ஒருத்தர் அங்கே இருந்தார், அவன் வந்து கூப்பிட்டு ஸ்டாப் என்னை பார்த்து பாடிறாத அப்படின்னாரு. பாடாதுன்னு கூட சொல்ல, என்ன வேலையை விட்டியா அப்படின்னாங்க. ஆமாம்மா நமக்கு மியூசிக் இருக்குடா வாடா அப்படின்னாங்க. சரிம்மா வந்துடுறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு அப்படியே விட்டது தான். அம்மா வந்து என்றைக்குமே சப்போர்ட்டிவா? ஆமாம்மா எங்கே சப்போர்ட். அதான் லவ் பண்ணுறது ரொம்ப மட்டமான ஒரு பர்சன். நான் ஒரு பொண்ணை ரொம்ப நேரம் லவ் பண்ணேன், ஒரு 7 வருஷம். ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தான் என்ன வர்ணிச்சு, பார்த்தா வேற எவனுக்கும் எழுதியிருக்கா 7 வருஷம். அப்புறம் இந்த ரக்ஷா பந்தனுக்கு கட்டினா பாருங்க பொங்குன்றிருந்துச்சு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டிலலாம் சொல்லி எங்கள் அப்பா நீ தூக்கிட்டு வாடா, எங்கள் அப்பாவோட பாஸ் அவங்க அப்பா. ஓ பேக்கெண்டில் வந்து எங்களுக்கு 10 மில்லியன் ஹிட் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, அதை போடுறவன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் சேர்த்து போடுறது முடிஞ்சிருச்சு. அதான் இப்போ இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவான விஷயம், பட் இதை பண்ணாங்கன்னா டன். ஹாய்ண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்களோட எளிமையான ஒரு ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இது எளிமையா? இந்த இடம் எளிமையா வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அண்ட் ரொம்ப கேஷுவலாக யூனோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறீங்கள ஜாலியாகவே பேசிடலான்னு சொல்லிட்டு. ஸோ ஜாலியாகவே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஜாலியான க்வெஸ்சனா? ஆமாம். அடுத்து நான் இன்னொரு கேட்க, கண்டினியூஷன் ஒன்று இருக்கு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திடீர்னு வெள்ளத்துக்கு நடுவில் இருந்து பேசிகிட்டு இருந்தீங்க, ரொம்ப வைரலாகிட்டு இருந்துச்சு. இப்போ ஏரியாலாம் பெட்டராக இருக்கா? ஆ இப்போ நேற்று இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த பொங்கலுக்குள்ளே போய்டும். ஓகே, பட் அதர்வைஸ் நீயே ஒலி கான்சர்ட் வருது. அண்ட் இப்போ கான்சர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஊரில் எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பயமும் மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ நீங்கள் அடுத்து ஒரு கான்சர்ட் பண்ணுறீங்க. இந்த கான்சர்ட்டுங்கிற ஐடியா ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நீங்கள் இந்த பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ பண்ணலான்னு நினச்சது அது என்ன? அந்த திடீர்னு ஜாஃப்னால பண்ணீங்க, அப்புறம் திடீர்னு சென்னைக்கு வந்துட்டீங்க. ஸோ என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8-9 இயர்ஸ் லைவ் சீனில் தான் இருந்தேன். ஓகே. ஒரு 1000 ஷோ கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. அப்போ வந்து ஒரு டிஜேவாக இருப்பேன், இல்லை அங்கே ஏதாவது ஒரு ரோலில் ஏதாவது ஷோவில் இருந்துகிட்டே தான் இருப்பேன். அதுதான் என்னோட லைஃபாக இருந்தது. அப்புறம் தான் மூவி ஸ்டார்ட் பண்ணேன். ஓ, நீங்கள் முதல்ல டிஜேவாக இருந்தீங்க? டிஜேவெல்லாம் இருந்திருக்கேன். ஓகே. கேவலமான டிஜே. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது டிஜே கற்றுக்கணும்னு. ஆமாம். அல்ல அந்த டைமில் வந்து இப்போ இன்னும் ஈஸியர். இப்போ டூல்ஸ் நிறையா இருக்குது, நம்ம தப்பே பண்ண முடியாத அளவுக்கு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டாங்க. எங்களெல்லாம் பார்த்து அவங்க வந்து அந்த சைடு ரெடி பண்ணாங்க, இவங்களை திருத்தவே முடியாது ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஈஸியர். அப்போ நான் நிறையா ஒரு ஃபோக் பேண்ட்ஸ்லலாம் இருந்திருக்கேன், நிறைய ஷோஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு பயங்கர ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு வேர்ல்டு இந்த மூவிஸ்லாம் பண்ணுறதுலாம். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணோன்னே கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஓடிடுச்சு, கடக்கடக்கடன்னு ஓடிடுச்சு. இந்த போன வருஷமே எப்படி போச்சுன்னு தெரியல, ஒரு ஈவெண்ட்ஃபுல்லாக ஏதோ நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் எனக்கு இந்த டெஸ்ட்டில் மட்டும் கொரோனான்னு தெரியும், ஆனால் ஒன்றுமே இருக்காது தெரியுமா, அது வந்தது. அப்போ வந்து ஸ்டூடியோவில் அசிம்டமேட்டிக். ஆ அதுதான் அது வந்தப்போ ஸ்டூடியோலேயே நான் வந்து 3 டேஸ் இருந்தேன். ஓகே. நான் மட்டும் சாலிட்ரி ஸ்டூடியோவில் இருக்கும்போது நான் எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டை எல்லாம் ஒர்க்கில் பார்க்கும்போது எனக்கு ஒரு இப்போ ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு யங் மியூசிஷியன் பாப்புலராகவும் இருக்கார், ஜாஸ் சீன்லேயும் இருக்கார், ஜேக்கப் கோலியர்னு சொல்லி ஒரு மியூசிஷியன், ரொம்ப ஃபாலோ பண்ணேன் அவரோட ஒர்க்கை, ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சும்மா ரேண்டமாக போய் ஒரு பஸ் எடுத்துகிட்டு போய் பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பர்பஸ், என்னோடய இதுதானே நம்ம பர்பஸ், நம்ம வந்து மறந்துட்டோமே அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஃபோம். டைரெக்டாக போய் பார்க்க, ப்ளஸ் அந்த டைமில் லாக்டவுன் வேற, அது ஆட் ஆகும்போது ரொம்ப எனக்கு அப்போ முடியலை, எனக்கு ஸ்டுடியோ விட்டு வெளியே போக முடியலை உங்களுக்கு, எனக்கும் கொரோனா. ஸோ அப்போ எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆசை வந்தது, நம்ம திருப்பி நம்ம பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ப்ளஸ் ஒரு ஒரு கொஞ்சம் பாடி ஆஃப் ஒர்க் இருக்குது, வேறு வேறு ஸ்டைல்ஸில் சாங்ஸ் இருக்குது அக்ராஸ், ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த ஜேர்னி. அண்டு எனக்கு இரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த இப்படி அடுத்த படி அடுத்த கட்டம் அந்த மாதிரிலாம் பிளானே இல்லை எனக்கு. ஓகே, வந்து பயங்கரம் பெர்ஃபார்ம் பண்ணோம், அது அஞ்சு பேராக இருந்தாலும் சரி. இப்போ ஜாஃப்னால்லாம் வந்து நாங்கள் ஷோ இட் வாஸ் அ ஃப்ரீ ஈவெண்ட், பட் வி ஐ கிரியேட்டட் மை ஓன் புக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் தி ஈவெண்ட். ஆமாம், இந்த அது இப்போ இட் குட் ஆக்சுவலி பிரேக் தி ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹவு ஈவெண்ட்ஸ் ஆர் மேட். பயங்கரமாக அது எதேச்சியமாக நம்ம ஒன்று கண்டுபிடிப்பே வேற ஒன்று மாட்டோம் தெரியுமா. அது மாதிரி இந்த ஈவெண்ட்லேருந்து அந்த புக்கிங் பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சிது. ஓகே, ஸோ அது வச்சு வி கேவ் பாசஸ். அப்போது ஒரு நல்ல ரிசப்ஷன், அது லைக் ஒரு 30,000-40,000 பாசஸ் இது பண்ணியிருந்தாங்க. பட் இட்ஸ் அ மேசிவ் நம்பர் ரைட் ஸ்ரீலங்காவில். ஆமாம், எங்களுக்கு எனக்கு என்ன எனக்கு என்னன்னா கன்ஃபார்மாக வரமாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா பாஸ்லாம் புக் பண்ணுவாங்க. கூட்டிட்டு இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணோம். அப்புறம் பார்த்தா சார் 5,000 பேர் வந்துட்டாங்க சார். நான் டே இதுக்கு மேலே நம்ம கிரீடி ஆக வேணாம், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் இப்படியே காமெடியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்து பார்த்தா லைக் ஒரு அந்த சி ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. பயங்கர எனக்கு பயங்கர ஹாப்பி, அப்படியே அழுது என்னோடய ஃபஸ்ட்டு நான் அங்கே ஒரு வீடியோலாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். பயங்கர ஃபீல் ஆகிட்டேன். ரொம்ப எனக்கு இவ்வளோ பேர் ஒரு ரீல் தான் வந்திருக்குது, அது மட்டும் தான் பார்த்தேன். அந்த அந்த ஷோ ஃபுல்லாக நாங்கள் கேப்சர் பண்ணி ஐ வாண்ட் டு எசென்ஷியலி கிரியேட் அ ப்ராப்பர் டாக்குமெண்ட்ரி, ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபிலிம் மாதிரி அதெல்லாம் கிரியேட் பண்ண பயங்கரமாக ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் த ஃபேக்ட் தட் இட் ஹேப்பன்ட் இன் ஜாஃப்னா, ஆமாம், இட்ஸ் அ டாக்குமெண்ட்ரி ஆல்ரெடி. இட்ஸ் சம்திங் வொர்த்தி ஆஃப் அ டாக்குமெண்ட்ரி. அது என்னோட லைஃப் டைம் ட்ரீம் எனக்கு அந்த ஜாஃப்னாவில் வந்து பண்ணணும். அண்ட் ப்ளஸ் இப்போ ஸ்ரீலங்காவில் தேர்ஸ் அ பிக் ஃபினான்ஷியல் டர்மோயில், அவங்க போயிட்டு இப்போ தான் தே ஆர் ரெக்வயரிங் ஃப்ரம். இப்போ ஒரு டபுள் ஹிட் மாதிரி தமிழுக்கு, அங்கே தமிழ் பாப்புலேஷனுக்கு வந்து கஷ்டப்பட்டு இப்போ தான் வாழவே ஆரம்பித்தாங்க. அதுக்கு மேலே இன்னொரு அடி, இந்த ஹாஸ்பிட்டல் போகிற ஆம்புலன்ஸ் ஆக்சிடெண்ட் ஆகிற கதையெல்லாம் கேள்விப்படலாம் அந்த மாதிரி. அப்போ எனக்கு வந்து இது ஒரு ஒரு கமர்ஷியல் ஈவெண்ட்டாக இருக்க வேணாம்னு நான் பிளான் பண்ணேன். அண்ட் இது பண்ணதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு டூ திஸ் எவ்ரி இயர் இன் ஏதாவது ஒரு லொக்கேஷன். இட் குட் பி ஜாஃப்னா, இட் குட் பி எனி கண்ட்ரி, பட் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் ஐ வாண்ட் டு டூ ஜஸ்ட் பிரிங் பீப்புள் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வி ஹேட் அன் அமேசிங் ஷோ. ஸோ இப்போ நான் இருக்கேன்லண்ணா, இப்போ என்னையை பார்த்தீங்கன்னா ஐம் ஃப்ரம் மதுரை. அண்ட் நான் வந்து சிட்டி கல்ச்சருக்கு இப்போ தான 6 மாதத்துக்கு முன்னாடி தான் சென்னையில் வீடு எடுத்திருக்கேன். ஸோ என்னோட சிட்டி குடுவாஞ்சேரி பாய். ஆமாம், குடுவாஞ்சேரி பாய். சென்னையில் வந்தப்பமும் ரொம்ப வருஷத்துக்கு அந்த ஏரியாவில். ஸோ வந்து இப்போ எனக்கெல்லாம் சென்னைன்னு சொல்கிறப்போ என்னை பயமுடுத்துச்சு ஊர். அது ஏன்னா இது இந்த இடம் வந்து த எபிடோம் ஆஃப் எவ்ரி திங் இன் தமிழ்நாடு, கரெக்டாக? சினிமாவாக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்து, அதாவது இப்போ ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாம் இப்போ நானுமே இங்கே தான் இருக்கேன் இந்த ஊருன்னு. அப்போ மியூசிக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச 90s சென்னை மெட்ராஸ் மியூசிக் வந்து ஒரு மாதிரி இவால்வ் ஆன ஒரு மியூசிக். அந்த அந்த காலகட்டத்தில் இளையராஜா சார்கிட்டேருந்து ரஹ்மான் சார்க்கு வர்றப்போ அந்த ஒரு டிரான்சிஷன் நடந்துச்சு. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு நிறைய டெக்னோவாக நிறைய பண்ணுவாங்கன்னு எனக்கு பர்சனலாக தோணும். அது தெரியாது, நான் சரியான வார்த்தை யூஸ் பண்ணுறேன் கூட எனக்கு ரொம்ப மாடர்னாக இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் உங்களோட மியூசிக் வந்து எனக்கு ரூட்ஸை போய் டச் பண்ணணும்னு தோணும். நான் பர்சனலாக சொன்ன மாதிரி எனக்கு கண்டா வர சொல்லுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீயே ஒலியில் வந்து நிறைய டெக்னோலாம் வரும், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் ரூட் நம்ம ஊருக்கு வந்துடும். இப்போ அதே மாதிரி மதுரைன்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து நாந்தாண்டா மாஸ்லாம் இருக்குல்ல, அது 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 அதில் எங்கேயோ நீங்கள் வந்து ஒரு ஒரு லோக்கல் ஃப்ளேவரை வந்து அந்த மியூசிக்கில் ஆட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து கேட்குறப்போ அந்த தமிழ் இசைங்கிறது வந்து என்னமோ அது இருக்குது, அது நல்லாவும் இருக்குது. திடீர்னு என்ஜாய் என்ஜாய் மேல ஒரு ஆப்பிரிக்கன் டச் உள்ள வருது நம்மளுக்கும். அதுக்கும் இப்போ எனக்கும் ஆப்பிரிக்கன் மியூசிக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் அது கேட்குறப்போ நல்லா இருக்குது. அது அந்த ரூட் பேஸ்ட் மியூசிக் இருக்குல்ல, அது எங்கேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்க இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஒரு? பிகாஸ் நான் ஏன் இதை மறுபடியும் கேட்குறேன்னு சொல்லிடுறேன், எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் காம்படிஷன், கரெக்டா? சினிமா எல்லாமே
நீங்க காம்படிஷனா பார்க்காம இருக்கலாம் பட் இட்ஸ் எ பிசினஸ் அது அது காம்படிஷனா இட்ஸ் எ நம்பர் கேம் நம்பர் கேம் சோ ஏனா உங்களோட கான்டெம்பரரிஸ்லாம் ஒரு இதுல டிராவல் பண்றப்போ நீங்க தனியா ஒரு ரூட் பிடிச்சு போயிட்டு இருக்கீங்க சோ அதனால இத கேக்குறேன் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் பண்ணேன் ஒரு நம்ம பெருசா நீங்க பாத்தீங்கன்னா அந்த யார் கூடயுமே நான் பேச இன்டராக்ட் பண்ண மாட்டேன் என்னோட கேரக்டர் என்னன்றது தெரியாது நான் ரொம்ப சைலண்டான ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதை நானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் க்ரியேட் பண்ணேன் எனக்கு இப்போ நமக்கு பிடிச்சது மட்டும் பண்ணி இதுலேருந்தே கொஞ்சம் பேபி ஸ்டெப்ஸ் க்ரியேட் பண்ணி போனால் என்ன ஆகும் அப்படின்றத பண்ணுன்னு நான் ஒரு 2-3 இயர்ஸாக யோசிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணேன் டெஸ்பிரேஷன் தாண்டி கன்ஃபார்மாக நடக்காது தாண்டி போயிட்டேன் நான் தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கேன் ஆமாம் அதான் படம்லாம் பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் போயிட்டு என்னோடய ஜேர்னியாக இருந்தது அப்போ நம்ம படம் பண்ணால் இப்படி நம்ம ஏதாவது க்ரியேட் பண்ணலாம் ஏன்னா பிட்வீன் ரமன் சார் இளையராஜா சார் அண்ட் எம்எஸ்வி சார் நீங்கள் எடுத்தீங்கன்னா தேர்ஸ் நத்திங் தட் ஹேஸ் நாட் பீன் டன் வேர்ல்ட் மியூசிக் சீன் நீங்கள் எடுத்தீங்கன்னா இவங்க மூணு பேருக்குள்ள எம்எஸ்வி சார் ஆமாம் இல்லை அதான் இவங்க இவங்களுக்குள்ள இல்லாத ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்கோ இல்லை ஒரு விஷயமே இருக்காது லிட்ரலி இவங்க ஏதாவது ஒரு இடத்துலையாவது கவர் பண்ணியிருப்பாங்க ஒரு அண்ட் அதில் பழந்தின்னு கொட்டப்பட்டிருப்பாங்க எல்லாரும் ஸோ எனக்கு என்னென்னா த கைண்ட் ஆஃப் மூவிஸ் தட் வி அசோசியேட் வித் முன்னாடி வந்து அது ஒரு டிவைன் திங்காக பார்க்கப்பட்டது நான் வந்து ஐ வாண்டட் டு சூஸ் இதுலேருந்து ஒரு அவங்க அதை பண்ணலன்னு சொல்ல அவங்க எவ்வளோ அவன் பண்ண நல்ல படம் ஒரு வருஷத்தில் பண்ண நல்ல படமே என்னுடைய கேரியரில் பண்ண மொத்த நல்ல படம் அளவு தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ணியிருக்காங்க பட் ஐ வாண்டட் டு சூஸ் என்ன படம் ஒர்க் பண்ண போகிறோம் அது என்ன பற்றி பேசப்போகுது அண்ட் இப்போ வந்து இப்போ இன்றைக்கி நம்ம மியூசிக் பண்ணால் அதனால் ஏதாவது ஒரு இப்போ பரியேறும் பெருமாள் வந்து ஆக்சுவல் சேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சு அந்த படம் அதனால இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மூவிஸில் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யாராக இருக்கணும் என்ன பண்ணுன்றதை டிசைட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ ரூட்ஸ் வந்து எனக்கு லாப்பொங்கல்னு ஒரு பேண்டில் இருக்கும்போது அந்தோனி அண்ணன் இவங்களெல்லாம் பார்த்து அதில் நான் டிஜேவாக இருப்பேன் ஏன்னா எங்கள் மியூசிக் வந்து ரூட்ஸ் இப்போ அந்த வண்டியில் நெல் வரும் சாங்லாம் முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணி வச்சிருந்த ஒரு சாங் தான் அந்த சாங்லாம் அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த வைப் வந்து அண்ட் அது ஒர்க் ஆகும் ஆடியன்ஸோட ஒரு அன்னோன் ஷோவில் 20,000 பேர் இருப்பாங்க அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு ஃபுட்டேஜ் இல்லை ஸ்பீ ஒன்றுமே கிடையாது அதுக்கு டாக்குமெண்டேஷனே கிடையாது அப்போ நாங்கள் கனெக்ட் ஆகிறத பார்த்துட்டே வரேன் லைவ் சீனில் ஓ இன்னும் இதுக்கெலாம் கனெக்ட் ஆகிறாங்களா வா அப்படின்னு சொல்லி இதை நம்ம சினிமாவில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அப்புறம் ஃபஸ்ட்டு படத்துக்கு வெயிட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படங்கள் என்னுடைய ஃபஸ்ட் படமாக இருக்க வேண்டியது அதெல்லாம் இல்லை எனக்கு இது ஒர்க் ஆகலை எனக்கு இது எனக்கு வராமல் இருக்கும் நிறைய விஷயங்கள் அப்புறம் எனக்கு ரஞ்சித் இப்போ 40-50 சொல்கிறப்போ அது வந்து நீங்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்டீங்களா இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்களா நிறைய நான் ரிஜெக்ட் ஆகப்பட்டேன் நான் எங்கே ரிஜெக்ட் பண்ணுறது நான் டெஸ்பரேட் நான் வந்து ஈபி கட்டுறதுக்கு என்ன நான் எதுக்காகலாம் மியூசிக் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க அதெல்லாம் நான் ஒஸ்ட்டான விஷயத்துக்குலாம் அந்த லிட்ரலி ஃபியூஸ் பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு உடனே ஃபோன் பண்ணி அதை ஏதாவது பண்ணி 500 ரூபாய்க்கு ஏதாவது பண்ணுறது அந்த லெவலில் இருந்தேன் எனி திங் நான் ரெடி அப்படி இருந்தேன் ஹஸ்லிங்க்கு போயிட்டேன் அப்போ வந்து ஆனால் படம் பண்ணும்போது எனக்கு இது இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா நான் விட்டுருவேன் பரவாயில்ல சிங்கி அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்புறம் ரஞ்சித் மீட் பண்ணோன்னே எனக்கு அப்படியே அவர் என்ன சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு ஃபுல்லாக அக்கூஸ்டிக்காக வேணும்ட்டார் எனக்கு அக்கூஸ்டிக்காக மியூ ரெக்கார்ட் பண்ணவே எனக்கு நான் கரண்ட்டு பில் கட்டவே காசு இருக்கேன் நான் இன்வெர்ட்டர்லாம் ஓட்டுவேன் இன்வெர்ட்டரில் நைட்டு இது பண்ணி பக்கத்து வீட்டிலேருந்து லைன் போட்டு நல்லாலாம் பண்ணியிருக்கேன் கரண்ட் பில் கட்ட முடியாதுன்னெலாம் ஸோ அப்போ ரஞ்சித் வந்து ஒரு ரெவலேஷனாக இருந்தது எனக்கு நீ போய் இவங்களாம் மீட் பண்ணு இவங்க லைஃப்லாம் பாரு அப்படிலாம் சொல்லி நான் எல்லோரையும் மீட் பண்ணி அவங்ககிட்டலாம் சாப்பிட்டு கானானா என்ன அப்படின்னு அப்போ எனக்கு அக்கூஸ்டிக்காக ஒரு வேர்ல்டு ஓப்பன் பண்ணி விட்டார் ரஞ்சித் அதுலேருந்து நான் இதுதான் வேறு பார்த்துல டிஜேவாக வந்துட்டு சடனாக ஒரு அக்கூஸ்டிக்காக அப்படி போச்சு பட் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் இப்போ கார்த்திக் சுப்ராஜோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்னும் லாட் ஆஃப் சவுண்ட்ஸ் ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் அதில் இந்த ப்ராஜெக்ட் இந்த கல்கியிலலாம் அதெல்லாம் பயங்கரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன் ஸோ அப்படி தான் என்னோடய ஜேர்னி ஆரம்பிச்சுது அண்ட் அதுலேருந்து யோசிச்சு வச்சுருக்கேன் அது சம்மந்தமாக ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சிது அப்படியே நான் அந்த ஃப்ளோவில் அப்படியே உள்ளே போயிட்டேன் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது திடீர்னு நான் ரீசெட் பண்ணிப்பேன் ஐயோ நம்ம ஏதோ அந்த இதுக்குள்ளே ட்ரிஃப்ட் ஆகி போகிறோமே ரொம்ப ரொம்ப அவே ஃப்ரம் பீப்புளாக போகிறோன்னு ஆமாம் அது எனக்கு ரொம்ப பயம் ஆங்ஷியஸ் ஆகும் நம்ம டக்குன்னு வெளியே போய் எல்லாம் மீட் பண்ணி அண்ட் சூப்பர் லெஜெண்ட்ஸ் இல்லை இப்போ ரமான் சார்லாம் நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன் பெரிய பெரிய அந்த இப்போ ரஜினி சார் அவங்க வெளியே போய் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாகிற அளவுக்கு அவங்க வளர்ந்து அது இட்ஸ் அ குட் ப்ராப்ளம் பட் இட் இஸ் அ ப்ராப்ளம் எனக்கு அது அந்த ப்ராப்ளம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக இப்போ அதான் கேட்க வந்தேன் ஒரு வருஷத்தில் உங்களோட டிஸ்கோகிராஃபின்னு எடுத்து பார்த்தா தேர் வில் பி அ ரஜினிகாந்த் மூவி தேர் வில் பி அ சந்தான மூவி அண்ட் தேர் வில் பி அ தினேஷ் மூவி ஸோ அது மூணையுமே இப்போ வந்து ஆனால் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னா
இவங்களோட படம் ஒரு லீக் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த லீக்லயே இருப்பாங்க, அடுத்த லீக் வர மாட்டாங்க. சோ அதான் ஆக்சுவலா அதை கேட்கணும்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதெல்லாம் அமௌண்ட் தான். இப்ப வந்து இப்ப நீங்க பெரிய ஸ்டார் படம் பண்ணீங்கன்னா இவ்வளவு காசு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கண்ண பண்ணு கம்மியா காசு கிடைக்கும். அது ஓகேவான்ற கேள்விதான். இது நான் ஓப்பனா சொல்லிடுறேன் உங்களுக்கு. மற்றபடி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே. சம படம் எல்லா இடத்துலேருந்து வருது இல்லை, அது நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான். எனக்கு வந்து அது கொஞ்சம் வைல்டாக பிடிக்கும். அத் ஒரே டைமில் வந்து ஐ வாண்ட் டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் நம்பர்ஸ் தான் நான் அவங்க சொல்கிறேன். கல்கி பிகெஸ்ட் இந்தியன் எவர் ஸ்பெண்ட், அண்ட் ப்ராபபிலி பல வருஷத்துக்கு அதான் இருக்கு. ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பேஷன் ப்ராஜெக்ட். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், வாழை இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் பட்ஜெட் மூவிஸ் தட் ஐ வொர்க் ஆன். ஓகே, இது ரெண்டுமே நான் ஒரே லீக்ல தான் இருக்கு, வேற லெவலில் இருக்கு. ரெண்டு படமுமே பயங்கரமா இருக்கு. வாழையெல்லாம் நாங்கள் அப்படியே இந்த குதிச்சுட்டு இருக்கேன் படம் பார்த்து. மாறி வந்து இஸ் லஸ்ட் போர்ட் ஹிஸ் ஓ என்டையர் சோல் இன் த மூவி. ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் வச்சுட்டு இந்த எனக்கு ப்ராஜெக்ட் கேயோட என்னோட பட்ஜெட் வந்து வாழையோட பட்ஜெட் படம் பட்ஜெட்டோட அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துல வி கெனாட் சூஸ் டு அந்த அதான் சொன்னால இட்ஸ் நம்பர்ஸ் கேம்னு சொல்லி. அப்போது பர்பஸ் எதுக்காக நம்ம பண்ணுறோம், இது நம்ம பண்ணதுனால தான் அது வந்ததுன்றதை மறந்துடக்கூடாது, அவ்வளோதான். திரும்பி திரும்பி இதை தான் கேட்பாங்க. அதில் ஒரு சின்ன இதானாலும் நீ பேசாமல் இதே பண்ணுறன்றதான் சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அதில் நீங்கள் ஒரு பெரிய இதை செட் பண்ணிங்கன்னா இட்ஸ் வாட் யூ பர்சனலி வாண்ட். உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு பாப் ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தே வில் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் தட் யூ டூ டு ஒர்க். பெருசாக ஒர்க் பண்ணுன்னு சொல்லி எனக்கு வந்து இந்த எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு ஃபோமோ இருக்கும். நல்ல யாராவது ஒரு டீம் பார்த்தேன்னா ஃப்ரீயா வாழ்றாங்களே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் அதை ரீசெட் பண்ணிப்பேன். அது நான் எஸ்பெஷலி உங்களை நான் உங்களை வந்து இதுக்கு முன்னாடி உங்களை நிறைய டைம் மெட் அண்ட் மற்ற நேரத்தில் வைப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நான் எப்பவுமே யோசிப்பேன் இவங்க நான் ஆக்சுவலாக இவங்க வேற ஒரு ஜோன்ல ஒர்க் பண்றாங்க, அப்ப நம்ம கூட வந்து சில் பண்றாங்க அப்படின்னு அடிக்கடி யோசிச்சிருக்கேன். அது அண்ட் யூ ஆர் டூயிங் இட் நேச்சுரலி, இட்ஸ் வந்து இன்டென்ஷனலா புஷ் பண்ணல, யூ ஆர் மோர் கம்ஃபர்டபிள் ஹேப்பி. டெய்லி டெய்லி வந்து நம்ம லைஃப்ல எல்லாமே அட்லீஸ்ட் ஒன் காம்போனன்ட் ஆஃப் எவ்ரிதிங் பண்ணனும்னா இருப்பேன். இதுல என்ன ஹைலைட்னா நிறைய பேருக்கு தெரியாதது ஒன்னு சொல்றேன். இவங்க ஏரியாக்கு போனா இவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, திடீர்னு அங்க இருக்கிற எல்லாரும் கூடயும் அப்ப குழந்தைங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இவ்வளவு ரன் எடுத்தேன், இவ்வளவு டீம் எல்லாம் இருக்கும், டீம் இருக்குல்ல அங்க டீம் ரொம்ப டீம்ல வந்திருக்கான் சுபாஷ்னு சொல்லிட்டு. நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணல, லிட்டரலா நீங்க ஏரியால தாண்டி போற கவனிக்க மாட்டீங்க, ஆனா இவங்க விளையாண்டு இருப்பாங்க அந்த கிரவுண்ட். ஒரு சிறுவர் பூங்கா இருக்கு, அந்த பூங்கால நாங்களா தான் விளையாடுவோம் அந்த சிறுவர்களா. அப்ப என்ன ஆயிடும்னா சம்டைம் சண்டே அன்னைக்கு வேற டீம் விளையாட்டு இருப்பாங்க. அப்ப நாங்க போய் ஒரு வாட்டி என்னாச்சு போய் பின்னாடி உட்காந்துருந்தா, ஏய் முடிங்கடா சீக்கிரமா, ஏன் உங்களுக்கு தான் இடம், ஏ உடனே இவன் சுபாஷ் இந்த அண்ணன் யார் தினம் அவர் தெரிஞ்சுதான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் இடம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் இங்கேருந்து இவங்க என்னோடய சாங்கெல்லாம் பாடி காட்டுவானு, டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மாணக்கேட கிரியேட் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி என் மேலே வைப்பானுங்க. நான் சொல்லி டே வேணாண்டா பேசாதரா டே சுபாஷ். அப்புறம் இவன் அங்கேருந்து போயிட்டு தில்லேருந்து ஒரு மேட்ச் போட்டுக்கலாம், அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நீ தோத்துட்டனா இந்த இறைக்க வரக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண சொன்ன டே தோத்துருவோம் கன்ஃபார்ம் இப்படி பேசுகிறவன் தோப்பான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எஃபர்ட் போட்டு கண்ணா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பால் சிக்ஸ் அடிச்சிட்டானுங்க அவங்க டீம். ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு எவர் பால் எங்கள் டீமோட பெஸ்ட்டு பவுலர் வந்து அப்படி போட்டான். அந்த கோலி சிக்ஸ் அந்த பாகிஸ்தானில் எப்படி போட்டு குட் லெங்க் அடிப்பார்ல அந்த சிக்ஸ் அடிச்சான் ப்ராப்பராக. அதனால் டே அஜி பாத்துரா தோத்துட போடாதரா அண்ணன் அண்ணனுக்காவது விளையாடுங்களா. அந்த மேட்ச்சில் அவன் ஏழு ரன் தான் அடித்தானுங்க ஓரில், ஃபஸ்ட்டு பால் சிக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ரன் தான் அடித்தானுங்க ஜெயிச்சிட்டோம். அன்னைக்கு ஃபுல்லாக எல்லா மேட்சும் காலி பண்ணிட்டான், காலி பண்ணிட்டு அவன் எங்கள் டீமோட சேர்ந்து விளாட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் போயிட்டான் அது மாதிரி இனிமேல் வரமாட்டானே அப்படின்ட்டாங்க. இது ஒரு நியூஸ் ஆகிடுச்சு இந்த ஏரியாவில். நான் ஊரில் இல்லாதப்போ அதே மாதிரி பண்ணி கேவலமாக தோத்துட்டானுங்க. இப்போ அந்த கிரவுண்டு போச்சு, ஓ போயிடுச்சு காலி. இப்போ நாங்கள் வந்து அந்த நெட்ஸுக்குள்ள அந்த பணக்கார செட்டப்பில் போய் அந்த பே பண்ணி அந்த ட்ரஃப்ல ட்ரஃப்ல போயிட்டு அந்த இதில் கிட்லாம் எடுத்துட்டு போய் ஆக்டிவாவில் போயிட்டு ஷூ போட்டுலாம் போவான் இல்லை, அப்படி ஆகிட்டோம். இந்த இவனுக்கு பண்ண வேலை தான் இது நடக்கும். இது நான் இப்படி கேட்குறேன், ஒரு மூவி உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது ஹிட் ஆகுது, இப்போ கிரிக்கெட் மேட்ச் வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்க, எப்படி இருக்கும் ரெண்டு ஃபீலும் ஒரே தானே உங்களுக்கு? இதுதான் பெட்டராக இருக்கும் கிரிக்கெட் மேட்ச். ஏன்னா மூவி வந்து நம்ம ஹிட் ஆகணும் எதிர்பார்ப்போம், கிரிக்கெட் மேட்ச் வந்து நம்ம ஜெயிக்கணும். அது லாஸ்ட் பால் வரைக்கும் தெரியாது. எல்லா படமுமே இப்போ நான் நலனோட சூதுக்கம் பண்ணும்போது தலைவா எப்படி என்ன உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை தலைவா, ஒரு சோலை அளவுக்கு ஒன்றா போதும்னாரு அவர். ஸோ நாங்கள் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சத்தியமாக எதிர்பார்க்கலன்னா சொல் இன்டர்வியூவில் சொல்லுவோம். பட் எல்லா பாட்டுமே எல்லாமே எல்லா பாட்டுக்குமே வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டான விஷயங்கள் நடக்கணுன்ற ஆசை இருக்கும்.
பட் கிரிக்கெட்டில் ஒரு ஒரு ஓவர்லையும் தெரிஞ்சிடும்ல. ஸோ கிரிக்கெட் ஒரு செம்ம ஹை, அதாவது கிரிக்கெட்டில் இல்லை ஸ்போர்ட்ஸ், எனி ஸ்போர்ட் எனக்கு ரொம்ப பயங்கர இதாகும். ஓகே, இப்போது இந்த ஒரு ஆங்கிளில் உங்ககிட்ட கேட்குறேன்னா, ஜிகர் தண்டாவில் வந்து ஒரு டயலாக் இருக்கும், இப்போது டபுள் எக்ஸ் வந்துச்சுல, யூ டோன்ட் சூஸ் ஆர்ட், ஆர்ட் சூசஸ் யூன்னு. எனக்கு லைட்டாக உங்களுக்கு உங்கள் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ஆரிஜின் சொல்லுங்களேன். ஸ்ரீரங்கத்தில் இன்ஜினியரிங் முடிச்சிங்க. ஆமாம் ஆமாம். திடீர்னு பார்த்தா ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டுருக்கீங்க, இந்தியாவோட பிக்கஸ்ட் மூவிக்கு மியூசிக் டைரக்டர். என்ன எங்கேருந்து எங்கே என்ன டிரான்சிஷன் இது, என்ன கதை இது? காலேஜ் என்னென்னா என்னோடய ஸ்டோரி எல்லாமே வந்து இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, இன்ஸ்பைரிங்காகவே இருக்காது. அப்படிலாம் இல்லை, இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்கும். இல்லை இல்லை, ஆக்சுவலாக இது காலேஜில் வந்து எனக்கு நான் உட்காந்துருந்தேன், அப்போ முத்தமிழ் இருக்கார்ல லிரிசிஸ்ட் முத்தமிழ், எனக்கு வாமச்சான் மைனர் வேட்டிலாம் நிறைய அந்த டசக்கு டசக்குலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவர் காலேஜில் லீடர், அந்த இதோட லீடர், அந்த ஆர்ட்ஸ் அந்த சொசைட்டியோட லீடர். அவர் வந்து டேவன் வந்து ஏ நீ 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 வா அப்படின்னு சொல்லி ரேண்டமாக என்னை பிக் பண்ணி கூப்பிட்டு போனார். நீலாம் மியூசிக்கில் இது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரேண்டமாக பிக் பண்ணப்போ, அப்போ நான் வந்து ஃப்ளூட் வாசிப்பேன், ஒரே ஒரு பாட்டு மட்டும் தெரியும், அந்த வசீகர் அந்த சாங் இருக்கு அதோட டூ அது வாசிப்பேன். அதோட ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. இல்லை சின்ன வயசுலேருந்து, சின்ன வயசுலேருந்தாலும் இல்லை அதெல்லாம் அது எப்பயுமே இல்லை. ஒரு திடீர்னு எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு ஒரு வாட்டி கிளாஸ் சாப்பாசா மட்டும் படிச்சுட்டு இந்த பாட்டு மட்டும் எனக்கு சொல்லி தந்துட்டாங்க காலேஜ். ஆமாம் காலேஜ் வந்தேன் ஃபஸ்ட் இயரில் தான் வந்து, கரெக்ட் 2001 நினைக்கிறேன் அந்த பாட்டு. அது வாசி ரெடி ஆகிட்டேன், அவர் பின்னாடி போயிட்டு நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக தான் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க முத்தமிழண்ணா, ஏன்னா நான் ஃப்ளூட் வாசிப்பேண்ணா. நீ வாசிப்பியா? கணேஷ் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வாசிப்பான் பாரு அப்படின்னாரு. எனக்கு எங்கே போனாலும் ஒருத்தர் பயிரமாக ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருப்பான். நான் நினச்சேன் ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்டான்லின்னு ஒரு அண்ணன் பயிரமாக வாசிப்பார் ஸ்கூலில், ஸோ நான் காலி அந்த ஒரு பாட்டு வாசி, அவர் காதல் ரோஜா மெட்லிலாம் வாசிப்பார். ஸோ நான் இங்கேருந்து வந்து காலேஜில் நம்ம போய் கலக்கலாம், பொண்ணுங்களுக்கு லவ் ஆகும், ஃப்ளூட்னா அவனுக்கு பிடிக்கும், கர்ண கிருஷ்ணன் அந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணி போகிறேன். அங்கே அவர் வாசிட்டு இருக்காரு ஸ்டான்லிக்கு குரு காலி பண்ணுறாரு. சரி நான் போயிருந்தேன், அப்போ வந்து பாடிட்டு இருந்தாங்க, நானும் பாடினேன். அவர் பாடும்போது ஒருத்தர் அங்கே இருந்தார், அவர் வந்து கூப்பிட்டு ஸ்டாப் ஷாப் என்னை பார்த்துட்டு பாடிராத அப்படின்னாரு. பாடாதேன்னு கூட சொல்ல, பாடிராத அப்படின்னாரு. அப்போ நான் வந்து இப்போ வேணேன் எப்பயுமே அப்படின்னு சொன்னார். ஓகேவா? சமமான எல்லாம் சிரிச்சுட்டானுங்க பயங்கரமாக, தாங்க முடியாமல் சிரிச்சு, என்னென்னா அவ்வளோ அசிங்கமாகுதுன்ட்டு கஷ்டம் கெஞ்சி குத்தாடி கணேஷ் பிரபு அண்ணாட்ட பேசி, நாங்கள் அந்த கீபோர்டில் ரெண்டு பேர் சேர்ந்து வாசிக்கிற மாதிரி ஒரு டீல் போட்டோம். நான் கீழே பேஸ் வாசிக்கிறேன், நீங்கள் கார்ட்ஸ் வாசி. இப்போ உங்களுக்கு எப்படி கீபோர்டு வாசிக்க தெரியும்? சும்மா அந்த இது இந்த மூணு இருக்கும் அதுக்கிட்ட. ஸோ தப்பாக ஆரம்பிச்சிட்டோன்னா வேறு ஸ்கேலில் போயிடும். அதாவது லோயஸ்ட்டு லெவல் இது தான், இது கீழே இல்லை மியூசிக்கில். அதில் நான் வந்து பழந்தின்னு கொட்டை போட்டு, அப்போ ஒரு வெளியே இருந்த ஆளை கீபோர்டிஸ்ட்டை கூப்பிட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி, அவருக்கு அப்போயே 30 வயசு, அவரை கூப்பிட்டு ஏமாற்றி எங்கள் பேண்டில் வச்சு நாங்கள் ஜெயித்தோம். அவர் என்ன பண்ணார், இந்த ஸ்டோரி தான், இதுதான் ஒஸ்ட்டான ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் பரவாயில்ல. அவர் கல்யாணத்துக்கு வாசி கச்சேரி கூப்பிட்டு போகிறட்டு, என்னையும் கணேஷ் பப்பையும் கூப்பிட்டு போயிட்டார். எங்களுக்கு நாங்கள் சென்னையில் போய் ஒரு ஷோ வாசிக்க போகிறோம், ஷோ கச்சேரி கல்யாண ஷோ. அப்போ போய் நாங்கள் போய் வாசிச்சிட்ருக்கோம், நான் கீபோர்டில் எல்லாம் வாசிக்கிறேன், அண்ணன் வந்து ஃபுல்லாக கல்யாண மாலை கொண்டாடு எங்கே இருந்தாலும் வாழ்க அந்த மாதிரிலாம் வருது. ஒரு மாதிரி ஒரு வியர்டாக இருக்குது சாங்ஸ், ஒரு மாதிரி லைட்டாக ஒரு டிஞ்ச் ஆஃப் மெலன்கலி இருக்குது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நாங்களும் நான் என்ன பண்ணுவோம், எல்லோரும் போய் நக்கல் அடிக்கிறது எல்லாம் அங்கே எங்கள் பேர் அவங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். முடிஞ்சிருச்சு, கல்யாண பொண்ணை காணோம். ஐயோ எங்கே போகுது? 8 மணிக்கு கல்யாண பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து பார்க்குறானுங்க. வீடியோ எடுத்து பார்த்தா இருகிலே ரெண்டு சந்தேகப்படக்கூடிய ஆள் அந்த ஹோல் ஈவெண்ட்டில், வீடியோவில் நானும் கணேஷ் பிரபு. ஏன்னா அவனை பாரு இவனை பாருன்னு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களை ரெண்டு பேர் தூக்குறாங்க வந்து, அவங்க பெரிய இடம், பயங்கரமான ஒரு கிரைம் ஃபேமிலி மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து தூக்குறாங்க, நாங்கள் தலை தெரிச்சு ஓடுறோம், நானும் ஸ்ரீரங்கத்து ஓட்டேன். என்னன்னு பார்த்தா எங்களை கூட்டின்னு போனார்ல அந்த லீடரா, அவரும் அந்த பொண்ணும் ஓட்டாங்க ஒன்றா அந்த பாட்டிலேயே தெரிஞ்சு. ஆமாம், அவங்க ஏதோ வயலின் கற்றுக் கொடுக்கவான்னு சொல்லி அவங்க லவ் ஆகி கல்யாணம் அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க. இப்போ எங்கள் ரெண்டு பேரும் எப்படி தேடுறாங்க, அட்டு அவன் என்னோடய இவரெல்லாம் அடித்து எல்லாரும் அடிச்சு, நான் மட்டும் ஸ்ரீரங்கத்தில் இருந்ததுனால அப்பார்ட்மெண்ட் மாடியில் ஓடி ஓடி தப்பிச்சிட்டேன். எங்களுக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம், அவர் இது நடந்துருச்சு. அதுக்கப்புறம்
நாங்கள் போலீஸ்க்குலேருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடி பாவம் எங்கள் ஏரியா இதில் ஒருத்தர் நல்ல கற்பனை வரானு அவரை கூப்பிட்டு கும்மிட்டாயன் அவர் கூப்பிட்டு அவர் பெருசாக இருப்பார் அவர் கூப்பிட்டு இதில் உட்கார வச்சு வண்டி பின்னாடி போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவர் ஏறு பங்குன்னு உட்காந்தோன்னா வண்டி பின்னாடி அதுவாக ஓடி நியூட்ரல் போடாமல் இடிச்சு ஒரு பெரிய சீன் ஆயிடுச்சு சீன் ஆகி அவரை அதுக்கப்புறம் வந்து அவங்க திருப்பி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த மாப்பிள்ளையும் அந்த பொண்ணும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு இவங்க போயிட்டாங்க. அண்ட் ஒரு தொடர்ந்து என்னுடைய ஹிஸ்டாரிக் நான் பண்ண அந்த ஒர்க்கெலாம் நான் அப்பப்போ வீட்டில் ஆன் பண்ணி விடுவேன் வெளில வந்து நிறுத்துவாங்க ரொம்ப கேவலமாக இருக்கும் அதாவது இதுக்கு கீழே நீங்கள் பண்ண முடியாது ஒரு ஆர்ட் ஃபார்முக்குன்னு ஒரு லெவல் இருக்கும்ல அது கீழே தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இம்ப்ரூவ் ஆனதே தெரியாது தெரியும் நம்ம கூடயே குழந்தை வளரும் போது தெரியாதுல்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது தான் இதை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா கதையும் இல்லை நிறைய பேர் வந்து இதே நிலைமையில இப்போ இருப்பாங்க அப்போ என்ன யோசிப்பு இந்த நிலைமையில ரொம்ப கஷ்டம் இருக்குது எல்லாருமே அவங்கவுங்க ஃபீல் அப்படி தானே ஸ்டார்ட் யோசிப்போம் அப்போ நம்மளும் வந்து இங்கே போகலாம் நம்மளும் வந்து ஒரு நாள் இந்தியாவோட பிக்கஸ்ட் மியூசிக்கு படத்துக்கு மியூசிக் போட்டுடலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10,000 ஹவர்ஸ் டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணால் எதாக வேணால் ஆகலாம் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அவுட்லயர்ஸ்னு ஒரு புக் இருக்குது மால்கம் கிளாட்வெல் எழுதியிருப்பாங்க அதில் வந்து சொல்லுவாங்க இப்போது அதில் எக்ஸாம்பிள் எதை எடுத்துருப்பாங்கன்னா பெரிய பெரிய ஹாக்கி பிளேயர்ஸ் மிகப்பெரிய கிரிக்கெட்டர்ஸ் நீங்கள் யார் எடுத்தீங்கனாலும் அவங்களோட ஹிட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்னு தேடி பார்த்தீங்கன்னா அந்த சைல்ட்ஹுட் ஃபோட்டோலலாம் அவங்க அந்த விஷயத்தை ஆல்ரெடி பண்ணிருந்துருப்பாங்க கரெக்ட் ஒரு கிரிக்கெட்டர்னா இப்போ கோலியோ சச்சினோ யாரையாவது எடுத்து பார்த்தோம்னா அவங்க சின்ன வயசுலேயே அது பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க வாழ்க்கையில் பாதியில் வந்து திடீர்னு ஸோ பாயிண்ட் இஸ் தே ஹவ் மேட் தட் ப்ராக்டிஸ் ஃபார் தோஸ் மெனி ஹார்ஸ் டெய்லி அவங்களே அறியாமல் பண்ணி 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 அதில் ஃபீல்டில் கரெக்ட் ஆகிட்டாங்க அது இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் அது அதுதான் ப்ராப்ளி ஒரு டேக்அவேனா அதை சொல்லலாம் வென் யூ புட் ஸோ மச் டைம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அதில் இட் குட் பி ஜஸ்ட் கார்பேஜ் பட் அதுலேருந்து ஒன்று வரும் ஒரு டைமண்ட் வரும் ஸோ இப்போது நம்ம வந்து அதுக்கப்புறம் சென்னை வரீங்க ஆமாம் அதுக்கப்புறம் சென்னை வந்து ரொம்ப காமெடியாக இருக்குமே சென்னைக்கு வந்து ஒரு 1 இயர் ஓட்டணுன்றதுக்காக சவுண்ட் இன்ஜினியரிங் படித்தேன் ஓகே சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிங்க என்ன இன்ஜினியரிங்கு பிஇ பண்ணிவிட்டு டிப்ளமா படித்தேன் பிஇ என்ன பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் முடிச்சுட்டு அதில் நான் வந்து அதில் தான் எனக்கு ஆக்சுவலாக அறிவு இருந்தது பிஇ கம்ப்யூட்டர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் காலேஜ் உள்ளே போகும்போது ஆரக்கிளுக்கு நான் தான் இன்ஸ்ட்ரக்டர் ஓ உள்ளே போகும்போது ஓகே வெளியே வரும்போது எல்லாமே மறந்துடுச்சு அந்த மாதிரி அந்த காலேஜ் டைமில் காலி மட்டும் கண்டமை இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் போய் நான் வெளியே ஆனால் எனக்கு பெரிய வேலை கிடச்சிது பெரிய கம்பெனியில் நான் கலாய்ச்சிட்டேன் இன்டர்வியூலாம் அவன் கண்டுபிடிச்சான் இவனுக்கு தெரிஞ்சிருக்காதனால தான் எப்படி சொல்கிறான் அவன் வேறு கேட்டால் நான் வேறு சொல்கிறது அந்த மாதிரி எதுவும் ஹார்ட்வேர் ரிலேட்டட் அப்போ அது எனக்கு பயங்கர இது கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறது நெட்ஒர்க்ஸு என்னை கூப்பிட்டு எல்லாம் கம்பெனிஸ்லாம் வந்து லெக்சர்லாம் எடுக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி லெவலில் இருந்தேன் அப்போ அவன் வேலை கொடுத்துட்டாங்க காலையில் போயிட்டு மத்தியானம் வந்துட்டான் அன்னைக்கு அப்படியே விட்டது தான் அம்மா வந்து என்றைக்குமே சப்போர்ட்டிவா ஆமாம் பயங்கர சப்போர்ட் வீட்டிலலாம் எங்கள் அப்பாலாம் கண்டிக்கவே மாட்டார் இப்போ கூட கேட்டார் என்னடா நீ காலேஜில் என்னடா படித்த அப்படின்னு கேட்பாரு அவருக்கு என்னன்னே தெரியாது அப்புறம் ஏதாவது எங்கள் அம்மா கொஞ்சம் சீன் போடுவாங்க சும்மா வெளியே போய் யார்கிட்டையாவது இருந்துட்டு என் பையன் யார் தெரியும்ல அந்த மாதிரி சும்மா கேட்டு எனக்கு கால் பண்ணுவாங்கன்னு அடிக்கவே மாட்டேன் ஸோ அப்போ சம்டைம்ஸ் எடுத்தேன்னா இப்போ எந்த ரகத்தில்டா பாட்டு போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க மௌன ரகம் அப்படின்னு அதாவது சொல்லுவேன் பயங்கர காமெடி ஆகும் சப்போர்ட் ஆனால் செம்ம சப்போர்ட் பண்ணாங்க வீட்டில் எனக்கு அதான் மேஜராக எனக்கு வந்து டிசாஸ்டர்ஸோ இல்லை டெத் ஃபேமிலி டெத் இருக்கும் இதனால் அவங்க அப்பா அம்மாவில் யாரோ இறந்துருவாங்க அதனால நான் அதை பார்த்துக்கிட்டேன் இந்த தங்கச்சி எல்லாம் தான் சாப்பாடு இந்த அந்த அந்த வேர்ல்டே இல்லாமல் பட் காசு மட்டும் இல்லாமல் இருந்தது அவ்வளோதான் ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூ தான் இருந்ததே தவிர பட் தேர் இஸ் நோ டிசாஸ்டர் டு அஃபெக்ட் என்னுடைய ஜேர்னி விச் இஸ் அதுதான் பெரிய ப்ரிவிலேஜ்
அதான் இப்போ வர இந்திய ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, அது மார்க்கெட்டிங் மட்டும் தெரிஞ்சா மியூசிக் வந்துடும் இதெல்லாம் சொல்லுவாங்க. டே உனக்கு மியூசிக் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு, அதுவே ஒரு பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் தான். ஆக்சுவலாக ராக் ஸ்டார் படத்தில் வந்து சொல்லுவாங்க, யூ பிகம் அன் ஆர்டிஸ்ட் வென் யூ ஹவ் பெயின் இன் சைட் யூ. ஆக்சுவலாக அந்த படத்தில் அது அது சொல்லி அவன் வந்து அதுக்குன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்அப் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஆர்டிஸ்டாக பர்ஸ்ட் ஆகும். அப்படிலாம் இல்லை, அதான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட நான் ஐ டோன்ட் டூ எனி ட்ரக்ஸ் ஆர் எனி ஆல்கஹால். அது கேட்கணும், இந்த இந்த சீனில் வந்து அது ரொம்ப காமன் தானே, எப்படி நீங்கள் வந்து அதுலேருந்து? ஆமாம், ரொம்ப எனக்கு என்னென்னா இது எனக்கு நல்லாவே தெரியும், அடிச்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா சொல்லியிருக்காரு தலைவா, குடிச்சிடாதீங்க தலைவா, ஏன்னா நான் குடிச்சா தான் உங்களை எனக்கு புரிய வருது, நீங்கள் குடிச்சிங்கன்னா தாங்க முடியாது, நாடு தாங்காத தலைவா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். பட் எனக்கு பர்சனலாக அது தேவையில்லை, இதுக்காக வேணும்னு ஒரு சீன் இருக்குல்ல, அது இல்லை. வேறு காரணத்துக்காக குடிக்கிறேன்னா அது தனி டிஸ்கஷன். பட் இது நான் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், எல்லாம் செம போங்கு. நான் எவ்வளோ டெஸ்ட்லாம் பண்ணிட்டேன், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஹை ஆகும்போது நான் ஷூட் பண்ணிடுவேன், நைஸாக ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு போட்டு காட்டுவேன். ஒன்று அதாவது புரியவே புரியாது, நான் சொல்ல பல மேட்டர் இருக்கும், எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கேன், எல்லாத்தையும் நான் ஆர்கே பண்ணி டேப்பில் வச்சுருக்கேன். ஸோ அது அது எனக்கு புரிஞ்சதில்லை. அண்ட் நம்ம ஊரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் எப்படின்னா ஜிம் நான் போனதே கிடையாது, நான் ஏரியாவில் ஆள்றதுக்கு அவ்வளோ குப்பை இருக்குது. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற நம்ம சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன் தேவை. வி கனாட் கீப் பிளேமிங் தி கவர்மெண்ட் வரது லஞ்சம் அது கரப்ஷன் இதெல்லாமே சொல்லிகிட்டு இருக்க தாண்டி சிவிக் சென்ஸ்னு ஒன்று வேணும்ல. நம்ம ஓடி போய் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக நம்மக்கிட்ட சாப்பாடும் கம்மியாக தான் இருக்குது, வேறு புவர் நேஷன் இன் மெனி வேஸ். அப்போது எனக்கு அந்த ரிசோர்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், அந்த ஏரியா க்ளீன் பண்ணுறது அது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ ட்ரக்ஸுன்றதுலாம் வந்து ஒரு செலவு தானே, யோசிச்சு பாருங்கள், டெய்லி 200-300 ரூபாய்க்குலாம் குடிப்பாங்க, 1000 ரூபா கூட சம்பாதிக்காமல் 200-300 ரூபா வந்து லிட்டரலி டேக்ஸ் பேயிங் சிட்டிசன் மாதிரி 30% வந்து குடிக்க போகும். அப்போ இது ஒன்று இருக்கும்ல, எப்படியும் சோஷியல் சர்க்கிளில் உட்காந்துருக்கப்போ எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கப்போ ட்ரை பண்ணுவோம். நீங்கள் பார்க்குறீங்களா எவ்வளோ சர்க்கிள்ஸ்? நான் ஃபார்மலாக கேட்குறேன் எல்லாருமே. அப்படி ஒன்றும் அப்படி எனக்கு ப்ராப்ளம். பட் பட் ஹவு டு யூ இவேட் இட்? இவ்வேனா இது வேணாம் அவ்வளோ, நான் ஜாலியாக இருப்பேன். அவங்க ப்ராப்ளம் நிறைய பேர் குடிக்கிறது வந்து அந்த இது அந்த இது ஏதோ ஒன்று வாழை எல்லாம் உடச்சி, எனக்கு அந்த வாழை பிறக்கும் போதே இல்லை, அதனால் நான் அப்படி முதலே நான் குடிச்சு முடிச்சது உன்னோட ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். குடிச்சிட்டு எனக்கு என்னை புரிஞ்சுப்பாங்க, அவங்க என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் குடிக்க வேண்டியிருக்கு பாருங்க அப்படின்னு நான் சொல்லி கலாய்ப்பேன். அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த ஜேர்னியில் வந்து நான் உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறது ரெண்டு முக்கியமான விமன், மீனாட்சி அக்கா அண்ட் தி. ஸோ ஹவு டிட் தேட் ஹேப்பன்? இது எங்கேயும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், எங்கேயும் இது பேசியிருக்கீங்களா? தெரியல, நான் பார்க்கல, தெரியல, நிறைய பேர் பேசியிருக்கேன். லைக் கேமராக்கும் ஒரு கான்வர்சேஷனுக்கு வித்தியாசம் தெரியாது, எங்கேயாவது நான் கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். பட் அது ஒரு பயங்கர கிரேசியான ஒரு ஒரு ஸ்டோரி தான் அது. ஆமாம், ஆக்சுவலாக மீனாட்சி வந்து ஒரு என்னோடய ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணி அந்த ப்ராங்கில் என்னோடய ஒரு அசோசியேட்டாக இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவன் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவன் ஏதோ பண்ணிருக்கான், நிறைய பேர் ரூட் விட்டுருக்கான்னு ஒரு டவுட் வந்துச்சு. உடனே மீனாட்சி நாங்கள் மீட் பண்ணோம் வேறு எதுக்கோ, ஒரு நிமிஷம் வரீங்களா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி ஸ்டூடியோவில் வந்து இந்த வாக்கி டாக்கி சவுண்ட்லாம் செட் பண்ணி. எந்த வருஷம்? எப்போ? 2008 ஓகே 7 அந்த மாதிரி. அப்போ செட் பண்ண, ஸோ திஸ் வாஸ் பிஃபோர் யூ என்ட்ரிங் மூவிஸ்? ஆமாம், ஓகே, வே பிஃபோர். ஓகே, பீக் ஆஃப் தி ப்ராப்ளம்ல அப்போ தான் இது வந்து, அதனால தான் நாங்கள் வெரி ஸோ க்ளோஸ் நவி. இல்லை அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப யோசிப்பேன் எப்படி இவ்வளோ. ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப வைப் பண்ணுவீங்க, ஒன்றா வந்து வைப் டு. ஏன்னா நாங்கள் நின்று பேசினதெல்லாம் உண்டு. நான் வந்து எனக்கு ஆஸ்திரேலியா போவேன், ஆஸ்திரேலியா போயிட்டு நான் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல போய் இறங்கி அதே கேபை பிடிச்சி அதே பண்ணி திரும்பி வரலன்னா வர முடியாது, 50 ரூபா கூட எக்ஸ்ட்ரா இருக்காது. ஒரு வாட்டி ஆஸ்திரேலியா போயிட்டு வரணும்னா அட்லீஸ்ட் 50,000 ரூபா ஆகும். ஏர் ஏசியாவில் போய் அந்த டாய்லெட் கிட்டே உட்காந்து அங்கே போய் அது ஒரு செட்டப் இருக்குது. திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு போய் ஒரு நாள் வெயிட் அந்த மாதிரிலாம் மொத்தம் 12,000 ரூபாய்க்கு போயிடலாம். அந்த மாதிரி அந்த செட்டப் சொல்லுங்களேன், இப்ப இருக்குமான்னு தெரியல. பட் எப்படி எப்படி அது நடக்கும்? அதான் இருக்கலே சீப்பஸ்ட் இது பார்த்து அந்த சைட்ல ஒரு அந்த ஜம்பிங் ஜம்ப் சீட் ஒன்னு சொல்லுவாங்க, அந்த கிலோ இருக்கும்ல அந்த பேக்கேஜ் வந்து 0 கிலோ போட்டுருவோம். ஓகே, ஆப்வியஸ்லி கேபின் கிடையாது, ஸோ கையில் கொண்டு போகிற காசு மட்டும்தான். ஒரு மொத்தமாக 50,000 ரூபா ட்ரிப்புக்கு இருக்குன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலன்னு வைங்க, இதில் அங்கே போய் இறங்கினோடனே ஒருத்தர் போய் ட்ராப் பண்ணல அப்படின்னா திரும்பி வரணும்.
அந்த மாதிரி வேணாவே பார்த்து. ஏன் இதை கேட்டேன்னா, நம்ம ஊர்ல ஒரு மித்து இருக்குன்னா சம்பாதிச்சாதான் டிராவல் பண்ண முடியும்னு இங்க ஒரு மித்து இருக்குது. நான் சொல்லுவேன், நம்ம டிராவல் பண்ற அளவுக்கு நம்ம ஊர் இன்னும் பணக்கார ஊர் ஆகல. ட்ரஸ்ட் மீ, நம்ம வந்து நம்ம ஊருக்குள்ள நிறைய டிராவல் பண்ணி நம்ம ஊரை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா. அந்த டிராவல் ஃபிலிம்லாம் வரும் தெரியுமா, எல்லாத்தையும் மறந்து ஒருத்தான் இங்க மெயின் ரோடு போறதுக்குள்ளே இங்க 1000 குழி இருக்கு எங்க ஏரியால. அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவோம். எனக்கு டிராவல் ஃபிலிம், எனக்கு பர்சனலி நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா சில மூவிஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்க எந்த கண்ட்ரிக்கு போறீங்க, கொலப்பாக்கம் ஏதாவது ஊருக்கு போறீங்களே, போரூர் போறேன். எனக்கு அது எனக்கு வைப் ஆனது இல்லை. எனக்கு போகும்போது நல்லா நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். பட் நம்ம இந்தியாவில் எனக்கு பர்சனலி, நான் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன், சில கண்ட்ரிஸ்லாம் டெவலப் ஆகிட்டாங்க. அவங்க வந்து வீக்கெண்டில் அப்படியே போட்டை வண்டியில் எடுத்துகிட்டு போவானுங்க, போட்டை வந்து காரில் கட்டி பின்னாடி போய் எடுத்துகிட்டு போய். ஆமாம், இப்போ நாங்களும் போட்டிங் பண்ணுறோம், எங்கள் வீட்டு வாசல்லையே பண்ணலாம். வைப் சீசனல் போட்டிங், ஒரு இவ்வளோ பெரிய மீன்லாம் வந்துச்சுங்க அந்த வாட்டி. அந்த மீன் பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ வாட்எவர், நான் அப்படியே மறந்து விட்டேன் பாருங்க. ஆஸ்திரேலியா. ஸோ ஆமாம், நம்ம என்னென்னா அந்த மாதிரி போகும்போது நாங்கள் ஒரு வாட்டி ஒரு நான் போக வேண்டிய ட்ரெயின் வரல, அந்த ட்ரெயினில் மட்டும்தான் அந்த ரேட். இல்லாட்டி நாங்கள் இங்கேருந்து அடுத்தது போக முடியாது. ஸோ நான் ரிட்டர்ன் ஆகணும் ஊருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்குலாம் அவ்வளோ அறிவு, எனக்கு அறிவு கிடையாது. இப்போலாம் தான் நான் இன்னும் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருப்பேன். அண்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறங்கி தான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நான் தான் 50,000 வச்சு ஊருக்கு போயிட்டு வரவேன், அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு லிட்டரலி ஒரு பாயிண்டில் வந்து நான் ரிட்டர்ன் வரணும். அந்த ஸ்டேஷனில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அப்போ நான் வந்து பயங்கர ஃபீல் ஆகிட்டேன். நான் என்ன சொல்லலாம், அப்போ அந்த மியூசிக் பண்ணுமா வேணாமா, ஒன்றாலும் இங்கே அங்கே கூட போக முடியாது, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு நான் பயங்கர ஃபீல் பண்ணோன்னே, இல்லை இல்லை எப்படியாவது நீ வந்துடுவ, நீ ஊருக்கு போகணுன்னு சொல்லி அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. பயங்கர எனக்கு அப்படியே அழுது, பயங்கரமான ஒரு எமோஷனலான. எதுக்கு ஆஸ்திரேலியா போகிறீங்க இப்போ? அவங்கள பார்க்க. ஆக்சுவலாக நான் அது சொல்லிடுறேன், நடுவில் ஒன்று பிளேஸ் பண்ணிடுறேன். நான் மீனாட்சி அக்கா கிட்ட நிறைய பேசியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ஆசைன்னா அவங்க கூட உட்காந்து நான் ஸ்ரீலங்காவை பற்றி மட்டுமே ஒரு பயங்கரமான, எப்போ மீட் பண்ணாலும் இவங்களை விட்டுருவேன், நான் அவங்க கிட்ட உட்காந்துருந்தேன் அவ்வளோ. ஸோ எனக்கு வந்து என்னோட ப்ராப்ளம் வாஸ் மோர் ஃபினான்ஷியல் தேன் எனிதிங் எல்ஸ். அண்ட் அதை நானே என் மேலே போட்டு, நான் வேலைக்கு போயிருக்கலாமே, வேலைக்கு போனால் அப்போவே 2,00,000 சம்பளம் கிடச்சிருக்கும். ஐ நியூ வாட் ஐ குட் டூ. நீங்கள் கம்ப்யூட்டர், பட் இந்த மியூசிக்காக நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமே, அது அது விட்டுருவோம்ன்ற, இப்போ எவ்ரி ஆர்டிஸ்ட் வில் ரிலேட், அது அதுக்கப்புறம் அது இருக்காதுன்றது வந்து இந்த ட்ராக் எடுத்துட்டோம்னா இது விட்டுருவோமோ, உங்களுக்கே இருந்திருக்கும்ல கண்டிப்பாக, வேலைக்கு போனோமா இதை பிடிச்சது பண்ணுவோன்றது. ஸோ அந்த பாயிண்டில் ஷீ கேவ் மீ த ஆல் ரிக்வயர்ட் பூஸ்ட், நீ போய் பண்ணு பரவாயில்ல இதெல்லாம் பண்ண, நாங்களாம் உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படி. அவங்க அங்கே தான் போவாங்க, எங்கள் ஊரை பாடுற என்னடா பேசிகிட்டு இருக்கேன், நாங்கள் செத்து சொன்னால் போய் இங்கே வந்து அங்கே வந்து ஒரு ஒரு ஊரில் கடக்கும். அவங்க அங்கே மிகப்பெரிய இப்போ ஜெட்ஸ்கேல் செக்யூரிட்டி இருக்கிற ஒரு பர்சனாக இருந்து அங்கேருந்து அடித்து பிடிச்சி அவங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்கு நாங்கள் பசங்களாம் சேர்ந்து காசு கட்டி போக வச்சோம். ஓ, ஸோ இது இந்த ப்ராசஸும் உங்களுக்கு தெரியும், இங்கே தான் அவங்க டிஸ்பிளேஸ் ஆனதும் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அப்போ தான் லவ். அவங்க ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா போகும்போது என்னை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கு தெரியாது. அவங்க ப்ரப்போஸ் எனக்கு கன்வே ஆகலை. அவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் ஆமாம் பண்ணியிருக்காங்க. அதாவது கன்வே ஆகலையா, இங்கேயே இருந்துட்டுமா இல்லை நான் போட்டுமா? ஓ, அப்படி. அந்த மாதிரி கேட்டேன். தயவு செஞ்சு கிளம்புவோம், நான் நம்பி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், பசங்களாம் காசு. அதுக்கான ஒரு மட்டமான ஒரு சாங் பண்ணேன். அந்த சாங்கை கேட்டு எங்கள் அக்கா பொண்ணுலாம் என்ன சந்தோஷ் மாமா கேவலமாக இருக்குது சாங் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் முன்னாடியே சொல்லிட்டா. எந்த சாங்? அது சொல்ல முடியாது, பாவம் அந்த பையன். சரியா, அப்படி கஷ்டப்பட்டு டிக்கெட் புக் பண்ணுறாங்க பசங்க, நான் பிரதீப் ஷான் ரால்டன் ஒரு 30 பேர் சேர்ந்து ஆளு. இது இந்த ப்ராசஸில் அவங்க எல்லாருமே இன்வால்வ். அப்படிதான் இங்கேருந்து அவங்க போக முடிஞ்சு. இல்லை, இதில் வந்து பிரதீப் இன்வால்வ் இருப்பாங்க, எல்லாரும் இன்வால்வ். ஓ, அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து அந்த பாட்டு பண்ணி கொடுத்து மீனாட்சியை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவங்க அப்ப கேட்டிருக்காங்க, நான் இங்கே இருந்துட்டுமான்னு கேட்டது வந்து லவ்ல கூட. அவங்க ஐயோ என்ன கஷ்டப்பட்டு போறீங்க போயிரு அப்படின்னு அவங்க அழுதுட்டே போயிட்டாங்க. என்ன அழுவுறாங்க அப்படின்னு, நம்ம எங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ அப்புறம் போய் அவங்க போனதுக்கு போய் எனக்கு ஒரு மாதிரி மீனாட்சி போயிட்டாலும் நாங்க டெய்லி பேச ஆரம்பிச்சுட்டோம். அப்ப திடீர் லவ் ஆயிடுச்சு, அந்த படத்துலாம் அது மாதிரி ஆயிடுச்சு. அது உங்களுக்கு அப்பதான் இருக்குது, அவங்க முதல்ல இருந்து அவங்களுக்கு இருந்து எனக்கு கண்ணியாவது. ரொம்ப அதான் லவ் பண்றது ரொம்ப மட்டமான ஒரு பர்சன். நான் ஒரு பொண்ணை ரொம்ப நேரம் லவ் பண்ணேன், ஒரு 7 வருஷம். ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தான், என்ன வர்ணிச்சு பார்த்தா அதை வேற எவனுக்கும் எழுதியிருக்கா 7 வருஷம். அப்புறம் இந்த ரக்ஷா பந்தனுக்கு கட்டினா பாருங்க பொங்குன்னு இருந்துச்சு. அதுக்குள்ளே எங்கள் வீட்டிலலாம் சொல்லி எங்கள் அப்பா நீ தூக்கிட்டு வாடா, எங்கள் அப்பாவோட பாஸ் அவங்க அப்பா, அவன் பொண்ணு தானே, நீ தூக்கிட்டு வாடா அவனை நான் வெட்டுறேன்டா, அந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாரு. இதான் வரேன்ப்பா அப்படின்ட்டு 7 வருஷம் லவ் பண்ணுறதே தெரியாமல் லவ் பண்ணுறது. சம் அட்டகேத்தி படம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு மீனாட்சி வந்து எப்படி நீ வந்து சந்தோஷோட கதையை திருடலாம் அப்படிலாம் சொல்லி ரஞ்சித் எடுத்துருந்தேன். ஏ மீனு, எங்க எல்லா கதையும் இதுதான் நிப்பா அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து கலாச்சிட்டாரு.
அதான் எல்லாம் அதான் இப்போ இவ்வளோ நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு பாருங்க நம்ம பேசி அதான் சொன்னேன் அந்த ஏரியாக்குள்ள போனீங்கன்னா இல்லைண்ணா ஆனால் இது எவ்வளோ இதுதான் இருக்கிறதுல அதிகமாக ரிலேட் பண்ணக்கூடிய பாதி தமிழ்நாட்டு பசங்களோட கதை இது ஆமாம் அப்படிதான் ஆனால் அங்கே நாங்கள் பயங்கர அங்கே ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அவங்க ஷி ஹேட் டு கம் அவுட் ஆஃப் மேரேஜ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணோம் ஏன்னா எங்க எனக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன் நான் சொல்ல நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணுறோன்னா ஒன்று எப்பயாவது நடக்கும் அப்போ நடக்கும்போது நைஸாக அந்த வீட்டில் விட்டுட்டு வருவாங்க தெரியுமா அவங்க பர்சனல் என்னோட பர்சனலில் நான் எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஸ்டுடியோ தனி வீடு தனி அது தனி இது ஒரு மாதிரி ஒரு கட்டமைப்பு எங்கள் வீட்டில் தான் ஸ்டுடியோ இருக்குது ஆமாம் அண்ட் எல்லா இன்டர்வியூ நான் எங்கே போனாலும் மீனாட்சி கூட வருவாங்க ஸோ இந்த இந்த ஓவரால் மித் ஆஃப் லைக் அவங்க வந்து ஷி வாஸ் மேரிட் ஏர்லியர் நான் அவர் கூடயும் பேசியிருக்கேன் நான் தான் அவருக்கு நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அதை நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணோம் பசங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்குது ஸோ அவங்க லைஃப்பை வந்து ரொம்ப புரட்டி போட்டுறக்கூடாது நம்ம லவ்காக அது இதெல்லாம் நடந்துருக்கோம் அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி ப்ராப் இதை நான் இதெல்லாம் நான் பண்ணும்போது சூதுக்கோம் படம் வருது மாமா டவுசர் அந்த பாட்டு அதை நம்ம சிச்சுவேஷன் சாங் ஆகியோ அந்த அந்த டைம்ல மியூசிக் வந்து பயங்கர காமெடியான மியூசிக் போயிட்டு இருக்கு அங்க நான் எழுதிட்டு இருப்போம் டெய்லி அங்க போவோம் இங்க வருவோம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த இதை ஃபைல் பண்ணோம் அவங்க இங்க யாருமா ஏதாவது கடுப்பை வீட்டுக்கு வந்து ஏதாவது சண்டை ஆகி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம இருக்கணும் எல்லாமே நம்ம யோசிக்கணும்ல இதெல்லாம் நாங்க பண்ணி அப்புறம் டியோட டி வந்து இப்போ வந்து இந்த நெப்போட்டிசம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ நீ வந்து நிஜமாகவே என்னோடய பொண்ணாகவே தான் பார்க்குறாய் ஆஹா ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணோம் லிட்ரலி நான் அப்படி தான் பார்க்குறேன் பட் சொசைட்டி அப்படி பார்க்குறதுன்றது பெரிய ரொம்ப ப்ராக்ரெசிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அவங்க இப்போ ஆல்ரெடி மேரீடாக இருந்திருந்துருக்காங்க ஸோ அதை சுற்றி வந்து ஒரு ஒரு ஹேட் கிரியேட்டிவ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை விச் இஸ் குட் அண்டு இது ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது இதே பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கவங்களாம் இருக்கான் அங்கே எல்லா ஊர்லேயும் கல்யாணம் பண்ணிட்டு ஃப்ராடெல்லாம் இருக்காங்க அது மாதிரி இல்லாமல் இது ப்ராப்பராக நம்ம வந்து இதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன் அண்ட் நம்ம அங்கேருந்து அந்த அந்த ஜேர்னிலேருந்து இருக்கிறதுனால நமக்கு நான் இப்போ எங்கே போனாலும் நம்ம ஃபேமிலியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரலி மூணு பேர் சேர்ந்து தனியாக உங்களை பார்த்ததே பையன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை தனியாக வந்தவொடனே அதான் இப்போ ஊரில் இல்லை அதான் வந்து ஜாலியாக இருக்க போகிறேன்னு சொல்லி ஸ்ரீலங்கா போயிட்டாங்க ஸோ வி ஹவ் பீன் டுகெதர் அண்ட் எவ்ரிடே வி ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி எவ்ரிடே ஒர்க் முடிச்சு நான் டிரைவ் போவேன் அண்ட் அந் இதில் செட்டப் வந்து வி ஹவ் பீன் ஃபாலோயிங் ஃபார் அ லாங் டைம் நல்லாயிருக்கு அதான் ரியலிஸ்டிக்காக இருப்போம் நம்ம டெய்லியும் யாரோ பார்ப்போம் எவனோ கலெக்ட் நம்மள டெய்லி ஸோ யூ ஆர் புட் இன் யுவர் பிளேஸ் எவ்ரி டே யூ டோன்ட் கெட் இன் எனி நத்திங் கெட்ஸ் டு யுவர் ஹெட் ஹெட்டு இல்லை இல்லை நமக்கு வயிற்றுக்கிட்ட கூட வராது இல்லை நான் நான் என்றைக்குமே யோசிச்சுட்டு இருந்தேன் என்றைக்காவது நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் இந்த ஸ்டோரியை நம்ம அண்ணன்ட்ட கேட்கும் அதுக்குள்ளே இருக்கு நிறைய லேடான ஸ்டோரிஸ் இருக்குது பயங்கர சிலதெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கும் பட் பட் ஓவராலாக வந்து வி ஹவ் ஸ்டேட் டுகெதர் அண்ட் எனக்கு வந்து மெனி குவாலிட்டிஸ் யூ ஹவ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இஸ் த திஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி சைட் ரைட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஐ திங்க் அது நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சேன் அதான் ஆனால் நிறைய கண்ணப்பட பிரச்சனை வரும் அதாவது ஒஸ்ட்டு அதெல்லாம் சினாரியஸும் ரொம்ப ஒஸ்ட்டாலாம் நடக்கும் பட் வி வில் சம்ஹவ் கம் பேக் டுகெதர் ஃபிகர் அவுட் திங் ஆமாம் ஃபிகர் அவுட் திங் பிகாஸ் வி ஹவ் அந்த ஹிஸ்ட்ரி அப்படி இருந்ததுனால அதுதான் நான் சொல்ல எங்கள் வீட்டில் பஞ்சாயத்து எப்பயுமே நடக்கும் கீழே அந்த யாராவது பிரியற மாதிரி இருந்தால் எங்கள் வீட்டு தான் வருவாங்க அந்த எங்கள் வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் வருவீங்கல்ல அது பார்க்காத பஞ்சாயத்தே கிடையாது எல்லாம் கதை வருவாங்க நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கே இப்படி இருக்குன்னா நீங்கள் நல்லா இருங்க அந்த மாதிரி சொல்லி சேர்த்து வச்சு அனுப்புவோம் நீங்கள் மூவி பண்ணணுங்கிறத வந்து யோசிச்சு தான் மியூசிக்குள்ளே வந்தீங்களா ஆமாம் ரொம்ப தெளிவாக அது அதான் நான் ஒரு இன்டர்வியூவில் ஆக்சுவலாக சொல்லிட்டேன் பார்த்தா அது கிளிப்பெல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்க ஓகே எங்கள் அப்பாவோட டிஎஸ் ஃபிஃப்டியில் போகும்போது காத்தடி நான் அப்படியே ஒரு அவார்ட் வின்னிங் அதெல்லாம் பார்த்து இப்படி தலையை இப்படி திருப்பி நான் முன்னாடி உட்காந்துருப்பேன் இப்படி பண்ண காத்தடிங்கள அது வந்து கிரௌட் தேங்க்யூ அந்த மாதிரி பேசிட்டு அவார்டு ஃபுல் அவார்டோட இதெல்லாம் பேசிட்டு போவேன் அப்போ எங்க அப்பா டே நாராயணா நல்லா இருக்கியாடாலாம் கேட்பாரு நாராயணான் நாராயணன் தான் கூப்பிடுவாங்க ஸோ பயங்கர அந்த இதெல்லாம் இருந்திருக்கு ஏதோ ஒரு ஒரு இப்படி ஒரு விஜிலாண்டேவா இருக்கிறது ஒரு சேவியர் ஒரு சேவியர் ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்த ஒருத்தங்களை வந்து காப்பாத்தி அவங்கள இது பண்ணது எல்லா காசையும் வந்து வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் நான் சினாரியோஸ் எல்லாம் எழுதி வரைஞ்சி ஏதோ பண்ணிட்டே உட்காந்துருப்பேன் அதோட ஒரு சிலது இருக்கு ஆனா சில இலங்கைகளுக்குன்னு நீங்க வந்து ஒரு மியூசிக் தனியா ஒன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆமா இல்ல அதான் அது அப்படி நம்ம லிஸ்ட் போட்டா டெய்லி நிறைய வரும் நிறைய பேர் பண்ண அது பெருசா நான் டிஸ்கஸ் பண்றது இல்லை பட் அந்த ஓவரால் ஒரு
நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் சில இப்போ சில பொலிட்டிஷியன்ஸ் எனக்கு ரொம்ப பயங்கர ஃப்ரெண்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு 4 ஏக்கர் வரைக்கும் நினச்சிக்கோங்க, அதையாவது நல்லா வச்சுக்கோங்க. நான் சொன்னேன், இவ்வளோ காசு வச்சு என்ன பண்ணுறீங்க, ஒரு டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ் தேவையில்ல. சென்னையில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுறதுக்கு அவ்வளோ தேவையில்லை. அதை நீங்கள் தனியாக போய் பதுக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் உங்களோட ஒரு 1 ஸ்கொயர் கிலோமீட்டரை பயங்கரமாக ஆக்க ஆரம்பித்தா, எல்லா பாக்கெட்ஸ்லேயும் ஒருத்தன் இருப்பான். இப்போ எங்கள் ஏரியாவை வந்து நான் போய் க்ளீன் பண்ணுறேன், இப்போ எப்படின்னா, என்னப்பா அந்த மோட்டர் போடவே இல்லையே அப்படின்னு வந்து கேட்டாங்க போனவர். நான் எடுத்துன்னு ஓடுறேன், அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு, யார் யாரோ வெயிட் பண்ணுறாங்க. நான் மோட்டர் எடுத்துகிட்டு போய் அந்த சம்பில் போட்டு அவங்க எங்கள் வீட்டுக்கு எப்போ போடுவீங்க அப்படின்னு அங்கேருந்து கேட்குறாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஏரியாவில் நான் ரெப்ரசன்ட் இந்த பம்பை நீங்களே வாங்கி அந்த இதை போட்டு வெள்ளத்தான் தெரியும். அப்புறம் அதில் நம்ம பைப் இந்த இருக்கும், ஹோஸ் பைப் இருக்கும், ஹோஸ் பைப் எடுத்து காவலை ஓடணும். அந்த ஹோஸ் பைப் மேலே வண்டி ஏற்றக்கூடாது. ஓகே, உடஞ்சிரும். ஆமாம், எல்லா பேரிகேடையும் நவுத்திட்டு அது மேலே வண்டி ஏற்றிட்டு போயிட்டு வந்து பேரிகேட் ரெடி பண்ணிட்டுலாம் போவாங்க. அப்போ நான் அங்கேயே உட்காந்துருப்பேன், அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கண்ணா ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி மாற்றிப்பாங்க. ஸோ நம்ம லிட்ரலி ஹேண்ட்ஸ் ஆன் டெய்லி ஒரு ஆக்சுவலி இந்த இது பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் குப்பாலில் போனால் குப்பை போட மாட்டாங்க. அந்த அவனே பாவம் எவ்வளோதான் அழுவார், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிம்பத்தி வேவ் ஒன்று வரும், அப்படிலாம் இருக்குது. பட் ஐ ஃபீல் லைக் நம்ம ஒரு சொசைட்டியாக கொஞ்சம் ஜாயின் ஆகி அந்த ஜல்லிக்கட்டு டைமில் ஒன்று வந்தது தெரியுமா, ஒரு 3 டேஸாக சிக்னலில் பார்த்தா வேறு பிஹேவியர், ஒரு மாதிரி ஒன்று ஐட்டம். உனக்கு என்ன ஃபுட் ஹேபிட்ஸே எல்லோரும் மாற்றலாம் இறங்கிட்டேன். என் வண்டியில் முன்னாடி போகிறவனுக்கு என்ன தேவைப்படும்ன்ற ஒரு சின்ன ஒரு தாட்டு தான் அது வந்துருச்சு. அப்போ பயங்கரமாக இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு சொசைட்டி இருக்கணுன்றதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு ஒர்க் பண்ணுன்றது தான் என்னோடது. அதுக்கு என்ன பண்ணாலும் ஓகே. நான் சரி ஓகே, இது இவ்வளோ பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பெரிய ஆளாயிட்டீங்க, ஏன் இன்னும் தண்ணி வர ஏரியாவில் இருக்கீங்க? இல்லை, நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது இந்த கேள்வி, வேறு மீட்டிங் நினச்சி நீங்கள் கேட்டீங்க. தண்ணி அதாவது ஒரு பிளாட், ஒரு நீங்கள் வந்து இப்போ ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்களா சென்னையில், எங்கேயாவது வாங்கியிருப்பீங்க, வாங்க லேண்ட் வாங்குறத பற்றி தெரியும்ல, மதுரையில் வாங்கியிருக்கு, மதுரையில் வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபீஸ் கட்டுவீங்க, விச் இஸ் லைக் 12% இருக்குமா, அது அப்போ அவங்க ரெடி பண்ணும், இல்லாட்டி அந்த லேண்டை விற்கக்கூடாது இல்லையா. திஸ் இஸ் மோர் டு டூ வித் ஹவு வி கவர்ன் வாட் டு செல். ஏன்னா இட் இஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட். இப்போ நான்லாம் வந்து இங்கே ஃபுல்லாக ஒயிட், இந்த பிளாக் மணி கொஞ்சம் அது கொடுங்க, அது மட்டும் கேஷாக கொடுங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. மொத்தமாக எங்கள் ஏரியாவில் லேண்டு வில ஏறினதே என்னால் தான். நான் போய் ஏறி வச்சுட்டிங்க. ஆமாம், இப்போ கடைசியாக நடந்த பிஸ்னஸ் எதுவும் ஃபுல் ஒயிட்டு, ப்ராப்பர் டேக்ஸ் பெய்டு. இது நான் என்ன பண்ணுவேன்னா, பெசாம ஒரு படம் எக்ஸ்ட்ரா பண்ணிடுவேன் டேக்ஸுக்கு பதிலாக. நான் ஒர்க்கில் பார்த்துருவேன், அந்த போய் அதை ஆக்கி அதை இதெல்லாம் பண்ணி அந்த வைப்புக்கு எனக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக நான் இது யோசிப்பேன்னா, இப்போ இந்த பிளாக் மணிலாம் இருக்குல்ல, அவ்வளோ அக்யூமுலேட் பண்ணி அவங்களால அதை நிம்மதியாக யூஸும் பண்ண முடியாது. அவர் வாழ்நாளில் அவ்வளோ யூஸும் பண்ண முடியாது. நம்ம ஊரில் மட்டும்தான் பணக்காரன் ஏழைன்னு காமிச்சிக்க ட்ரை பண்ணுவான், ஏழை பணக்காரனாக காமிச்சிக்க ட்ரை பண்ணுறான். நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கும். நான் பல ஊரில் பார்த்துட்டேன், ஃப்ளாண்ட் பண்ணுவேன் பணக்காரங்கெல்லாம் மற்ற ஊரில். நம்ம ஊரில் வந்து என்ன மேலைங்க அப்படின்னு சொல்லி உங்க பயிரமாக ஒரு கண்டெய்னரில் கண்டெய்னர்லாம் காசு வச்சு தேவையே இல்லை. ஒரு பொட்டி காசு இருந்தாலே ஓவர், எவ்வளோ இருக்கும். ஸோ நான் எனக்கு வந்து அந்த நான் எனக்கு ஒரு ஏரியா பிடிச்சி தான் போகிறேன், அதை எம்ப்ரேஸ் பண்ணோம். நாங்கள் எதுவும் பெருசாக வெளியே வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி வி கேன் ப்ராப்ளி கெட் மோர் இங்கே பிடிச்ச இந்த இடம் அந்த இடம்னு சொல்லி. எனக்கு சென்னையில் அந்த இடம் ரொம்ப, இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒட்டியே வந்து காவா போகுது. காவானா ப்ராப்பர் காவா, ஒரு 10 பில்லியன் மொஸ்கிட்டோஸ் வரும்ல அந்த காவா, அங்கேருந்து தான் பிறப்பிடம் ஆஃப் ஹோம் அந்த ஒரு சுவேஜ் இருக்குல்ல. ஸோ அது இருக்குது, ஒரு அது ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் ஆக்சுவலாக. ஆனால் நான் அதை எம்ப்ரேஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் எம்ப்ரேஸ் பண்ணாதான் ஒட்டு மொத்தமாக நம்மளோட ஊரும் இதாகும். அண்ட் ப்ளஸ் ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் டைவர்சிஃபைங். சென்னையில் லைக் ஜஸ்ட் வே டூ மச் பீப்புள் நவ், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். மோர் தென் லைக் ஆல்மோஸ்ட் 1.5 கோடி பேர் ஃப்ளோட்டிங் இங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங். எனக்கு பர்சனலாக என்ன யோசிப்பேன்னா, இது ஆல்ரெடி நான் வீடியோவில் கூட பேசியிருக்கேன், மியூசிக் சம்மந்தமாக இல்லை, பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூனா, சென்னையோட க்ரோத் இதுதான். அடுத்த ஊரை ஒன்று டெவலப் பண்ணுவோம், திருச்சி வரலாம், மதுரை வரலாம், கோயம்புத்தூர் வரலாம் அப்படின்னு அடிக்கடி யோசிப்பேன். எதுக்கு இப்போ நான், இப்போ நீங்கள் சென்னை கிடையாது, நானும் சென்னை கிடையாது, நம்ம ஏன் இங்கே உட்காந்து பேசிட்டு? இல்லை, நான் எனக்கு நான் வந்து ஐ வில் நான் சென்னைன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் சென்னையில் இன்னும் அதிகமாக இருந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு 18 இயர்ஸ் தான் திருச்சியில் இருந்தேன், நெக்ஸ்ட்டு 22 இயர்ஸ் நான் இங்கே இருந்துட்டேன். ஸோ ஐ மோர் கேம் யுவர் ஹோம். ஆமாம், ஹோம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம், பட் வெரி கிரேட்ஃபுல்.
இப்போ நான் மூவ் பண்ணி இன்னொரு நாலு பேர் ஸ்பேஸ் வருதுன்னா நான் மூவ் பண்ணுவேன். எனக்கு அஃபோர்டபுள், சில பேருக்கு அஃபோர்டபுளே கிடையாது. அங்கே இருந்தால் தான் சம்டைம்ஸ் வாடகைக்கு வீடு விட்டுட்டு இதில் பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்களாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பட் சென்னைன்றது பீப்புள், பீப்புள் தான் சென்னை. அவங்க எப்பயுமே நீ கேட்டீங்கன்னா மக்கள் ஒரு மாதிரி அதில் ஒரு வைப் இருக்கும். அவங்க பயங்கர கசன் இருப்பாங்க, ஆனால் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஜல்லிக்கட்டு வந்து எல்லா ஊர்லேயும் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு, ஆனால் ஏன் சென்னை மட்டும் இது மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் சேரணும்னு நினச்சிட்டாங்கன்னா இவ்வளோ கேஆஸில் வேறு எந்த கண்ணியம். ஆஸ்திரேலியாவும் போயிருக்கேன், ஆஸ்திரேலியாவில் சின்ன டிராஃபிக் ஜாம் வந்தப்போ வேறு பிஹேவியர் பார்த்தேன் நான். அந்த டிராஃபிக் ஜாமில் தான் நம்ம நார்மலாக நைட்டு 2 மணிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய ரெசிலியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் சென்னை ஒரு ஒரு லிவபிள் என்விரான்மெண்ட்டாக கிரியேட் பண்ண வேண்டியது போத் த சிஸ்டம் அண்ட் பீப்புள். ஒரு சிவிக்காக நம்ம உள்ளே வந்தோம்னா வீ கேன், அது என்னுடைய ட்ரீம். சென்னை வந்து ஒரு நல்ல ஒரு லிவபிள், ஜாலியாக நம்ம போய் வாக் பண்ணி கான்சர்ட்ஸ்லாம் போய் இந்த மாதிரி வென்யூஸ்லாம் கிரியேட் பண்ணுறது. அது அப்போனா ரெவன்யூ இருக்கணும், வென்யூக்கு வரணும்னா ரெவன்யூ இருக்கணும் இல்லையா. அப்போ அதெல்லாம் அதுக்கு நம்ம என்ன ஒரு ஆர்டிஸ்டாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலைகள் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ சொன்னப்போ எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுன்னா, நான் இப்போ இங்கே இருக்கேன்ல, மழை இப்போ வந்துச்சு இல்லை, இங்கே தண்ணியே இல்லை. நான் வீடியோ போட்டேன் தண்ணி இல்லைன்னு, என்னை கமெண்ட்ல வந்து எல்லாரும் செஞ்சுட்டாங்க தண்ணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியா பேரா போட்டாங்க, இங்கே போ அங்கே போ. சரி நான் பயந்துட்டேன், சரி ஏன்னா நான் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் நான் உண்மையிலே நான் என் வீட்டில் அடையாறில் வீடு இருக்குது, ஆழ்வார்பேட்டில் ஆஃபீஸ் இருக்குது, வர்ற வழியிலையும் தண்ணி கிடையாது. ஏன்னா ஆயா ஆமாம் வா. ஸோ ரெண்டு இடத்துலையும் தண்ணி இல்லை, வர்ற வழியிலையும் தண்ணி இல்லை. நான் இல்லை நான் பார்க்கறத நான் உண்மையிலே சொன்னேன். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் சரி இல்லை இவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா இந்த தண்ணியை பற்றி எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. இல்லை இப்போ ரீசெண்டாக நடந்தது ஏன்னா நீங்கள் அதில் பேசி ஒன்று ரொம்ப வைரல் ஆச்சு. நீங்கள் வந்து போட்டோட அப்படி ஒரு விஷுவல் வந்து எந்த மியூசிக் டைரக்டர் யாரும் யோசிக்க மாட்டாங்க. இல்லை நான் வந்து இப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன், தண்ணி போகும்போது ஈஸியாக நடந்துடல. ஏன்னா தள்ளு திரும்பி வரதுக்கு 20 நிமிஷம் ஒரு 200 மீட்டர்ஸ். ஏன்னா ஃபுல் ஃபோர்ஸில் போகிறோம், அப்படியே பாம்பு வரும், அது வரும் இது வரும், நம்ம அப்படியே வேடு பண்ணி வரணும், நின்று நின்று வரணும். ஸோ நான் மெதுவாக போயிட்டு இருந்தேன், எப்படா திரும்பி வர போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஏதோ கேமரா எடுத்துட்டு இங்கே போயிட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்த பார்த்து சார் நீங்கள் இந்த ஏரியா வரணும் ஏங்க நீங்கள் வேறு அப்படின்ட்டு நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். சார் ஒரே ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கலாமா சார் ப்ளீஸ் சார், நான் சொன்னேன் இன்டர்வியூலாம் வேணாங்க, நான் படு வந்துட்டுருக்கேன், நீங்கள் யாராவது போய் எடுங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தா அது இன்டர்வியூ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் ஜென்ரலாக பதில் நம்ம நார்மலாக இல்லை, பட் ஐ திங்க் these are things that make you very relatable to people. நீங்க வந்து அவையா போகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஜேர்னி அதுதானே, ரிலேட்டபிள்னா இல்லை. நம்ம நீங்க மியூசிக் பண்றது நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி அதுதானே பண்றேனே, பிளான் பண்ணி பண்றதா. எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ரொம்ப ரொம்ப ஏழை, எங்கள் ஃபேமிலிலாம் எக்ஸ்ட்ரீம்லி புவர், ஓகேவா. லிட்ரலி வி கம் ஃப்ரம் நத்திங். ஆமாம், என்னுடைய தாத்தாலாம் வந்து பிகாஸ் ஹி ஹேட் லெப்ரஸி, ஹி வாஸ் கெப்ட் அவே, ஹி ஹேட் டு பெக், இப்படி தான் இருந்தது. ஸோ லிட்டர் இந்த ஃபேமிலியே சொந்தக்காரங்க, அந்த ஊரில் ஒரு தோப்பு இருக்கும், அது எதுவுமே கிடையாது. லிட்ரலி வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்க்ராச்சிங். அப்போலாம் வந்து ஆசிரமில் படித்தார், படித்து தான் வளர்ந்தார். ஸோ எங்களுக்கு வந்து ஐ ஃபீல் லைக் ஐ எம் வெரி ரிச் இன் மெனி வேஸ். முன்னாடியே நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன், பட் இப்போ ஐ ஃபீல் லைக் லைக் வே டூ மச் power in hand. So we can konja konja eda chinna chinna da pannale podum, you don't need to like appadi na politics varen na vandu democracy la idu pandren inge ellame thappa irukku and mari nama state grand statements vandu work out e avadu. Nama veedu room a clean panna first, nama veeda neat a vechik theriyanum, veeda vandu handle panna theriyanum, veedoda resource. Ipo na 10 vishayam pandringa na adala avanga pathupanga, naaladukulla poradhu illa, ipdi solranga enak pidikadhu. நம்ம எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியணும், அப்புறம் தென் வி ஸ்டார்ட் அபவுட் ஸ்டார்ட் கேரிங் அபவுட் த இது. எனக்கு இப்போ வந்து ஓவராலாக ஒரு விஷன் இருக்குது, என்னுடைய ஏரியா எப்படி இருக்கணுன்றது. இந்த மாதிரி சீரியஸ் நீங்கள் உண்மையிலேயே யோசிச்சிருக்கீங்க, இப்படி தான் ஏரியா இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, ஒரு கிளியர் விஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி கூட நான் காலையில் என்னோடய ஃப்ரெண்டு தேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டு காட்டும் போது, நான் ஒரு ஸ்டுடியோ பெருசாக கட்டிகிட்டு இருக்கேன், பில்டிங் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டுடியோஸ் இன் சென்னை. இப்போது அதை வந்து வெறும் இந்தி ஆர்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்க போகிறேன். அது வந்து சினிமா ஒர்க், என்னுடைய பர்சனலாக ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சுருக்கேன், பட் ஐ எம் கோயிங் டு கிவ் இட் டு இந்தி ஆர்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ. அது வந்து எனக்கு தெரியும், அவங்களால அவங்க எங்கள் ஸ்டுடியோக்கு வரதுக்கே அவனுக்கு அஃபோர்டபுளாக இருக்காது, எனக்கு தெரியும் நான் எப்படி போயிருப்பேன்னு. ஸோ நான் ரமன் சார் மீட் பண்ண போகும்போது வேடி கட்டிட்டு போனேன், TVS 50 போனேன். என்ன வேஸ்டி குட் அப்படின்னு அவர் பிடிச்சார், சார் ஏழையாக தான் இருப்பான்ட்டு. சாப்பிட்டியா அப்படின்னு, இல்லை சார் என்ன வேணும் எது வேணால் கொடுங்க சார், அப்படி தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்களுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் வேர் யூ கிரியேட் அமேசிங் மியூசிக். நான் ஒன்று அலோவ் பண்ணிட்டேன்னா then you are the artist அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எதிரில் வந்து ஒரு தேர்ஸ் அ பிக்
டெம்பிள் லேண்ட் ஒன்று இருக்குது. அந்த டெம்பிள் லேண்டில் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங், இன்னி கூட சொல்லிட்டு இருந்தேன், இதை வந்து ஐ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் இன் டு திஸ், கிரியேட் லைக் ஒரு 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 நியூட்ரல் ஒரு ஸ்பேஸ் ஃபார் ரிலீஜன், வாட் எவர் இட் குட் பி ஆஃப் எனி ரிலீஜன் ஆல்சோ, இட் குட் பி மாஸ்க், இட் குட் பி அ சர்ச், இட் குட் பி ஒரு ஹிந்து டெம்பிளாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், இல்லை ஒரு காமன் ஒரு மெடிடேஷன் ஸ்பேஸாக இருக்கலாம், அதை வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கூட நான் பேசியிருந்தேன். ஐ கிளியர்லி ஹாவ் அண்ட் இது என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது இருக்கு இல்லையா. அண்ட் ஐ ஃபீல் லைக் இப்போ அனிருத் நான் டேக் ஆஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள், அண்ட் ஹி சிங்ஸ் ஃபார் எவ்ரிபடி, எல்லாருக்கும் பாடி கொடுப்பாரு, அண்ட் லைக் எனக்கு ஒரு ஏதோ ஒரு இது இருக்கு, அது ஒரு நீதி இருக்கு, அது நம்ம கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அண்ட் நம்மளும் நம்ம காமெடியான விஷயங்கள் நடந்தாலும் விர் நாட் இடியட்ஸ், வி நோ ஹவு டு பிளான் திங்ஸ், பண்ண முடியும், டைம் அலோகேட் பண்ணும், அவ்வளோதான். பண்ண முடிஞ்சால் பையன் நீங்கள் ஐ திங்க் யூ சமன் லைக் யூ, இப்போ நம் டுகெதர் எனக்கு இந்த மிஸ்டர் பீஸ்ட் பார்க்குறீங்களா, வெரி இன்ஸ்பயர்ட், அந்த ஒரு ஊரில் போய் ஃபன்னாக சொல்கிறாரு, ஆனால் பயங்கரமான ஒரு சேஞ்ச் கிரியேட் பண்ணுறாங்க, வந்து ஒரு 100 வெல் போடுறாங்க, 100 அதெல்லாம் போர் வெல்ஸ்லாம் பண்ணுறாங்க, 1000 பேருக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணுறாங்க, என்ன இதெல்லாம் வேற லெவல் அது. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் லைக் ஈவன் லைக் வீ கேன் ஈவன் பிளெட்ஜ் டு ஸ்டார்ட் சம்திங் ஃப்ரம் திஸ் இன்டர்வியூ, நம்ம அதை பிளான் பண்ணல, கேம் தான் யோசிச்சிருந்தாதான் சமையா இருக்கும், வி கேன் ஆக்சுவலி டூ தட். எனக்கு அதில் வெட்டிங்லாம் பயங்கரமாக பண்ண தெரியும், எனக்கு எங்கள் ஷோக்காக நான் ஓன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன், புக்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ வி கேன் கிரியேட் அ சிஸ்டம் வேர் எவ்ரிபடி கேன் ஹாவ் ஆக்சஸ், அவன் வந்து நீ என்ன பண்ணுறன்றதை அவன் பார்க்க முடியணும், இதுதான் மக்கள் அதான் கேட்பான், அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பெரன்சி இருக்கா அப்படின்னு எல்லாமே அப்படி ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இருப்பானுங்க. லாங் டர்மாக இருக்கிறதுக்கு வி ஷுட் கிரியேட் அவர் ஓன் பிளாக்ஸ், கிரியேட் பண்ணோன்னா நத்திங் கேன் ஸ்டாப் திஸ் ஹோல் சேஞ்ச். அண்ட் ஐ ஃபீல் லைக் கவர்மெண்ட்ன்றது நம்ம மாதிரி யாரோ ஒருத்தர் தானே அங்கே இருக்காரு, அவரும் டெய்லி சாப்பிட்டு தூங்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு தானே இருக்க போகிறாரு, யாராக இருந்தாலுமே பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும், ஐ திங்க் தே வில் ஸ்டார்ட் சப்போர்ட்டிங் திஸ் ஹோல் கண்டிப்பாக, பீப்புள் தே வில் டெஃபினெட்லி அதியர் டு வாட் த பப்ளிக், மெஜாரிட்டி ஆஃப் பப்ளிக் வாண்ட்ஸ், பப்ளிக்கு அந்த ஒரு பவர் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒன்று சொன்னீங்கன்னா பயப்படுவாங்க கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி ப்ராப்ளி லைக் வி கேன் ஸ்டார்ட் சம்திங் அந்த ஸ்பேஸில். அண்ட் நம்ம சென்னையெலாம் இப்போ சென்னையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், சென்னையில் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க, வி கேன் ப்ராப்ளி ஸ்டார்ட் ஆஃப் வித் சேஞ்சிங் சில பேரோட அது. அண்டு எனக்கு இந்த 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 கான்சர்ட்டே எனக்கு அந்த ரொம்ப ஹாப்பி, அதனால தான் லைக் ஐ வாண்ட் ஒரு ஃப்ரீ டிக்கெட்ஸ் சென்னை ஷோவில் கொடுக்க வேணாம்னு நான் சொல்லியிருந்தேன், சென்னையில் வந்து இட் இஸ் அ பிஸ்னஸ் ஹப், இட் இஸ் நாட் ஜாஃப்னா திஸ் இயர், இப்போ இந்த கான்சர்ட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன், பட் ஐ டோல் தெம் 500 rupees ஆர் லெஸ்க்கு டிக்கெட் இருக்கணும், கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த டிக்கெட்ஸுக்கு முடியாது, பிகாஸ் அஸ் வால்யூம் இஸ் நாட் இனஃப், நான் சொன்னால் 500 rupeesக்கு அட்லீஸ்ட் 10,000 டிக்கெட்ஸ் விற்கணும் அப்படின்னா அந்த ஷோ பண்ணுறேன், இல்லாட்டி வேணாம், நான் 5-6 இயர்ஸாக ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன் இந்த இதுக்காக, ஃபைனலி மை தீஸ் பார்ட்னர்ஸ் தட் வி ஆர் ஒர்க்கிங் வித் தே அக்செப்டட் இட், அண்ட் டென் அந்த 10,000 டிக்கெட்ஸை நான் தான் மேனேஜ் பண்ணிருக்கேன், உடனே ஆன் பண்ணா உடனே செல் அவுட் ஆயிடுச்சு சார்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது, அது மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, மற்றெல்லாம் நீங்கள் விற்றுக்கோங்க. இதை வந்து நான் இன் ஸ்டேஜஸ் இப்போ நான் வந்து நார்த் சென்னையிலேருந்து என்னோடய மியூசிக் அவங்கக்கிட்டே இருந்தால் நான் நிறைய மியூசிக் பண்ணியிருக்கேன், நாங்கள் போய் ஐ வாண்ட் டு கிவ் தம் பாசஸ் டிக்கெட்ஸ் வாட் எவர் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் இது பண்ணுறோம். ஸோ இந்த வெட்டிங் ப்ராசஸ் I can help you. Like, இது ஒரு இன்டர்வியூவா இல்லை நம்ம டிஸ்கஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கண்டிப்பாக we can probably create. நாங்கள் சும்மா சொல்ல உண்மையிலே ஏதாவது செஞ்சுட்டு நம்ம இதை பேசுனதே இல்லை. But still, whatever. If it happens, interestingly, it's happening. We will do something. Probably we can, I think you have a great, ஒரு ரீச் இருக்கணும், அந்த அந்த பர்சன் பாப்புலராக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிதான் நான் நினைக்கிறேன், பாப்புலராக இருக்கும் நல்லவங்களாக இருக்கிறது தான் ஈஸி ஆக்சுவலாக, இல்லை நீங்கள் ஒரு ஒரு விஷயம் குதர்க்கமாக பண்ணுறதுக்கு தான் பிளான் போடணும் இல்லையா, இப்போ பீங் ஆனஸ்ட் இஸ் தி ஈஸியஸ்ட் திங் டு டூ லிட்ரலி. ஸோ இஃப் வி கேன் டூ இட் தென் நத்திங் லைக் ப்ராப்ளி இந்த இந்த டிஸ்கஷனோட ஒரு டேக் அவே கண்டிப்பாக அப்படி ஏதாவது ஒன்று யோசிச்சு யோசிச்சு பண்ணலாம், நீங்கள் தான் அவங்கள்ட்டே கேட்டு பண்ணுவீங்களா அவங்க கமெண்ட் லிரிக்ஸ் ஆக்சுவலாக இதே சொல்லலாம்னா. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஏதாவது இது ஒன்று நடந்தால் நல்லா இருக்கும்னு சென்னையில் ஏதாவது யோசிச்சிங்கன்னா கமெண்ட் இட், கண்டிப்பா நீங்களும் கமெண்ட் வாசிப்பேன் பண்ணுங்க. அண்ட் கமிங் டு திஸ் அகைன் வி ஆர் இன் தி ஏஜ் ஆஃப் இன்டர்நெட் ரைட்,
நீங்க வந்து இது நடந்திருக்கும் கண்டிப்பா. இது நான் உங்ககிட்ட இப்படி யோசிச்சேன் கேட்காம எஸ்ன்னு சொல்றேன். ஆமா நடந்திருக்கும் கண்டிப்பா. நீங்க ஒண்ணு ஆர்கானிக்கா ஒண்ணு உட்காந்து யோசிச்சு ஒரு மியூசிக் பண்ணி போட்டிருப்பீங்க. எவனா ஒருத்தன் வந்து போடுவான், இது அந்த மியூசிக் எடுத்தது அப்படின்னு ஏதாவது போடுவான். அது இருக்கிறதுலே நிறைய லைக்ஸ் கூட வாங்கிடும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு, பட் யூ நோ அட் ஹார்ட் வாட் யூ டிட் அண்ட் ப்ராபப்ளி உங்களோட சர்க்கிள்க்கு மட்டும்தான் தெரியும். இப்போ பொதுமக்களுக்குள்ள தேர் வில் பி எ பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஹூ சப்போர்ட் யூ, இல்லை அவங்க இருந்துகிட்டு இல்லை இவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ட்ராமா நடந்துட்டு இருக்குல்ல, ஹவு டு யூ ஹேண்டில் இட் ஆர் ஹவு டஸ் யுவர் மைண்ட் ஒர்க்? இப்போ இதை நான் ஏன் கேட்குறேங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கிரியேட்டர்ஸாக மாறிட்டு இருக்காங்க. ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு யூடியூபாக இருக்கட்டும், ஆர் ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிம் இன்னைக்கு வந்து எடுத்து போட்டு சி தர் இஸ் இன்டர்நெட் இஸ் ஓப்பனிங் அப் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ எல்லாருமே ஒன்று ட்ரை பண்ணுறப்போ நிறைய பேருக்கு ஒரு பிளாக்காக இருக்கிறது என்னென்னா கிரிட்டிசிசம், அந்த ஹேட்ரட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஹெல்தி கிரிட்டிசிசம் இருக்குது, நெகட்டிவாக ஒன்று போகிறப்ப எல்லாருமே பயப்படுவாங்க. இப்போ உங்களோட ஒரு ஸ்கேலில் இருக்கிறப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கண்ணா? நான் எல்லாமே பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன். அண்டு இப்போ சம்டைம்ஸ் ஏதாவது இதே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஐயோ அதே மாதிரி இருக்கான்னு போய் பார்ப்பேன். அதுதான் ஃபஸ்ட்டு போன். ஐயோ நம்ம சம்டைம்ஸ் வேறு லெவலில் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம வேற எங்கேயா கேட்டது இன்றைக்காவது ஒரு நாள் இன்ஸ்பயர் ஆகி அது வரும். அப்படி இருந்துச்சுன்னா வி ட்ரை டு ஃபிக்ஸ் இட். சம்டைம்ஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாட்னா காலி சாங் இல்லையா, ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதோட ஒரு இது வந்து இட் இஸ் அ லூப் தட் ஐ ரீ ரெக்கார்டட் வித் அனதர் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த டேங் டட் டட் டேங் டேங் வருது இல்லை, அது வந்து அது ஸ்ப்ளைஸில் நாங்கள் எடுத்த ஒரு லூப்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே லூப் வச்சு அதுக்கு முதல் வர ஒரு பாட்டு வந்துருந்துருக்கு. ஓ அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஆமாம், ஆனால் ஆக்சுவலாக இது நானே வவுச் பண்ணுவேன். ஏன்னா இந்த பாட்டு வந்து நீங்கள் தியோட பர்த்டே அப்போ இவன் நல்லா வந்துருந்தப்போ நானும் அங்கே இருந்தேன். ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து பார்த்தோம். அந்த பாட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த லூப்ஸு இந்த சாம்பிளிங் இதெல்லாம் இப்போ ஒரு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நான் கண்டுக்க மாட்டேன். இல்லை அவங்களுக்கு மேபி அவங்க அதை புரியும் போது புரியும், மேபி திஸ் இஸ் ராங், நம்ம பண்ணிரு மேபி சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிடக்கூடாதோ அப்படின்ற ஒரு சைடில் பார்க் பண்ணி வச்சிருப்பேன். பட் எவ்ரிபடி இஸ் டூயிங் இட், ஸோ நம்ம தட் இஸ் ஃபைன். வாட் வி கிரியேட் ஓவர் த சாம்பிள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இப்போ எல்லா டாப் கம்போசர்ஸ் தி யூஸ் அ லாட் ஆஃப் சாம்பிள்ஸ், பட் இஃப் யூ ஹாவ் சம்திங் யூனிக் ஓவர் த சாம்பிள் திட் மேக்ஸ் இட் யுவர் ஓன் அப்படின்றது என்னுடைய இது. இப்படி பார்ப்பேன். சம்டைம்ஸ் வந்து இது நீங்கள் காப்பி தானே அடிச்சிங்கன்னா அது ஒரு பயங்கர காம்ப்ளிமெண்ட், அப்போனா அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் கரெக்டாக, அது காம்ப்ளிமெண்ட் தானே. இது எங்கேருந்து அடிச்சிங்க காப்பி அடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க, நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா இது நல்லா இல்லை நீ நினைக்கல, நீ நல்லா இப்போ நான் அவனை காப்பி அடிக்கலன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நல்லா இருக்குன்றது நீ நம்பவே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் நான் அதை பார்ப்பேன். சம்டைம்ஸ் பிளேட்டண்ட்டாக ஏதாவது பண்ணும்போது பிடிப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டாவார சொல்லுங்கள் சாங் இருக்குல்ல, அப்போ ஒன்று பண்ணாயேன் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டாவார சொல்லுங்கள் மணி வண்ணனை கையோட கூட்டி வாருங்கன்னு ஒரு லிரிக் இருக்கு, ஒரு ஐயப்பன் பாட்டு. ஓகே ஓகே, அந்த ஐயப்பன் பாட்டோடய அந்த கண்டா வர சொல்லுங்கன்றது ஒரு பயங்கரமான லைனு. நாங்கள் நானும் மாறியும் டிஸ்கஸ் பண்ணி அவனை கையோட கூட்டி வரேன், மணிகண்டனை கையோட கூட்டி வரேன், இதுதான் லைன், இந்த லைனு நம்ம யூஸ் பண்ணலாமா சூப்பராக இருக்குது. அந்த அவங்கள்ட்ட நாங்கள் ப்ராப்பர் பெர்மிஷன்ஸ் எடுத்து டியூன்லாம் யூஸ் பண்ணல, அந்த லைன் யூஸ் பண்ணோம், அந்த லிரிக், அந்த ஃபார்மேட் ஆஃப் த லிரிக்கு. ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக பேசி அவங்களுக்கு அதை ரைட்ஸ் வாங்கி பே பண்ணி அவங்களுக்கு இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கிரெடிட் கொடுத்து பண்ணோம், மாட்டினீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயம். இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம எஃபர்ட் எடுத்து. ஆக்சுவலாக அந்த சாங் இருக்குல்ல, ஆமாம், எத்தனையோ சாங்ஸ் வந்துருக்குது, நீங்களும் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷுவல்ஸ் வந்துருக்குது, பட் ஒரு சிங்கிளாக ரிலீஸ் ஆகி எனக்கு அதை விட ஒரு பவர்ஃபுல்லான சாங் என்னால் யோசிக்கவே முடியல. ஆமாம், அது அந்த கிடக்குழி மாரியம்மாள் பாட்டோட மேஜிக் வந்து லிட்ரலி கிடக்குழி மாரியம்மாள் அவங்க தான். அண்ட் இந்த மாரி அஃப்கோர்ஸ் மாரியோட விஷன் எல்லா சாங்குக்கும் அப்படி தான் அந்த லெவலில் தான் இருக்குது, நம்ம தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் அவருக்கு, அப்படி தான் நான் யோசிக்கிறேன். கிடக்குழி மாரியம்மாள் வந்து லைக் ஷீ இஸ் லைக் ஒரு ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது. அவங்க பாடிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, பாடிட்டு நான் வந்து ஷாக்டு, மாரி வந்து நல்லா இருக்கா சார் அப்படின்னு கேட்டார், மாரி நல்லா இருக்காவா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கான அப்படியே குதிக்கிறேன் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியே கேட்டேன், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்ப ஆரம்பிச்சேன், என்னோட இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், அவ்வளோ ஒரு ஷூ வாட்ஸ் எப்போ அப்படியே அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் வர என்னியாவோட வாய்ஸ் வரும் அந்த மூடில் போகிறாங்க எல்லாம். நான் அம்மாட்ட போயிட்டு, அம்மா அப்படின்னு, தம்பி என் பொண்ணு சூப்பராக பாடும்பா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு எனக்கெல்லாம் கொடுக்குறியப்பா அப்படின்னாங்க. அது இவ்வளோ ஒரு இது, நான் நேற்று கூட சொன்னேன் அவங்கள்ட்ட, நீங்கள் அந்த ஒரு சாங் வந்து பாடி கொடுங்க நம்ம கான்சர்ட்டில், அது போதும் அந்த கான்செர்ட்டோட. அவங்க வராங்களா? ஆமாங்க, அஃப்கோர்ஸ். ஓகே, அவங்க தான் ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணேன். இந்த பாட்டுக்கு வந்து நான் ரொம்ப உடம்பு பார்த்துக்கோங்கம்மா, இந்த சுகர் கிகர் வராமல் பார்த்துக்கோங்க, நல்லா உடம்பு இது பண்ணிக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கலாய்ப்பாங்க. என்ன என்ன இதுக்கு மட்டும்தான் கூப்பிடுவீங்களா அதெல்லாம் கேட்பாங்க. சூப்பர்பான அதான் அந்த அந்த
அந்த கண்டாவர் சொல்லுங்களோட மேஜிக் லைஸ் நோபடி ஸ்பீக்ஸ் அபவுட் இட் இட் இஸ் கிடக்குழி மாரியம்மாள்ஸ் மேஜிக். அதுதான் அந்த பாட்டு. மற்ற எல்லாம் நாங்கள் இதே எஃபர்ட் நிறைய பாட்டில் போட்டிருக்கோம். ஓகே, அதெல்லாம் ஆகலையே அப்படி. அது ஒரு அது இருக்குது. சம் பீப்புள் லைக் டி ஃபார் எக்ஸாம்பிள், கிடக்குழி மாரியம்மாள், எஸ்பிபி சார், இந்த மாதிரி எனக்கு அவங்க அந்த வாய்ஸ் தே கிவ் அ பார்ட் ஆஃப் தேர் சோல். செமையாக பாடுறத விட்டுருங்க, இவங்க எல்லாமே பயங்கரமாக பாடுறாங்க, பட் தே லைக் கிவ் அ பார்ட் ஆஃப் தேர் சோல் டு த சாங். இப்போ எனக்கு வந்து இந்த பாட்டில் வந்து நான் ஒரு சோல் டிரான்ஸ்ஃபராக தான் யோசித்தேன். இப்போ உனக்கு தான் இருக்குல்ல அந்த விஷயம், நான் பாடி ஒரு பாட்டு ஹிட் ஆகுன்றதுலாம் ஒரு எங்கள் அம்மாலாம் என்னடா நல்லா பாடிட்டேன் அப்படி. ஆக்சுவலாக ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு, கேட்டேன் ஆஃபீஸில் தான் சொன்னாங்க அது வந்து சந்தோஷம் தான், சந்தோஷம் நான் பாடியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப நேரத்துக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. நான் ஃபன்னான சாங்ஸாக பாடிட்டு இருப்பேன், அண்ட் இந்த பாட்டு ரெண்டு பாட்டுக்கு தான் நான் கான்சியஸாக கொஞ்சம் இது கொஞ்சம் சோல் இந்த தேன்மொழியில் அந்த நேசமாக நான் செஞ்ச பாவம் அந்த இடம் இருக்குல்ல அங்கே ஒரு என்னோட அப்போ தான் என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகுது. நீ வா இங்கே பாரு உட்கார வச்சு அந்த பாட்டு பண்ணோம். ஸோ அப்போ வென் தேர் சம் சோல் ட்ரான்ஸ்ஃபர் தட் யூ வாண்ட் டு கிவ் இட் ஆல்வேஸ் சீம்ஸ் டு ஒர்க் வித் பீப்புள். எனக்கு அந்த மாதிரி தி வந்து இந்த மீட்டாத வீணை இருக்குல்ல, ஆமா, அவங்க அதை எடுக்கிறப்போ அது வந்து அது வேற என்னமோ பண்ணும். நிறைய பேர் அதை ரெசிப்ரோகேட் பண்ணி பாடலாம், பட் வென் ஷீ டஸ் இட் ரைட், ஆமா, அந்த லைன் அந்த பவர்ஃபுல்லா இருக்கும். ஐ திங்க் லைக் நான் நிறைய விஷயம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு எனக்கு அந்த லுக்கிங் அட் தி ரிசெப்ஷன் ஆஃப் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகுது. ஹிட் ஆகுதெல்லாம் விடுங்க, நம்பர்ஸ் அதெல்லாம் ஓகே, பட் ஃபீல் பண்ணி மெசேஜஸ்லாம் வரும்ல எனக்கு இந்த பாட்டு இவங்களுக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்த எனக்கு கபாலியோட உங்களோட ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப மெட்ராஸ் ஆல்பம் அந்த மாதிரி வந்து சி சம்டைம்ஸ் ஐ மிஸ் தேட் சந்தோஷ் இருக்காங்க. அவன் இப்போ வாழையில் வந்து மறுபடியும் வருவான்னு நினைக்கிறேன். நான் அது எப்பயுமே ஐ நெவர் லூஸ் ட்ராக் ஆஃப் வாட் வி ஹவ் டன். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு எனக்கு இது ஃபினான்ஷியல் மோட்டிவேஷன் வராமல் நான் கம் சம் ஹவ் ப்ரொடெக்டட் மை செல்ஃப். So I'm just expanding, probably like helping out more people. And that's what I actually want to say. Now, you have a lot of names. Now, they are independent music composers. Yes. Now, my personal offer is a great best friend. Yeah. And he hangs out with you a lot also. And he's a very good friend for you. Now, he is making his own movies. அட்டி கல்ச்சர் இப்போ அசல் வந்து அவங்க ஒரு தனி இதில் போயிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு தெரியாமல் இன்னும் நிறைய பேர் உங்களோட சுற்றி இருப்பாங்களே. ஸோ ஒரு இன்செக்யூரிட்டி எனக்காவது வராது வரலங்கிறதுனால தானே இதை பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கு தோணுமா சரி நம்ம கூட இருக்காங்க இவங்க தனியாக போகிறாங்க இவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு எனக்காவது ஏதாவது யோசிச்சிருக்கேன். பயங்கர இன்செக்யூரிட்டி வரும். ஓ இவங்க இன்னும் ஆவலேன்ற இன்செக்யூரிட்டி வரும். ஓகே ஓகே. இப்போலாம் என்னோட 3 இயர்ஸாக ஒருத்தர் இருக்கான் நேற்று தான் ரியலைஸ் பண்ணோம். சரி அப்படியே ஓடி போயிருந்தேன், இந்த வருஷத்தோட நீ ஓடி போயிரு. ஓகே வா ஏதாவது மீட்டிங் போகலாம்லாம். ஏன்னா அந்த க்ரோத் இல்லைன்னா தென் யூ ஆர் நாட். இப்போ ராம் சார் எடுங்க, மாரி செல்வராஜ் எடுங்க, எங்கே மாரி செல்வராஜ் வென் ஹி ஜாயின் ராம் சார் லிட்ரலி ஹி வாஸ் ஆஃபீஸ் பாய். அந்த ஆஃபீஸ் பாய் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி என்னடா அவனுக்குள்ளே இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது உன் லைஃப்லன்னு சொல்லி அவன் கையில் புக்கு கொடுத்து அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் ஊரில் அந்த பையன். அவனை கூப்பிட்டு அவனை வந்து லிட்ரலி இங்கே வந்து அந்த போர்த்துகீஸ்லலாம் அந்த சாரி அந்த அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த என்னது அந்த ஏரியா அந்த போர்த்துகீஸ் சென்னை சில்ஸ்லாம் இருக்குமே ரங்கநாதன், ஆமாம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பெரிய ஷோரூமில் வந்து அந்த மடித்து கொடுக்குது அந்த வேலை அங்கேயே தங்கியிருந்து பண்ணுவாங்க இல்லை அப்படி ஒரு படம்லாம் வளர்ந்து அந்த அது அந்த பையனாக இருந்திருக்காரு. ஆமாம் ஓகே. இப்போ எங்கே இருக்காரு? ஹி கேன் லிட்ரலி மேக் சேஞ்ச் இன் சொசைட்டி. அப்போ வந்து ராம் சார் இப்போ யோசிச்சு பாருங்க, ராம் சார் வந்து எனக்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு வச்சுருந்தாருன்னா எப்படி இருக்கும்? ஸோ நான் வந்து எப்படி நான் ரிவர்ஸில் வந்து டென்ஷன் ஆவேன், நல்லா பண்ணுறானே இன்னும் பெருசாக ஒன்றும் நடக்கலையே. நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரிட்டோ, லைக் நான் நைட்டு பேசும்போது ஐ ஸோ ஹாப்பி. அவன் சொல்கிறான் ஹீ ஹேஸ் லிட்ரலி கிரியேட்டட் மியூசிக் விச் ஹேஸ் லைக் 2 பில்லியன் ஸ்ட்ரீம்ஸ் இன் யூடியூப். அவனுக்கே தெரில. நான் இந்த சுட்டி கண்ணமான ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதில் வந்து ஹி ஹேஸ் கிரியேட்டட் ஆல் த மியூசிக். லாஸ்ட் டே நான் தூங்க நான் அதான் 6 o'clock தான் தூங்கினேன், ஹாப்பி ஆகிட்டேன். அது சொன்னேன் டே ஐ வாண்ட் யூ டு மீட் பிரிட்டோ, டெஃபினெட்லி திஸ் மை ரிக்வெஸ்ட் டு யூ. கண்டிப்பாக ஆர் நான் கூட வந்து வேறு உன்னை இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொன்னேன். லைக் தேர் ஸோ மச் நம்ம வந்து ஓடுறோம்ல வியூஸ் வியூஸ்னு, அங்கே ஒருத்த வந்து மாதம் மாதம் பைக்கு டியூ கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ணி ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்றது எனக்கு பயங்கர பெருமையாக இருந்துச்சு. நேத் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்று ஒன்று என்னுடைய ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் நான் டார்கெட்ஸ் கொடுப்பேன், இவ்வளோ நாளுக்குள்ளே நீ வந்து ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிட்டு வரேன், இல்லைனா நான் உன்னை பற்றி கெட்ட ட்வீட் போடுவேன் அந்த மாதிரி சொல்லி ஏதாவது மிரட்டி விடுவோம். ஸோ ஐ திங்க் இன்செக்யூரிட்டி எப்போ வரும்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியாதப்போ தான் வரும். உங்களுக்கு தெரியுது புரியுது இல்லை?
ஐயோ அவன் மேபி நம்மளோட அதை பெட்டராக பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு பயம் எப்போ வரும்னா, அதோடய ஃபிலாசபியே புரியாதவனுக்கு தான் அந்த பயம் வரும். கரெக்டாக இப்போ ரஞ்சித் நினச்சிருந்தா பரியேறும் பெருமாள் எடுக்காமல் இருக்கலாம்ல, அதே வேர்ல்டு அதேமாரி ஒரு டைரக்டர், ப்ராப்ளி இன்னும் அதிகமாக கூட ரீச் ஆவார் மாதிரி. ஆனால் அவர் பண்ணலைல்ல, ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை யாருமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் பேசி நானும் ராம் சார் பேனு எழுதி கட்டிப்பிடிச்சி அந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் நடக்கும்போது இப்படி ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணிட்டானே இந்த ரஞ்சித் என்ன ஒரு இது. ஆமாம், அண்ட் ஹீ இஸ் அலோவிங் அ டைரக்டர் இன் இஸ் ஓன் வேர்ல்ட் ஹூ குட் ப்ராபப்ளி பி பெட்டர் தென் ஹிம். இந்த ரேஞ்சில் போச்சுன்னா மாரி செல்வராஜ் குட் ஈவன் பி அ பிகர் டைரக்டர் தென் ரஞ்சித், பட் ஹீ எனேபிள் த அவன் தான் ஃபிலாசபிக்கலாக கரெக்டாக இருக்கவன் வந்து அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டான். இவ்வளோ இது ரொம்ப பெட்டியான தாட் தான் நினைக்கிறேன், அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரே ஒரு ஸ்டேஜ் இருக்கும் போது பத்து பேர் சண்டை போடலாம். இன்னைக்கு எல்லாருக்கிட்டயும் ஸ்டேஜ் இருக்கு. உங்கள்ட்ட உங்க சேனல் யார் ஆரம்பிச்சாங்க? ஆப்பிள் ஆரம்பிச்சாங்க உங்க சேனல்ல, நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. இப்ப உங்க சேனல் எவ்வளவு ஒரு 7-8 மில்லியன் இருக்க மாட்டாங்க. எங்கேருந்து வந்தாங்க? You have created your own platform. Your stage is yours. Imagine you had to do this with some company. Appa adu probably it makes sense to compete and or hustling kulla polam, but right now everybody has their own. Oru tweet da oru good video can make or break you, liya neenga edha oru vishayam ipo sonningal thanni area la varala na enna aachu. Aama neenga adukku poi adutha naal poi voucher la nikkiren vera vaa appadi da poduven idu ennodiya idu appdi sollindinga na neenga. Aama kali adhaala mudinju poichu padangari channel appdi close panna vendidha. So we have enough and more power. Everybody has it. Actually, the people vandu power eduthukuranga. Inikku people kitta power irukengrada realize pandranga. And that's a very good thing. Yeah. More the better. Yeah. Keeps us all in check. Ama. Do the right thing. Sometimes, I think in solitary, or thaniya irukumbodhu mind konjam vevaram ellarum enakku ellarkume aavanu vechukonga. But when there is a general tendency of the public to be good to each other, vera vali illama correct ah irupanga. நான் லிட்டரலி பார்த்துருக்கேன் பரியேறும் வை கம் பேக் டு த சேம் ஃபில்மர்ஸ். அந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இழுக்கப்பட்டாங்க நிறைய பேர். நீங்க பார்த்துருப்பீங்க கரெக்டா? பார்த்துட்டேன், நல்லா இருக்கு சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களால, ஆனா பிடிக்காது உள்ள. ஆனா அக்செப்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. தட் இஸ் தி பெஸ்ட் சினாரியோ, தட் இஸ் ஸ்டெப் 1. அவங்க வந்து ஐ ஃபீல் லைக் எவ்ரிபடி ஹேஸ் குட்னஸ் இன் தெம். அண்ட் இந்த இதை இந்த இப்போ இந்த சொசைட்டியை வந்து இது பிரித்து ஏதேதோ விஷயங்களை வச்சு பிரிக்கிறோம்ல, பிரித்து பார்த்து அந்த பிரிச்சு பிரிக்கிறது ப்ராப்ளம் இல்லை. யூ கன்செப்ட் நீங்கள் 10 கோடி விஷயமா பிரிஞ்சு இருக்கலாம், 5 fingers ஆர் நாட் அலைக், பட் அதை பேஸ் பண்ணி ஒரு டிஸ்கிரிமினேஷன் வருது இல்லையா, அது வந்து தேவையில்லாதது ஆக்சுவலாக. அப்படி தான் நான் பார்ப்பேன். எவ்ரிபடி இஸ் குட் இன் தியர் ஓன் சென்ஸ். அது கிரியேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட்ஸ் வை வி நீட் வாய்ஸஸ் லைக் ரஞ்சித். எனக்கு பார்த்துட்டே எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க பயங்கரமாக. அண்ட் தட்ஸ் வை ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபைட்ஸ் வித் ரஞ்சித். அவர் நீ இதை சொல்ல முடியாது மாமே, இப்படி நீ சொல்லக்கூடாது, இந்த படத்தில் நீ இந்த சீன் வைக்க முடியாது, செம்ம சண்டை போடுவேன் நான். ஏன்னா நீ கடுப்பாகவே முடியாது. நீ வந்து ஒரு இட்ஸ் அ நோபல் காஸ் இது, நீ இப்படி ஏன்னா அண்ட் பவர் இருக்குது. அவர் மட்டும் இல்லை, அந்த ஸ்பேஸில் இருக்க எல்லாரும் கூட மேக்ஸிமம் சண்டை போட்டுது நான் தான். நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த, நீ இப்போ தப்பாக பண்ணுற, இது பண்ணாத அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ ஃபீல் லைக் தட் இஸ் வெரி நெசசரி இன் டுடேஸ். நம் எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம லிவிங்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சொசைட்டி க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுதானே மெயின். ஹாப்பியாக இருக்கிற அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க? ஃபேமிலி மீட் பண்ணியிருப்பீங்க, நல்லா சாப்பிட்ருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒர்க். இப்போ ஒரு நாள் நீங்கள் வந்து 5 விஷயம் பண்ணணும்னு நினச்சி முடிச்சு சூப்பராக முடிஞ்சு சூப்பர்னு சொல்லிட்டாங்க, அன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதானே உங்களோட டே. அண்ட் அதுக்கு பேமெண்ட்லாம் வந்துருச்சு, அதை எடுத்துன்னு போய் நீங்கள் செலவு பண்ணி அதை வாங்கிட்டீங்க, எல்லாமே இதெல்லாமே நடக்கிறதுக்கு எல்லாருமே டிசர்வ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எவ்ரிபடி இன் த எவ்ரி லிவிங் பீயிங் இன் த அட்லீஸ்ட் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சென்னை வேர்ல்டு ஓவராக நம்ம வந்து அந்த லெவலில் போனால் அவங்களுக்கு நம்ம அதை க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இட் ஐ திங்க் இட்ஸ் மோர் அ மைண்ட் செட் திங். அதை பண்ண முடிஞ்சுன்னா ஐ திங்க் வி ஆர் ஆன். அதுக்கு தான் இந்த இப்போ இந்த ஷோ வந்து எதுக்கு பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஐம் புட்டிங் மை ஹார்ட் அண்ட் சோல் எவ்ரி டே டு கிரியேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஜாஃப்னால வாட் ஐ ரியலைஸ் வாஸ் ஆஃப்டர் த ஷோ, 3 ஷோ இருக்குது, 4 படம் ஷூட் பண்ணுறாங்க, அண்ட் தேர் வாஸ் லாட் ஆஃப் ரெவன்யூ தட் இஸ் கோயிங் இன். அங்கே ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சேஞ்ச் கிரியேட் ஆனால். ஆக்சுவலாக ஜாஃப்னாவில் நீங்கள் ஷோ பண்ணிட்டுருக்கப்போ ஐ திங்க் அந்த வீக் வந்து நான் கேண்டியில் இருந்தேன்.
நீ வந்தீங்களா ஷோக்கு? நான் ஷோக்கு வரல, நான் ஸ்ரீலங்கா வந்திருந்தேன். ஆனா ஸ்ரீலங்கால இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு, ஆனா அங்க வந்து அவ்வளவு பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து அங்க மேட்ச் மழை நின்றுச்சு. சோ நான் வந்து என்னோட டெக்ல இருந்து இறங்கி நான் வந்து ஏதோ வாங்குறதுக்கு நான் கடைக்கு போறேன். அப்போ வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, நல்லா ஜாலியா, ஏன்னா யாருக்குமே தெரியாது நாங்க இருக்கேன்னு. சோ அப்போ அப்போதான் பாக்குறாங்க, பேசுறப்போ எல்லாருமே கேட்டது அதுக்குதான் வந்திருந்தீங்களான்னு. ஆனா ஆனா அவ்வளவு ரீச் இருக்குது, லைக் பீப்புள் இன் கண்டி வேர் சேட் தட் தே ஆர் நாட் ஏபிள் டு பார்ட்டிசிபேட். ஓ இல்ல, எனக்கு ஆக்சுவலா ரீச் ஆகாத மாதிரி தான் நியூஸ் வந்தது. நிஜமாவே சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க பாத்துருப்பீங்க, நீங்க ஒரு விஷயம் பத்தி பேசுனீங்கன்னா அது நீங்க ஆர்டிஸ்டிக்கா பேசுறீங்க அப்படின்னா அதனால ஒரு சேஞ்ச் கிரியேட் ஆச்சுன்னா தட் இஸ் த பெஸ்ட். எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் வழியாக வென் வி ஸ்டார்ட் ரீச்சிங் பீப்புள், இப்போ வந்து இப்போ இந்த கான்சர்ட் நடக்குது, இந்த கான்சர்ட்டில் வந்து யார் வேணால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது இல்லை. இந்த கான்சர்ட்டில் வி ஆர் கோயிங் டு சி சம் ஆஃப் த பிக்கஸ்ட் நேம்ஸ் இன் த வேர்ல்டு கமிங் பார்ட்டிசிபேட்டிங் வரப்போகிறாங்க. எல்லாம் சர்ப்ரைஸ் இருக்கா? சர்ப்ரைஸ்லாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ வச்சாலும் அவங்களாம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள் வி ஆர் இமேஜினிங். ஓகே ஓகேவா? அது அது நடக்கும் கண்டிப்பாக, பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு மேலே காசு வச்சுருக்கவங்களுக்கு தான் கிடைக்கணுன்றத ஐ வாண்ட் டு சேஞ்ச். ஐ வாண்ட் டு பிரேக் இட் அண்ட் இட் ஷுட் பி அ மோர் அஃபோர்டபுள். இது இஃப் ஐ கேன் அஃபோர்ட் இட் ஐ ஜஸ்ட் டூ ஃப்ரீ கான்சர்ட்ஸ் ஃபார் லைஃப். அண்ட் இதை சுற்றி ஒரு பெரிய கட்டமைப்பு சொல்ல உண்மையிலே ஜாஃப்னால சும்மா ஒரு கான்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இட் வாஸ் ஃப்ரீ. ஆமாம், இட் வாஸ் அண்ட் நான் உட்காந்து 100 பேருக்கு நான் டிக்கெட் புக் பண்ணேன். நான் தான் ஃபோன் பண்ணி ஒரு ஒரு ஆர்டிஸ்டும் நீங்கள் கேட்கலாம், என்னடா இதுவா, என்ன ஆர்டிஸ்ட் பேர் ஏதோ சொன்னேன், உன் பேர் இப்படி இருக்குது, அந்த மாதிரி சொல்லி 103 டிக்கெட் புக் பண்ணேன். அவங்க வந்து ஆன்லைனில் புக் பண்ணி லிட்ரலி ஐ ஹேட் டு டூ எவ்ரி சிங்கிள் திங் டு கட் காஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக வரணும்னு சொல்லி. ஸோ அட் எனக்கு ஷோ அந்த இது வந்து பயங்கர ஒரு வைப் தான். ஆனால் இப்போ கான்சர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஊரில் இன்னும் ஒரு புது கான்செப்ட்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்னு சொல்கிறப்போ இப்போ லாஸ்ட் 1 or 2 இயர்ஸை பற்றி பேசலை. நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ ஒன்று தெருக்கூத்து நடக்கும், இல்லைனா கச்சேரி நடக்கும். அதுலேருந்து இப்போ வந்தப்போ ஹவு டு யூ சீ திஸ் கான்சர்ட் சீன்ஸ் இன் சென்னை? சென்னையில் ஆக்சுவலாக நிறைய நடந்திருக்கு. நம்ம மெயின் ஸ்ட்ரீமாக மேபி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சென்னைக்கு வந்தீங்க? நான் சென்னைக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஆமாம், சென்னை வந்து ஒரு ஹப். ஓகே, சென்னையில் வந்து ஐபிஎல்லோட பெருசாக அந்த இது பாக்ஸிங் நடந்திருக்கு. இட் வாஸ் பிகர் தென் ஐபிஎல். இன்றைக்கி இருக்கிற ஐபிஎல் க்ரௌடோட அதிக க்ரௌடு வரும். அப்படியா? சென்னை ஒரு செம்ம ஹப்பு ஃபார் ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் ஒரு ப்ராப்பர் ஸ்டேடியம் என்வைர்மெண்ட் இல்லை இங்கே. இங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு ஒரு 3-4 வென்யூஸ் இருக்குது. அரினா ஸ்டேடியம் செட்டப் வந்து இங்கே அலோவ் பண்ணாமல் தான் இருந்தது இவ்வளோ நாள் வரைக்கும். பட் எதுக்காவது ரீசன் இருந்துச்சா? சத்தியமாக தெரியல என்ன ரீசன். தான் பாக்ஸிங்கே ஏதோ ஒரு ரீசன் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் பெட் பண்ணிலாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆமாம், அது வந்து இட் வாஸ் லைக் லிட்டலி பேண்ட். அதில் நிறைய பயங்கர வயலன்ஸ் தட் ஹேப்பன்ட், நிறைய பொலிட்டிக்கலாகவும். ஏன்னா சார் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பெருசாகச்சுண்ணா. ஈவன் வென் ஐபிஎல் வாஸ் கெட்டிங் ஹியூஜ் ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டாங்க, லைக் தேர் வாஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ அது அந்த டைமில் இன்னும் பப்ளிக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இல்லாதனால எதை வேணால் தே குட் ஜஸ்ட் லாக்டவுன் எவ்ரி திங் அதெல்லாம் பண்ணியிருக்க முடியும். இதே ஒரு வியூகம் தான் எப்படி நடந்ததுன்னு சொல்ல. இல்லை நான் எப்படி யோசிச்சேன்னா, இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸோ ஒலிம்பிக்ஸ்லேயோ ரெஸ்லிங்கில் மெடல் அடிக்கிறாங்கல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரியானாங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து எல்லாருமே வந்துருப்போம். இப்போ நம்ம மாதிரி எத்தனையோ மெடல்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, இப்போ வந்து பாக்ஸிங்க்கு இருக்கிற ஒரு கண்டிப்பாக ஃபேம் என்ன? என்னோட டாக்டர் வந்து அப்போலோவில் ஹீஸ் அ பிக் ஹெட், அவர் வந்து எனக்கு இந்த கருப்பி சாங்லாம் கோரஸ்லாம் பாடிருக்கேன் சாண்டிலியான்னு சொல்லி ஒரு டாக்டர். அவர் வந்து எங்கே தான் திடீர் திடீர்னு எங்கேயிருந்தா வேறு வேறு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து அவர் செம்ம சிங்கர். அவர் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது பாடி காமிச்சார் டாக்டர், என்னால் முடியல டாக்டர் ஃபஸ்ட் நான் பாடுறதை கேளுப்பா அப்படின்னு சொல்லி பையன் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து ஒரு நாள் சொன்னார், நான் இடியாப்ப பரம்பரை பாக்ஸராக இருந்திருக்கேன் அப்படின்னாரு. டாக்டர் ஓகே, போய் பார்த்தா அவருக்கு ஒரு செம்ம ஹிஸ்ட்ரி, பாக்ஸிங் ஹிஸ்ட்ரி இருக்குது, எடுத்து ஃபோட்டோவாக கட்டுறாரு. இந்த இதுலலாம் ஃபைட் போட்டிருக்காரு, மூஞ்சியை உடச்சி தெரியுதா இதெல்லாம் அந்த பாக்ஸிங்கில் வாங்கினது அப்படின்னாரு. எனக்கு பயங்கர மரியாதை எங்கேயோ போயிடுச்சு. இதனால தான் டாக்டர் நீங்கள் கரெக்டாக கருப்பி சாங்கில் பாடிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு எனர்ஜி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்குது. There's lots that's happening.
ஒரு ஸ்டேடியம் ஷோஸ் நடந்ததுன்னா என்ன ஆகும்னா த என்டையர் வேர்ல்ட் லுக்ஸ் அட் இட். இப்போ கோக்கோலா ஸ்டேடியம் இருக்குல்ல மிடில் ஈஸ்ட்ல, அப்போ அங்கே வந்து ஆக்ஷன் நடத்துறாங்க, மல்டிபிள் ஜஸ்டின் பீபர் கான்சர்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க, செலினா கோமஸ் பண்ணுறாங்க. நம்மள்ட்ட இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நேரு அவுட்டோரில் தான் நம்ம ஷோ நடக்குது இல்லையா, அந்த நேரு அவுட்டோர் ஸ்டேடியம் இஸ் லைக் யூ கேன் ஹவுஸ் லிட்ரலி லைக் 50 எனிவே பிட்வீன் 30,000 to 60,000 பீப்புள் அக்கார்டிங் டு யுவர் செட்டப் விச் இஸ் அ பிக் பிக் நம்பர் இல்லையா. எனிதிங் அபவ் 10,000 இஸ் ஹியூஜ் இந்த கான்சர்ட் ஸ்பேஸ், நீ யார் கேட்டாலும் ஆர்டிஸ்ட்கெல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஐ திங்க் வித் அவர் கான்செர்ட் வி ஆர் திஸ் வில் பி த ஐ திங்க் த சவுத் இந்தியாலே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் கான்செர்ட் இன் ஹிஸ்ட்ரி. ஓ ஓகே. ஐ திங்க் இட் இஸ் லேட் ஆல்ரெடி, கிளாட் தட் வி ஆர் ஸ்டார்டிங் இட். என்னோட ஷோன்றதுனால சொல்ல. ஸோ இந்த ஷோ இவ்வளோ நாள் இந்த ஸ்டேடியம் நடக்கிறது சத்தியமே தெரியல. இது நம்மளே நார்மலாக ஏன் பண்ணல அப்படின்னு கேட்குறேன். அது ஒரு அதுக்குன்னே பில்ட் பண்ணப்பட்ட ஒரு இடம், வேறு மெனி பீப்புள் கேன் என்டர் லீவ். And ipa like we started off by like quoting another experience which was bad. Adhil, the basic thing is ore or road ku ellaru varam mudiyadhu illaya. Ipo even if when you had a nama Vijayakanth sir odia inda maranam reason nadana enaga bayra shock actually na first time ah enakku vandu romba affect aachu oru orthar kerakumbodhu appo vandu when he was actually adha nariya perukku ena avanga romba nalla avanga sikka irukanga appo nama nariya per realize pannadhu irundanga na onna oru enakku vandu appadiye nam idu miss pandravona oru oru bayangara oru shogam vandhadu. And in fact na radio la pesumbodhu enakku like thing in some tv channel pesumbodhu enakku oru mari I wanted to cry enakku adu thappa irume appdin solli na appadiye romba adaki adaki pesitundhen. So appo pathina like even when that became like a huge like everybody wanted to see him இல்லையா. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அன்றைக்கும் நானும் லைக் உள்ளே போய் கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டு வர முடியாமல் இருந்தது. இமேஜின் திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் யூ ஆர் கோயிங் டு சி அ லீடர் வாட் எவர் லைக். அப்போ வந்து அந்த ஆக்சஸ்ன்றது இருக்குல்ல, ஐ எம் ஸோ கிளாட் தட் அதுக்கப்புறம் வந்து தீவு திடல் ஷிஃப்ட் பண்ண, அது ஷிஃப்ட் பண்ணதே இதுக்காக தான், கூட்டத்துக்கு மக்கள் வந்து பார்க்கறதுக்காக தான். தட் இஸ் ஹவ் யூ செலிப்ரேட் லைஃப், யூ செலிப்ரேட் லைஃப் அண்ட் டெத் இல்லையா. அப்போ நம்ம வந்து மக்கள் வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டுமா, எல்லோரும் கஷ்டப்பட தேவையில்ல இல்லையா. அதனால அதுதான் ப்ராப்ளம் இல்லை, வென் யூ ஹேவ் ஒன்லி ஒன் என்ட்ரன்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்கணும். நான் இன்னைக்கு வரைக்கும் ரோமன் கலேசியத்தை பேசுகிறோம்ல, ஏன்னா அவங்க அப்படியே அத்தனை 2000 வருஷம் கெட்டி வச்சிருக்காங்க. சப்போஸ் டு பி தட். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேரு அவுட்டோர் ஸ்டேடியம் இஸ் அ கிரேட் வென்யூ, அங்கே மிகப்பெரிய ஈவெண்ட் நடந்துட்டுருக்கோம், பக்கத்து ஸ்ட்ரீட்டில் நார்மலாக லைஃப் ஓடிட்டுருக்கும். பிகாஸ் இட் ஹேஸ் லைக் ஸோ மெனி எக்ஸிட்ஸ் என்ட்ரிஸ் யூ கேன் ஹேவ் யுவர், பிகாஸ் இட்ஸ் அ க்ளோஸ்ட் வென்யூ யூ கேன் ஹேவ் யுவர் ப்ராப்பர் செக்யூரிட்டி செட்டப் எல்லாமே நம்ம பார்த்து. அண்ட் அஃப்கோர்ஸ் சிவிக் சென்ஸ் அண்ட் அங்கே ஒரு சேஃப்டி இது கரெக்டாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஒர்க், பட் அட்லீஸ்ட் ஹியர் யூ ஹாவ் எவ்ரி திங் ஆன் பேப்பர் ரெடியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் பிஃபோர் தி ஷோ வாஸ் வித் தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், என்ட்ரி எக்ஸிட் என்னெல்லாம் பண்ண போகிறோம் எல்லாம். ஏன்னா நம்ம ஷோ ரீசெண்டாக ஐ லிட்ரலி ஐ டிட் த ஹோல் ஜாஃப்னா ஈவெண்ட்டில், ஐ வாஸ் அந்த அந்த மேடை ஏறுற வரைக்கும் யார் ஆர்டிஸ்ட்னே யாருக்கும் தெரியாது, அப்படிதான் இருந்துச்சு. இங்கே ஓடி அங்கே ஓடி இது வந்துருச்சா கேரன் வந்துருச்சா, நமக்கு வந்து 80,000 நாங்கள் 4,000 பேருக்கு ரெடி பண்ணோம். ஆனால் ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் 1,00,000 பீப்புள். நான் சொன்னேன் 4,000 பேர் வந்தாலும் போதும், 400 பேர் வந்தால் கூட போதும், நம்மளே இன்னும் 200 பேர் இன்னொரு 200 பேர் கூட வரமாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஐ ப்ரிப்பேர்ட் த சேஃப்டி ஃபார் 1,00,000 பீப்புள். அதுக்கு எந்த ஆம்புலன்ஸ் நிற்கிறது எல்லாம் எல்லாமே ஏதோ ஒன்று நடக்கும்போது தான் நம்ம தெரியும். நம்ம வந்து ஐயோ இந்த ஒரு ஈவெண்ட்ல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலை, எல்லா ஈவெண்ட்லையும் நடந்தால் தான் இப்படி நடக்கும். ஸோ எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் வி ஹவ் டு மேக் ஷுர் தட் வி ஹாவ் ஆர் ஏதாவது ஒன்று நடக்கும்போது என்ன பண்ணுறோன்றது தானே கவர்னன்ஸ். வி ஹாவ் டு கவர்ன் த ஹோல் செட்டப் ரியலி வெல். அண்ட் ஃபஸ்ட்டு என்னுடைய அண்ட் ஈவன் ஐ ஹவ் ஸ்டார்டட் ரிப்ளைங் டு ட்வீட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சை என்ன பண்ணுவீங்க, நான் வந்து ப்ராப்பர் கிரிக்கெட்டர், பிச்சோட வேல்யூ எனக்கு தெரியும். நான் சொன்னேன் நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் மியூசிக் வந்திருக்கு. We will relay the entire pitch if needed. Even if there is a small damage, nice-ah vandu pannittu odi piruvaangala kalyana manavathila sir and the plate ellam pottu piruvaanga na kadasi anga irundhu mudichu kuduthadhaan varuven solli I assured the IPS officer who was heading this. So there is a lot of thought, genuine honestly I wanted to be a experience vera edhume yosikave kudadhu avan vandu bayarama enjoy pannu the show. And in the show this is a beginning of a era of many shows. இது எனக்காக மட்டும் வரணுன்ற அவசியம் இல்லை, இந்த ஷோவை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது. இட் வில் ரீடிஃபைன் தி என்டையர் மியூசிக் சீன், இட் வில் ரீடிஃபைன் என்டர்டெயின்மெண்ட். எவ்ரி வீக் நேரு ஸ்டேடியமில் ஒரு ஷோ நடந்ததுன்னா என்ன ஆகும்,
யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஸோ மச் ரெவென்யூ, ஸோ மெனி லைக் என்டர்டெயின்மெண்ட், மக்களுக்கு ஒரு ஃபன் எலிமெண்ட், அது எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. இப்போ ஜாஃப்னாக்கு போகிறாங்க எல்லாரும், இப்போ ஷோஸ் நடக்கிற லெஃப்ட் ரைட் சென்டர் ஷோஸ். அதுக்கப்புறம் அடுத்து நிறைய நடக்குது, நிறைய ஷோஸ் அங்கே புக் ஆகிடுச்சு. இட் இஸ் பிகமிங் அ செல் அவுட் வென்யூ, விச் வில் கிரியேட் லாட் ஆஃப், அது ஒரு ஃபன் தானே, ஃபன் பிளஸ் லிவிங் பிளஸ் ரெவென்யூ, இதுதானே நம்ம பேசின அந்த ஒரு இது. அது வந்து இந்த இந்த ஷோ அதோட சக்ஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் என்னோட ஷோ மாதிரிலாம் ஓடல, நேரு ஸ்டேடியமில் ஒரு ஷோ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் போய் சொல்லுவேன். அப்படியே யார் பண்ணுறாங்க, நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அட உங்கள் ஷோன்னு சொல்ல மாட்டீங்களான், இல்லை இல்லை நேரு ஸ்டேடியம் ஷோ தான் இது, ஐ எம் ஸ்டார்டிங் இட் ஆஃப் அண்ட் வி நீட் ஆல் தி கம்போசர்ஸ் ஆர் தி பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் இந்த ஸ்டாண்டப் கமீடியன்ஸ் இது இந்த மாதிரி போச்சுன்னா இமேஜின் தி கைண்ட் ஆஃப் ஃபன் தட் எலிமெண்ட் தட் வி வாண்ட் டு ஹாவ். இல்லை இந்த சென்னையில் பெரிய ஷோஸ்க்கு நம்ம போக முடியாமல் இருக்க ரீசன் அதுதானே, 10,000 பத்தாது நம்ம ஊரில், ஒரு சின்ன ஒரு ஹைப் ஆனாலே அங்கே 10,000 பேர் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஷோ அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. அண்ட் தே ஆல் வில் ஹாவ் ஏர்லி ஆக்சஸ், அது ஒரு பெரிய பிரச்சனை. I always speak about this whole ticketing scam that is happening. Why do you call it a scam? It is a proper scam. You know, I'm not talking just about in the shows mattum kedaidhu. Cricket la irundhu edunga 5 nimisham poi neenga na vandu UI UX designer ah undirken. Okay va? Enakku or website vandu enoda first ah use panna mudiyadhu. Vaagama poi paatha ticket full appdinu varudhu. Aama. Or ticket book pannadukku ellarume book panna. World cup final India la avanga yaaru? அந்த புக் பண்ணது என்னோட ஃபாஸ்ட்டாக புக் பண்ணது யாருன்றதை நான் பார்க்கணும். 30 seconds கூட இருக்காது, 8 seconds என்டையர் இது ஃபுல்லுன்னு வருது. ஸோ இட் இஸ் நாட் அ பிளேம் பட் திஸ் இஸ் ஹேப்பனிங். உங்களுக்கு தெரியுது இல்லை, எனக்கு நான் ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது எனக்கு கிரிக்கெட் போகணுன்னு ஆசை, அப்புறம் பார்த்தா எம்டியாக இருக்குது, அதுக்கப்புறம் நேம் ஷேக்குக்கு ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நான் போகிறேன் ஒரு நாள் பெவிலியனில் போய் பார்க்குறேன், ஒரு அம்மா இப்படி திரும்பி உட்காந்து சமோசா சாப்பிட்டுருக்கு, என்னம்மா பண்ணுறன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அங்கே அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஐகானிக் மேட்ச் போகுது, இவங்க வந்து அங்கே சும்மா வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அண்ட் அதோட ஃபேன்ஸாக வந்து ஆசைப்பட்டு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ப்ரையாரிட்டி இருந்தே ஆகணும் கண்டிப்பாக, அவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும். இதுதான் என்னோட இது, இதுக்கு தான் நான் இந்த டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணேன். இது வந்து டெமோக்ராட்டைஸ்டாக இருக்கணும், இதோட டீட்டெயில்ஸ் வரணும்னு சொல்லி. ப்ராப்ளி அதை வந்து வேற ஆர்டிஸ்டுக்கு அகைன்ஸ்டா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் நத்திங் அகைன்ஸ்ட் எனி ஆர்டிஸ்ட், இட்ஸ் அகைன்ஸ்ட் த ஹோல் டிக்கெட்டிங் சிஸ்டம். எனிபடி ஹூ செல்ஸ் டிக்கெட்ஸ் ஷுட் அண்ட் இப்போ சின்ன ஷோ நடக்குது, நீங்கள் ஒரு ஃப்ரீ ஷோ பண்ணோன்னா எந்த டிக்கெட்டிங் ஏஜென்சிகிட்ட போவீங்க, அவங்களுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி அதெல்லாம் வந்து என்னோட நான் தட்ஸ் வை ஐ கிரியேட் திஸ் பிளாட்ஃபார்ம் டு மேக் ஷுர் தட் வி கிவ் தம் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ சின்ன ஒரு கிளப் ஷோ நடக்குதுன்னா 200 பேர் தான் வருவாங்க, அது முன்னாடியே யார் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு டிக்கெட்ஸ் நம்ம கொடுக்க முடிஞ்சதுன்னா இட் பி சோ மச் மோர் பெட்டர் இல்லையா. சின்ன சின்ன ஷோஸ்லாம் ஃபுல்லாக ஆரம்பிக்கும் அண்ட் மக்களும் ஜாலியாக அவங்க மக்கள் என்ஜாய் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய முக்கியம். இப்போ நீங்கள் நைட்ஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா வயஸ் சென்னை நைட் லைஃப் பிகமிங் மோர் அண்ட் மோர் பாப்புலர் பிகாஸ் பீப்புள் வாண்ட் டு லிவ் தேர் லைஃப்ஸ், தே வாண்ட் டு என்ஜாய் பேசிக் ஹாப்பினஸ். நாள் ஃபுல்லாக தட்ஸ் அ ஹசில் ஸ்லாகிங் தான் சென்னையெலாம், அப்படியே பார்ப்பீங்களா அப்படியே டைட்டாக போயிட்டு வராங்க. ஸோ அதுக்கு திஸ் குட் பி அ மேஜர் பிரேக் த்ரூ ஈவெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் மை விஷன் ஃபார் எவ்ரிபடி ஆல் தி ஆர்டிஸ்ட் அண்ட் இஃப் வி கேன் லைக் கிரியேட் சம்திங் லைக் ஒரு கிளாஸ்டன்பெரி ஃபெஸ்டிவலோ இல்லை ஒரு ஒரு குளோபல் கோச்செல்லா மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா தட் பி தி ஒரு வேற லெவலில் போகணும்னு நினைக்கிறேன். உங்களோட லைஃப்லண்ணா இப்போ நீங்கள் உங்களோட விஷன் பெருசாக இருக்குது, பெருசா இருக்குன்னா நம்ம ஊர்ல இடத்துல இருந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து ரொம்ப லார்ஜா இருக்குது, யூனோ தி டிஸ்டன்ஸ் இஸ் ஃபார்தர் தென் ப்ராபபிலி மோஸ்ட் கண்ட்ரீஸ். அப்போ வந்து நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டான இதை பண்ணணும்னு நினைச்சு எடுத்தது ஏதாவது வச்சிருக்கீங்களா மைண்ட்ல, இதை நான் பண்ணணும்? எனக்கு மெயினா வந்து மை பிகெஸ்ட் சாங் இஸ் மை இண்டிபெண்டன்ட் சாங் என்ஜாய் என்ஜாமி, அதுதான் இட் இஸ் அ குட் திங் தட் தட் இஸ் த பிக்கஸ்ட் சாங். ஏன்னா இட் வாஸ் டன் வித் ஜஸ்ட் தி இன்டென்ஷன் ஆஃப் டூயிங் சம்திங் நைஸ் ஃபன்னாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. தட்ஸ் வென் டி தான் அந்த ஐடியா க்ரியேட் பண்ணது, கூப்பிட்டு பேசி அப்புறம் ஐ ஸ்போக் டு அறிவு அண்ட் வா எழுதுறி ஆடான்னு சொல்லி சூப்பர் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் அதை பண்ணோம். அதை ரிலீஸ் பண்ணால் அது இன்னும் 4,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அந்த சேனலில். தென் பிகேம் வாட் இட் இஸ், ஓகேவா?
லிட்ரலி. ஆனா அந்த சாங் வந்து ஆர்கானிக்கா நிறைய வேற வேற ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அதை ஆர்கானிக்கா ப்ராப்பர் ஆர்கானிக் ப்ராப்பராக நோ மணி ஸ்பெண்ட் ஆன் எனி ஆட்ஸ் என்னோட சேரிட்டி ஃபியூ லைக் அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அது அது பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் ஆக்சுவலா பிளாட்ஃபார்ம்க்கு வரல, அப்ப அறிவு எனக்கு அதை பிளே பண்ணி காமிக்கிறாங்க. எனக்கு இது என்ன தமிழா, தமிழ்ல தான் ஏன்னா அந்த விஷுவல்ஸ் ரைட், அந்த see songs we have done great songs but அந்த விஷுவல்ஸ் க்கு நம்ம போட்ட எஃபோர்ட் இருக்குல, இட்ஸ் எக்ஸ்ட்ராவகண்ட் ஆமாமா to show the local. ஆமா அது ஆக்சுவலா பெரிய செலவுல இல்ல அந்த பாட்டு. எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு பர்சனலா எனக்கு என்ன தோணி இருக்குனா, இங்க நிறைய பேர் நிறைய வியூஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க, வெளியில இருந்து பாக்குறதுக்கு அவங்க அவ்வளோ வியூஸ் எடுக்கிறாங்க, அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு இருக்கலாம், ஆனா இங்க எல்லாருமே சம்பாதிக்கிறது கிடையாது. நான் என்ன கவனிக்க ஆரம்பிச்சேன்னா, தெர் ஆர் பிராண்ட்ஸ் ஹூ ஆர் ரெடி டு பே கிரியேட்டர்ஸ், அப்புறம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க ஹூ கிவ் கிரேட் ரீச் ஃபார் பிராண்ட்ஸ். இது ரெண்டுமே இருக்குது, தே மேக் குட் கான்டென்ட் அண்ட் தே கேன் ஆக்சுவலி கிவ் தீஸ் பீப்புள் ரீச். ஆனால் இங்கே நடுவில் வந்து சில பேர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கிட்ட நிறைய மணி அவுட் பண்ணி வாங்கிட்டு கட் பண்ணிட்டீங்களா இப்போ அதை தான் இப்போ. ஸோ ஐ வி பஞ்ச் வி மேனேஜ் அ பஞ்ச் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் என்ன ஆக்சுவலாக மும்பையில் ஒரு கம்பெனி மேனேஜ் பண்ணி இதே பண்ணாங்க. மும்பைல இருக்கிறவங்க நான் இப்ப ஒரு இந்த இந்த நம்பர் இருக்கிறதுனால இங்க வந்து என்கிட்ட வந்துட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு உங்க இன்டர்வியூ வரவங்க எல்லாம் உங்களோட கிளைண்ட் ஆயிடுறாங்களா வெளியே கேள்விப்பட்டேன். ₹80 செலவு பண்ணா ஒரு நாளைக்கு 1 GB அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் பாட்டுலாம் யூடியூப்ல வெடிக்க ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல 2 பில்லியன் எல்லாம் பார்த்தோம்ல. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நான் யோசிச்சேன் 2 GB முடிஞ்சுச்சுன்னா காலி. அதுக்கு முன்னாடி நான் யோசிச்சேன் எப்படி ஒரு பாட்டு ஹிட்னு டிசைட் பண்றாங்க. ஏன்னா சன் மியூசிக்ல வந்து ஒரு இசையர்வியோ வாட் எவர் இட் இஸ் அவங்க தான் பாட்டை பிளே பண்றாங்க, அவங்க எத்தனை தடவை இருந்தாலும் பிளே பண்ணலாம். அப்போ அதை வச்சு இப்போ அந்த டெமோக்ரட்டைஸ் ஆகுது இல்லை, திடீர்னு பாட்டு ஹிட் ஆகுறத வந்து ஏதோ 4 கம்பெனி டிசைட் பண்ணல, அதை மக்கள் டிசைட் பண்ணுவோம் அவங்க பார்க்கணும். ஸோ அந்த அந்த பியூட்டிஃபுல் ஆஃப் டெமோக்ரட்டைசேஷன் அதுதான். ஆனால் இது இதை பேசுறதுனால உங்ககிட்ட இதை ஒன்று கேட்குறேன், இதுக்கு நடுவில் வந்து இந்த வியூஸ் இருக்குல்ல, வியூஸில் வந்து இது இவ்வளோ வியூஸ் வரணும் அது அவ்வளோ வியூஸ் வரணும் அதுக்கு வந்து பே பண்ணி புஷ் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் வந்து உண்மையிலே இண்டஸ்ட்ரியில் நடக்குதா? ஆ சூப்பராக நடக்குது அப்படியா? ஏன்னா இதை வச்சு எவ்வளோ வேணும் இந்த இந்த இன்டர்வியூவில் நான் புஷ் பண்ணி காட்டுமா? இந்த இன்டர்வியூ நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, பண்ணலாம். எனக்கு இப்போ நான் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணேன், எனி லேபிள் கூட பண்ணேன், எல்லா ரிலீஸ் வரும், அதில் போய் வியூஸோட ரீச் இருக்குல்ல அதில் உள்ளே போனால் யூடியூப் அட்வர்டைஸிங் எவ்வளோ எவ்வளோன்றது இருக்கும், அது ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணாலே போதும். இப்போ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஆர்டிஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ண சொல்லலாம். பேசிக் ஒரு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மெனி சிம்பிள் திங்ஸ். இப்போ வந்து ஓ பேக்கெண்டில் வந்து எங்களுக்கு 10 மில்லியன் ஹிட் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் போடுறேன் இல்லை, அதை போடுறவன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் சேர்த்து போட முடிஞ்சிருச்சு. அதான் இப்போ இது இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவான விஷயம், பட் இதை பண்ணாங்கன்னா டன் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இதை கவனிச்சிங்களான்னு தெரியல. ஸோ இதை வந்து சில ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணுறாங்க, ஒரு ரிலீஸ் ஆன உடனே நல்லா வியூஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரியல் டைம் வியூஸ் ஸ்க்ரீன்ஷாட் ரியல் டைம் ஏன்னா நம்புறதுக்கு இது உண்மையிலே போயிட்டு இருக்கு. அது உண்மையே தான் போகுது. ஆமாம் இட் இஸ் நாட் அது அவங்க இன்டென்ஷனலாக ஒன்று பிரேக் பண்ணி பண்ணுறாங்க. ஃபேக் வியூஸ் எனி மோர் ஃபேக் வியூஸ்லாம் முன்னாடி இருந்தது. நான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் சொசைட்டியில் இருந்தவன், எனக்கு ஸ்டாட்ஸ் என் மியூசிக்கோட ஸ்டாட்ஸ் அதிகமாக தெரியும், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் வியூஸ் வாங்கினீங்கன்னா அது யூடியூப் வியூஸ் தான், இட் இஸ் ஐஸ் ஆன் த வீடியோஸ். பட் நீங்கள் வாங்கிட்டு இப்போ நான் வந்து ஒரு கரப்பம்பூச்சி பிடிக்கிற டப்பா வைக்க போகிறேன், அதுக்கு வந்து நான் வந்து யூடியூப்பில் போய் நான் கூகுள் ஆட்ஸில் வந்து ஒரு 10 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு 10 மில்லியன் வியூஸ் 20 மில்லியன் வியூஸ் நான் வாங்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் 20 மில்லியன் வியூஸ்னு சொல்ல முடியாது, அது செலிப்ரேட் பண்ண முடியாது. 20 மில்லியன் வியூஸ் உண்மை தான், அவங்க புஷ் பண்ணி நமக்கு ஆட் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ட்ரெய்லரை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது தப்பே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி
நிறைய இது பெய்டாதான் அதுக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்க ரெவன்யூ வந்து உங்க யூடியூப் சேனலோட ஒரு ஒரு வியூவையும் சப்ஸ்கிரைப், அதனால தான் நீங்க சப்ஸ்கிரைபர் போட்டு வச்சிருக்கீங்க. நான் எங்க வீட்டில் போய் என்ஜாய் என்ஜாமி 460 அப்படி நான் போட முடியாது, ஏன்னா என்னுடைய ரெவன்யூவை நான் அதை பேஸ் பண்ணி வைக்கல. அதை பேஸ் பண்ணி வைக்கிறவனுக்கு தான் இது இன்னும் வயிற்றுச்சலாக இருக்கும். ஏன்னாடி நான் இங்கே வந்து 1 மில்லியன் வியூஸ்க்கு நாங்கள் நான் இங்கே வந்து நாய்ப்படாத பாடாவது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான். அது இது ஒரு தனி டாபிக், தனி டாபிக். ஆனால் தேர் இஸ் அ வே ஃபார் எவ்ரி எனிபடி. இந்த லேபிள்ஸ் பண்ணலாமே, லேபிள் வந்து இப்போ பயமாக வியூஸ் போதில்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, யூடியூப் ஸ்டுடியோ போங்க, யூடியூப் ஸ்டுடியோவில் போய் கண்டென்ட் போங்க, அனலிட்டிக்ஸில் போய் ரீச்னு இருக்கும், அந்த ரீச்சை கிளிக் பண்ணுங்கள், லாஸ்ட் 2015லேருந்துன்னு போடுங்க, அதில் என்ன இருக்குன்னு காட்டுங்க, டே ஒன்ல காட்டுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இதை நீங்கள் புஷ் பண்ணி அது வந்து மக்களுக்கு வந்து வேற வழி இல்லாமல் ஹிட் ஆயிரும். ஆமாம், அதுமாதிரி பாட்டெலாம் இருக்கு, தெரியும் நமக்கே தெரியும். இப்போ நான் உங்கள் பாட்டில் வியூஸ் ஏற்றலாம் தெரியுமா? ஆமாம், உங்களுக்கே தெரியாது, நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. நான் இப்போ உனக்கு தான் வந்து நல்லா போனோன்னா நான் உடனே ஃபோன் பண்ணி திங்க் மியூசிக் ஃபோன் பண்ணி சந்தோஷம் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னா கேட்க, இப்படி கேட்க வேண்டியிருக்கு. இல்லை உண்மையாக சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 1 வீக் முன்னாடி உங்களை மீட் பண்ணப்போ இது சொன்னேன்னா, அந்த பாட்டு ஹிட் ஆனதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவ்வளோ இப்போ 4 பேரை கூப்பிட்டு நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பே பண்ணாமல் இவங்களை கூப்பிட்டு இது பண்ண, அதெல்லாம் ஓகே ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி, பட் அது எதுவுமே பண்ணாமல் இன்னைக்கு ஒரு பாட்டு நல்லா இருக்கு. நான் வந்து இது இதோட வேற பெர்ஸ்பெக்டிவ் தான், உங்களுக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா இதில் நான் ரொம்ப யோசிச்சேன், சொல்லுங்க சொல்லுங்க. இந்த நீங்கள் போடுங்க, ரீல்ஸ் போடுங்க, இது பண்ணுங்க, வியூஸ் கொடுங்க, இவங்கெல்லாம் வாட் ஆர் தே ட்ரைங் டு டூ? தே ஆர் ட்ரைங் டு எமுலேட் அன் ஆர்கானிக் ஹிட். கரெக்டா, ஒரு ஆர்கானிக் ஹிட் ஆனால் என்னெல்லாம் ஆகுமோ அதை எமுலேட் பண்ணுறாங்க. Which means an organic hit is always there. Yes. Correct? So, நீங்கள் எதை சுற்றி ஓடுறீங்க? இப்போ எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் இன்னும் பல கோடிகள் வரணுன்றதுக்காக நான் ரிலீஸ் பண்ணதெல்லாம் நல்லா ரீச் ஆயிடணும் அப்படின்ற டெஸ்பிரேஷனில் அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு பண்ண போய் புதுசாக வர ஒரு, இப்போ மியூசிஷியனாக சொல்கிறேன், புதுசாக வர ஒரு புது ஆர்டிஸ்ட்டு சென்னைக்கு வந்து இப்படி எக்மோரில் இறங்கிட்டு அவன் பார்க்கும்போது 100 மில்லியன் 200 மில்லியன் இருந்தான், அவன் எங்கே போவான்? உங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் நான் அவங்க வீடியோஸ் பார்க்கலாம் எல்லாமே 1 மில்லியனாவது வந்துடுது, விச் இஸ் ஹியூஜ். ஆனால் இது நீங்கள் செலிப்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு எங்கேயோ தாளிச்சு வச்சுருக்காங்க. 100 மில்லியன்ரா 150, நீங்கள் காசு கொடுத்து வியூஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காசு வராது, எனக்கு வர்றது. அதனால இது ஒரு ஆர்கானிக் சேனல், உங்கள் காசே அதுதான். நான் எது கூட அவன்ட்டு மறுபடியும் காசு கொடுத்தாரு, ப்ரொடியூசருக்கு நாங்கள்லாம் காசு கொடுத்து அப்படிங்கிற சார் நான் உங்களுக்கு 2 crores தரேன் இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. இல்லை அது மாதிரி தான், அது விச் இஸ் 100% ட்ரூ. ஐ திங்க் திஸ் ஷுட் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் அவர் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா சில விஷயங்கள் பண்ணணும், இதுக்கும் பண்ணணும். என்னன்னா வி ஆர் புட்டிங் அவர் கேரியர்ஸ் இன் அட் ரிஸ்க், பட் ஸோ பி இட், அது பிரச்சனை இல்லை. இஃப் யூ ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் சம்திங் தட் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன்னொரு ஆனஸ்டான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே வரப்போதுன்னா அது தப்பே கிடையாது. அண்ட் விஆர் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், லிட்ரலி லைக் வி நோ எவ்ரி கண்டென்ட் கிரியேட்டர் இஸ் ஆர் ஃப்ரெண்ட். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் மோர் லைக் அ கரெக்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சென்செக்ஸ் வந்து இவ்வளோலாம் வந்து லோனுக்கு இவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் தேவையில்லடா அப்படின்ற மாதிரி ஐ திங்க் வி கேன் மூவ். ப்ராப்ளி இன்னைக்கு நான் இதை வெளியே பேசினது இல்லை இவ்வளோ, பட் த்ரூ திஸ் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட்ஸ் குட். ஆனால் உங்களோட கரியர் கிராஃபில் there are a few stars like you know the commercial biggest actors கூட நீங்க வர்க் பண்ணியிருக்கீங்க. அதுல நான் வந்து ரொம்ப பிரைமா தனியா தெரியற ரெண்டு பேர் யார் பாக்குறேன்னா, ஒன்னு சூப்பர் ஸ்டார் ஆஃப் கோர்ஸ், அடுத்து வந்து இப்போ பிரபாஸ் அவங்க. ஸோ இவங்களோட ஒர்க் பண்றப்போ நீங்க மியூசிக் பண்றதுக்கும் மற்ற மூவிஸ்ல நீங்க மியூசிக் பண்றதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டா நீங்க இல்லைன்றீங்க, பட் ஸ்டில் சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்க காட்டர் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் வந்து மச் லார்ஜர், அதை தாண்டி அவங்களுக்குன்னு சில மியூசிக் பண்ண வேண்டியது இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? எனக்கு கபால் ஏபிள் லிட்டர்லி எனக்கு யூஸ்வலாக கனவு வரும், கனவு வந்தால் அது நடந்துடும். ஏன்னா என்னுடைய ஃபியர் தான் கனவாக வரும் யூஸ்வலாக, ஓகே அது எக்ஸாக்டாக நடக்கும். ப்ரிமோனிஷன் சொல்லுவாங்களா அதுமாரி, எனக்கு வந்து கபாலியில் வந்து எல்லாம் என்னை கூப்பிட்டு மீடியாவில் கனப்படான் திட்டி இந்த படம்லாம் உனக்கு தேவையா, உனக்கு வந்து நீ எல்லாம் டிசர்வே பண்ணல வெளியே போடா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புகிற மாதிரி கனவு வந்துருச்சு. ஓகே கபாலியில் அதுக்கு அடுத்த நாள் சாரை மீட் பண்ண போனோம், நான் பயந்தடிச்சுட்டு நான் சாங்கை ரஞ்சித்துக்கு அனுப்பிட்டு நீங்கள் காட்டிடுங்க ரஞ்சித், நான் ரஜினி சார்கிட்ட நீங்கள் காட்டிடுங்க, நான் வரல நான் ஆஸ்திரேலியா போகிறேன், போஸில் இந்த ஹெட்ஃபோனில் போட்டு காட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி ஃபைல் அனுப்பிட்டு நான் ஃபோன் ஆஃப் பண்ணி தூங்கிட்டேன். எனக்கு பயம் வந்துச்சு, இந்த ஐயோ இந்த கனவு கன்ஃபார்மாக பழிச்சிரு, ஏன்னா இவன் எதுக்கு இந்த படம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு பயங்கரமாக.
நானும் கேட்டேன், ரஞ்சித் மியூசிக் செம்மையாக யார் பண்ணுறாங்க சொல்லுங்க அப்படின்னு ஒன்னே நீயே பண்ணுவாமே அப்படின்னு சொன்னேன். ரஞ்சித் என்ன ரஞ்சித் சொல்கிறீங்க, இல்லை பரவாயில்ல எல்லாம் சார் சாருக்கு ஓகேவா, சார்லாம் ஓகே தான், அவர் தான் வந்து அந்த டீம் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு, வா நீ வா நீ பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மேப் பண்ணி அப்படியே சொன்னார். ரஞ்சித் அதெல்லாம் வேறு, இது எனக்கு அதுக்கு ஒரு நம்ம டிசர்விங்காக இல்லையா அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தேன். இல்லை பார்த்துக்கலாம் நீ வா நான் பார்த்துக்கிறேன் வாமே அப்படின்ட்டு அவர் போயிட்டார். ஆனால் எனக்கு இந்த கனவு வந்துருச்சு காலி கண்டம் ஆகிட்டேன் நான். நான் உடனே ஃபைலில் அனுப்பிட்டேன், தூங்கிட்டு இருந்தேன். மீன் வந்து செல்லும் செல்லன்னு வந்து ஃபோன் கொடுத்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னா ரஞ்சித் ஃபைல் எடுத்துகிட்டு போக மறந்துட்டார், அங்கே போயிட்டார். ஆனால் ரஞ்சித் சார்கிட்ட போயிட்டு அவர் இதுக்காக வெயிட் பண்ணுறாரு. உடனே ஹெட்ஃபோனாக எடுத்துகிட்டு வந்தியாமே அப்படின்னா, என்ன நான் மறந்துட்டேன்னு ஹெட்ஃபோனு என்ன திட்டுறாரு, அதை நீ மறந்துட்டு என்னையே ரஞ்சித் திட்டுற, நீ வா நீ என்ன நீ வீட்டில் இருக்க என்ன செய் அப்படின்ட்டாரு. சரி வா வரேன்ட்டு நான் வேகமாக ஃபோனும் ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு வேகமாக போனேன். அங்கே சார் வெயிட் பண்ணுறாரு, அப்படியே இருக்கார் சார் 20 நிமிஷம் லாஸ்ட்டாக போய், சார் சாரி சார் நான் நேரில் எல்லாம் மீட் பண்ணதான் பயம் சார் அப்படின்னா, என்ன பயம் என்ன வாக்கண்ணா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாரு. நீ இன்னும் பயம் இல்லை, இல்லை நான் என்ன நான் ஓப்பனாக சொல்லேன் பாட்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணுறேன், இல்லாடி எனக்கு லிரிக்ஸ் போட்டிங்களா அப்படின்னாரு. இல்லை சார் லிரிக்ஸ் போடல அப்படியா, இல்லை நான் கேட்க மாட்டேன் லிரிக்ஸ் போட்டுக்கணும் கிளம்ப அப்படின்ட்டாரு. ஓ என அப்படியே வெளியே ப்ரெஸ் மீட்டு அதை நான் ரஞ்சித் நான் சொன்னேன் லவன்ட்டேன் வெளியே ப்ரெஸ் நிற்கி ரெட்டி அப்படியே நிற்கிறாங்க. அதான் ரஞ்சித் நான் இதை பார்த்துட்டேன் நேற்று அப்படியானா, அன்றைக்கி நைட் நான் ஆஸ்திரேலியா வர போகிறேன். அப்போது வந்து சொன்னேன் சார் நான் உங்களுக்கு காட்டாமல் போக மாட்டேன் சார் அப்படின்னு சும்மா சொல்லிட்டேன். லிரிக்ஸ் ரெடி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டார். சார் ஒரு 2 hours ஆகும். 2 hours 1 month ஆகுமே, அந்த மாதிரி ஆகாதா அப்படின்னாரு. சார் அதெல்லாம் ஆகாது சார், போன வடையிலே ரெடி பண்ணிடலாம் சார், அவ்வளோதான் பாட்டே நேற்று நைட் தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா எனக்கு கேட்கணுமே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டார். சரி நான் போயிட்டு அவருக்கு போட்டு காட்ட போகிறேன். இது டவுன்லோடில் ஒய்ஃபை அவங்கள சார் ஒய்ஃபை கொஞ்சம் பாஸ்வேர்ட் கேட்க முடியாது. நான் வேற ரேட்டாக ஒரு 100 MB தான் இருக்குது பாக்கி, என்னடா பண்ணதுன்ட்டு போட்டேன். பார்த்தா கரெக்டாக 90 MB இருந்துச்சு ஃபைல், அப்படியே நோட் போட்டு அப்படியே ஆகுது. இது அந்த ஏரியா வேறு பயங்கர ஏரியாவில் ஆகுது ஒரு மாதிரி, ஆனால் 3G அது சம்திங் அது அப்படியே போகுது. அந்த சார் அப்படியே பேஸ்ட் இருந்தால் அப்படியே சாங்கு அப்படின்னு டவுன்லோட் ஆகுது. ஓகே ஓகே, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறீங்க? ஆமாம். அப்போ நான் வந்து போட்டு அவர் கொடுத்தேன் தான் சார், கேட்டார் கேட்டே இருந்தார். அப்போ நான் வரும்போது ஊருக்கு போகிறதுனால எல்லாம் அந்த கடை மளிகை கடையில் வந்து பால்லாம் வேணாம், அப்புறம் செப்டி டேங்க் வந்து நம்ம ரவின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கூப்பிட்டு அள்ள சொல்லுவான் அந்த லாரியில் வந்து எடுத்துகிட்டு போவார், எல்லாருக்கும் கூப்பிட்டேன். எல்லாத்தையும் ஆன் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன், இது மறந்துட்டேன் ஃப்ளைட் மோடில் போட மறந்துட்டேன். இவர் உடனே கேட்குறான்ட்டு அப்படி இப்படி கொடுத்துட்டேன். அவர் இந்த பாட்டுக்கு நெருப்புடா, ஓ நெருப்புடாக்கு தான் இவ்வளோ போயிட்டு இருக்கு கேட்டுருக்கு. அதான் வெயிட் பண்ணணும், என்ன பாட்டு? ரெண்டு பாட்டு, நெருப்புடாவும் மாயநதி ரெண்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஐடியா. ஓகே. அப்போ வந்து நடுவில் வந்து கால் வந்துருச்சு, அவர் இப்படியே கேட்டுட்ருக்காரு சூப்பர் அப்படின்னு. ரஞ்சித் பயமாக இருக்கு, என்னத்து மாமே காமிக்கிற, அவருக்கு தெரியாது பாட்டு, ரஞ்சித்துக்கு என்ன பாட்டுனே தெரியாதா? அப்போ திடீர்னு ஹெட்ஃபோன் போட்டதுனால ரஜினி சார் வந்து ரவி செப்டிக் டேங்க் அப்படின்னாரு. திரும்பதான் கால் பண்ணிட்டாரு போல கட் ஆயிடுச்சு சாங்கு, அப்படியே கட் பண்ணிட்டு பரவாயில்ல சார், நடுவில் ஒரு 4-5 அடிக்கிறாரு அவர் ரவி செப்டிக் டேங்க். அவர் அடிக்கிறார் அடிக்கிற, நான் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். இவர் வந்து ரஞ்சித் சூப்பர், எவ்வளோ பெருசானா இந்த படம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சார், நம்ம சந்தோஷ் கலக்கிடுவாப்லையே நான் நேத்தே சொன்னேன் அப்படிதானே மாமே அப்படின்னு அவன் ரஞ்சித். அப்புறம் நான் சார் நான் அவருக்கும் காட்டிடுறேன், நான் காட்டு தட்டினாரு. அப்போ எனக்கு அப்பா அடன்றிருந்து எனக்கு. அப்போ வந்து அவர் கேட்டார் ரஞ்சித், ரஞ்சித் சார் அவர் அவர் ரவி செப்டிக்டாங்க அவர் கால் பண்ணிடுறீங்களா, நிறைய அடிச்சிட்டாருன்னா உடனே அடித்தேன். அடித்து நான் வந்து அப்போ எனக்கு வந்து நான் திமிராயிட்டேன், ஏன்னா என் மைண்டில் நம்ம வெளியே அனுப்ப போகிறாங்க. இப்போ வந்து ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ரஞ்சித்தும் ரஜினி சாரும் ஒரே டைமில் அக்செப்ட் பண்ணது ஷாக். நான் ஃபோன் பண்ணி ரவி எப்படி இருக்கீங்க சார் அள்ளிட்டேன் அப்படின்னாரு. சூப்பர். அவர் வந்து என்னன்னா அவர் ஃபுல் டேங்க் எடுத்துட்டாரு எனக்காக தான், அவர் ஃபுல்லாக எப்படி ஏன்னா ஜென்ரலாக பாதி டேங்கோட வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சுன்றவாங்க, எனக்காக ஃபுல்லாக எடுத்துட்டாரு, ஃபுல்லாக முடிச்சிட்டேன்ல அப்படின்னாரு. அப்போ நான் அவர் கால் பண்ணால் கோபம் அதிகமாக கோவப்படுற ஆம்பளையும் அது மாதிரி ஏதோ ஒன்று டைலாக் அது அது வருது வச்சிருக்கேன். உடனே நான் கொஞ்சம் ஹைப்பர் ஆகிட்டேன், லூஸ் ஆகிட்டேன். நான் என்ன பண்ண, ஏய் ரவி இப்போ நான் எங்கே இருக்கேன் தெரியுமா, உங்களோட ஃபேவரட்
ஹீரோ ரஜினி சார் அவர் கூட தான் இருக்கேன் அப்படின்னு. சரி அவரையும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கன்னு வச்சுட்டோம். நல்ல வேலை ஸ்பீக்கர் ஆஃப் பண்ண. ஓகே ரவி தேங்க்ஸ், நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவார். அவ வச்சு போயாச்சு, கண்டிப்பாக மீட் பண்ணுவார் சொல்கிறேன் சொல்லிட்டு பேசிட்டிங்களா நெக்ஸ்ட் சாங் கேட்கலாமா அப்படின்ட்டு நான் மீட். இப்படி தான் வந்து இருந்தது. ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் இப்படியே நடக்கும். அண்டு விஜய் சார் மீட் பண்ணும்போது நான் இதை சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த மாதிரி நடக்கும் சார், அவரை நான் மீட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி கேட்டார் விஜய் சார். அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். நான் வந்து நான் சூப் சார், அதான் சார் அவர் வந்து அவர் எல்லாம் ஒரு ஒரு உலகத்தில் இருக்காங்க சார். நம்ம தான் அப்படியே பயங்கரமாக இது பண்ணோம், பயங்கர ஜாலியாக பேசியிருந்தோம். அண்டு பிரபாஸ் சார் நான் எதுக்கு மீட் பண்ணவே இல்லை. ஓ அப்படியா? ஆமாம், எங்கள் மீனாட்சியெல்லாம் மீட் பண்ணிட்டாங்க. அவங்க ஷூட் அப்போ நான் கரெக்டாக அங்கே போகல, பட் ஹீஸ் அ ஸ்வீட்டஸ்ட். அவர் சொன்னார் அவர் வந்து ஹவு அவர் என்னெல்லாம் பிடிக்கும் நம்ம மியூசிக்கில் சொன்னால். பச்சன் சார் வந்து பயங்கரம், அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா எங்களை மீட் பண்ண வந்தாங்க, எங்களை ஹோட்டலுக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. என்ன தான் விடுவான் ஹோட்டலில், நான் போகிறேன் ஏசி ஓடலை அப்படின்னு, ஏசி ஓடலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹோட்டலில். நான் கிளம்பிட்டேன். அப்புறம் பச்சன் சார் வரணுன்னு எனக்கு தனியாக ஒரு ரூம்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சார் வந்தார் அப்போ வந்து பயங்கரம், அவர் மியூசிக்கில் பயங்கர எக்ஸ்போனண்ட் பச்சன் சார். அவர் வந்து ஸோ நாங்கள் ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் அன் ஆல்பம் வித், ஒரு ஜாஸ் ஆல்பம் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி லைக் வி ஹவ் ஸ்டார்டட். நான் இப்போ வெளியே ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமான ஒரு, ஏன்னா அவரோட மியூசிக் மேன்ஷிப் வந்து பயங்கரமாக இருக்குது. எந்த அளவு ஆயிடுச்சுன்னா அவர் நானும் இப்போ டைரக்டர் நாக் வந்து உட்காந்துருக்காரு, நானும் பச்சன் சாரும் தனியாக நாங்கள் ஒரு பீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் கல்கிக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படியே அவர் பயிரோ இப்படி தான் நான் பண்ண ட்ரை பண்ணேன், இதாக சூப்பராக வா சந்தோஷ் ஆகிட்டு. அடுத்த நாள் ஷூட் நடக்குது, ப்ரொடியூசர் கூப்பிட்டார் அஸ்வினி தத் அங்கிள், அவர் கூப்பிட்டு கொஞ்சம் ஷூட் வர முடியுமா அப்படின்னு. நான் போனேன், பச்சன் சார் வந்து என்னை பார்த்து என்னை மீட் பண்ணால் தான் அடுத்த ஷாட் போவேன், அவருக்கு எதுவும் ஐடியா வந்துருச்சா மியூசிக்கில்னு சொல்லி அவர் ஃபுல்லாக அந்த அந்த கெட்டப்பில் இருக்காரு. அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஆமாம், அந்த அந்த கெட்டப்பில் இருக்காரு. நான் போய்ட்டு யார் பச்சன் சார்னு அந்த துணிக்குள்ளே இருக்காரு அவர் தான் பச்சன் சார்னு அவர் பார்த்து அங்கே வந்து ஒரு ஐடியா இருந்தது அவர் மியூசிக்கல் ஐடியாவை என்கிட்ட சொல்லிட்டு ஷூட் பண்ணார். ஒன்று வர நிற்கிது ஹோல் கல்கி க்ரூ எல்லாம் தீபிகா இருக்காங்க, அன்னைக்கு பிரபாஸ் சார் இல்லை. ஓகே, ஸோ அந்தளவுக்கு அவர் பயங்கரமான ஒரு இது. அண்ட் தீபிகா இஸ் அஃப்கோர்ஸ் லைக் எனக்கு வந்து ஒரு ஒரு குவீன் பார்க்குற மாதிரி இருந்தது. த வே ஷி வாஸ் ஷி கேம் ஆன் செட் அப்படியே பயங்கரமாக ஷார்ட் முடிச்சு அந்த சேரில் உட்காருவாங்க, சேர்லேருந்து அங்கே போவாங்க. அல்ட்ரா ப்ரொஃபஷனல். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள். நிறையா ஷூட் போயிருந்தேன் நான் ப்ராஜெக்ட், ஏன்னா 2 இயர்ஸாக நடக்குது இல்லை. லைக் நாக் லிட்ரலி பிகேம் லைக் ஃபேமிலி எங்களுக்கு. அண்ட் ஆல் திஸ் கிரேட் மெகா ஸ்டார்ஸ் இல்லை, தே ஹாவ் ஒன் திங் இன் காமன், தேர் வெரி ஹம்பிள். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வை தேர் ஆல் மெகா ஸ்டார்ஸ். பிரபாஸ் அவர்லாம் வந்து அவரை சொல்லுவாங்க சாப்பாடு போடுவாருங்க அவர் பயங்கரமானு சொல்லி, ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ். அண்ட் பச்சன் சார் அஃப்கோர்ஸ், தீபிகா, ரஜினி சார், விஜய் சார் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹம்பிள். இதை கட் பண்ணி நான் வந்து பிரபாஸை டேக் பண்ணி நான் வந்து ட்விட்டரில் போட தனியாக நான் போட இன்னொன்று போடலாம் வேணாங்க. அவர் ஜஸ்ட் நீட் டு பி இன் இல்லை நான் சொல்ல போகிறேன் சானா, நான் சொல்லிட்டேன் அதுக்காக நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. அண்ட் வி ஐ எம் கிரியேட்டிங் சம்திங் வெரி ஸ்பெஷல் ஃபார் பிரபாஸ் சார். அவரோட நேற்று நாங்கள் ஐ ஹேட் அ டிஸ்கஷன் வித் நாக் அண்ட் நாங்கள் வந்து பிரபாஸ் ஆஸ் அ ஃபினாமினன் அவரையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வி ஆர் ஐ எம் ரீடூயிங் த ஹோல் இன்ட்ரோ ஆஃப் ப்ரோஸ். ஸோ வி ஃபெல் தட் இட் ஹாஸ் டு பி பிக், இட் ஹாஸ் பி மாஸ். ஒரு ஒரு ஹவு தேவ் செலிப்ரேட்டட் பிரபாஸ்ன்ற ஆங்கிலும் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சி வி ஆர் ட்ரைங் டு ரீ திங்க் த ஹோல் த இன்ட்ரோ ஆஃப் பிரபாஸ் சார் அதெல்லாம். ஸோ லைக் லிட்ரலி த க்வெஸ்சன் இஸ் நீங்கள் கேட்டது ஒன்று தான், பட் ஸ்டில் லைக் ஐ எம் ஓவர்வெல்ம்டு வித் the humility of all this. Interesting ana vishayam na, I'm not able to think of another music director who would have worked with Rajinikanth, Kamal Haasan, Amitabh Bachchan and Prabhas now, like the next and pan Kamal, India thing. Oru oru music ellare solten Kamal sir naya sollana appa shoot la Kamal sir wasn't part of the movie yet. Ivu thani idu idukranga vandu engala la vandu எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. தெரியல இன்க்ளூஷன் இன் த ஃபிலிம் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட். நான் அதுக்கு இவ்வளோ பே நான் ஆக்சுவலாக நானும் சொல்லியிருக்கேன் கமல் சார் தான் செம்மையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி. ஐ ஹவ் ஸ்போக்கன் கிவன் மை பீஸ் ஆஃப் மை மைண்ட் அவங்களுக்கு. ஸோ ஐ ஆம் கிளாட் தட் அந்த அந்த ப்ராஜெக்ட் இஸ் குட் அண்ட் லைக் கம்மிங் பேக் டு யுவர் இது
ஐ திங்க் இவங்கெல்லாம் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளோ ஹவு மச் ரீச் தே ஹாவ், அவங்கள தான் வந்து யூனிவர்ஸ் அங்கே கொண்டு போயிடுது. ரஜினி சார்லாம் எனக்கு சொன்னார், நீ பண்ணுக்கண்ணா ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டெலாம். அவர் என்கிட்ட கேட்டார், உங்கள் மியூசிஷியன்ஸ்க்கெலாம் என் கூட ஒர்க் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. என்ன வேணால் செய்ய ரெடியாக இருக்காங்க சார். பிரதீப் பிளான்ட்ட சொன்னான், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. மச்சி 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 அந்த இந்த படத்தில் பாடணும் மச்சி, என்ன வேணால் பண்ணுவேன் அதுக்காக மச்சி அப்படின்னா கண்டிப்பாக பாடுவோம். அவர் சொன்னார், இந்த பையன் பாட வைங்க சூப்பராக இருக்குது. யார் அப்படியே பிரதீப் தான் இது பாடியிருந்தார், அந்த ஃபஸ்ட்டு வானம் பார்த்தேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதோட அதுலேருந்து ஸ்டெம் பண்ணி மாயனதி பண்ணோம். அப்போ பிரதீப் பாடியிருந்தான், எனக்கு பிரதீப் பாடணும் இப்படியும் நல்லா அழுது, தேங்க்யூ சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் பிரதீப் அப்படிலாம் சொல்லி செம இதுவாக இருந்தது. ஸோ ஹி லிட்ரலி டோல் மீ ஃபுல்லாக மியூசிக் பண்ணு, பிடிக்கலன்னா ஃபஸ்ட்லேருந்து பண்ணிக்கலாம், நான் உனக்கு காசு தரேன் அப்படிலாம் சொன்னார். சார் காசுலாம் வேணாம் சார், நீங்கள் அலோவ் பண்ணாலே போதும். அண்ட் தென் யூ அகெயின் டிட் காலா வித் ஹிம். ஆ காலா பண்ணோம். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ரஞ்சித் அண்ணாவை ஆக்சுவலாக இது மீட் பண்ண கேட்கல, பட் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. உங்ககிட்டயே அதை கேட்கலாம், யூ டூ அ மூவி ஆஸ் பிகஸ் கபாலி, அண்ட் அது லிட்டரலாக வந்து அவரோட கம்பேக் மூவி. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மேசிவ் மேசிவ் மூவி, அதே டீமு மறுபடியும் ஒரு சிமிலரான ஸ்டோரி இந்தியன் செட்டப்பை நீங்கள் பண்ணுங்கிறப்போ ஐடோன்னு எப்படி அந்த கிரியேட்டிவ் இதுதான் எப்போவும் அது பண்ணுறப்ப கபாலிக்கு நீங்கள் மேக்ஸிமம் என்னங்கிறது பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் அதே பண்ணுங்கிறப்ப அதுக்கு மேலே என்ன புஷ் பண்ணணும்னு. அப்படி இல்லை, நான் படத்துக்கு தான் ஒர்க் பண்ணுறேன், நான் ஒன்றும் வந்து ரஜினி சார் மூவி பண்ணலாம் நமக்கு இங்கே உள்ள விடுவாங்களான்னு தெரியாது. அதான் நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு அப்படிலாம் யோசிக்கவே இல்லை, அவங்க படத்துக்கு தான் ஒர்க் பண்ணுவோம் அவ்வளோதான். அந்த ஃப்ரேமில் அவங்க வரும்போது இன்னும் அது பெருசாக தெரியும் அவ்வளோதான். அதே எஃபர்ட் தான் எல்லாருக்குமே பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த இந்த பாட்டில் வார் ரூட்டு தலை இருக்குல்ல, நம்ம அப்போ வந்து எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சீன் அது, ரஞ்சித் தினேஷாக இருக்கட்டும் அண்ட் இவன் இவன் பாபி சிம்மாவோட அந்த சேது தீம்லாம் வருது இல்லை, அது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு சீன் தானே. I think it is a setup that Jigar makes Danda it big. Is a completely or a different dimension in Tamil cinema. Oru musical gangster story na avanga podrappo adhu yen padai na solren maru edho appo release aana oru padathukku musical gangster irundhathu but romba stress panna reason vandha andha time la oru padathukku vandu enakku audio release appo music pathi yarum pesala. Okay appo na kadupai ena audio release nu per vesi ena music e pesa maatringa pesama neengale release pannunga na poren sonnona இதை மியூசிக்கல் கேங்ஸ்டர் தான் போட போகிறோம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை அது ஆல்ரெடி இருந்தது, பட் அதை ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆமாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மியூசிக்கல் கேங்ஸ்டர் கேங்ஸ்டர்னு சொல்லி என்னை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன். இல்லை ஆக்சுவலாக அது இல்லைண்ணா, அது இப்போ எஸ்பெஷலி கமிங் ஃப்ரம் மதுரை ரைட், எனக்கு வந்து அந்த மியூசிக் அகைன் அதான் சொல்கிறேன்ல, பாண்டி நாட்டு கொடி பாட்டுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப ரூட்டடாக இருக்கு. ஐ திங்க் தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வை யூ ஆர் தெரிஞ்சு நாலு பாட்காஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். கடைசி கொஸ்டின் இதுதான், ஸோ இப்போ இவ்வளோ பாட்டு இருக்குது அதனால தான் இவ்வளோ லீட் எடுத்துருக்கு, இவ்வளோ பாட்டு இருக்குது, இவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, கான்சர்ட்டில் எப்படி பிக் பண்ணுவீங்க இந்த பாட்டு வைக்கணும் அந்த பாட்டு வைக்கணும்னு, என்னென்ன பாட்டு வரும்? அதான் சென்னைக்குன்னு ஐ வாண்ட் டு கிரியேட் த மோஸ்ட் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், வி ஆர் கோயிங் ஆல் இன். நாங்கள் பயங்கரமாக சென்னையை வந்து ஒரு இதுதான் அது அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி உள்ளே வரோம். அண்ட் ஐ திங்க் ஐல் பி அரௌண்ட் 40 to 50 சாங்ஸ் தட் வி ஹவ் 40 to 50 சாங்ஸ் அண்ட் அது ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக வருமா அதெல்லாம் இட் இஸ் அ டிஸ்கஷன் தட் விர் டூயிங். பட் தெர் பி லாட் ஆஃப் சாங்ஸ் அண்ட் இட் பி அ நான் ஸ்டாப் ஷோ. இந்த பாடல் உருவான தருணத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒன்று வரும்ல, அது இருக்காது. அப்புறம் எம்சி கிடையாது, எம்சி இருந்தால் அவங்க வந்து அடுத்தது அடுத்தபடியாக நாம் ரெடியாக சொல்லிடலாமா, அந்த அது இருக்காது. ஸோ நாங்கள் ஒரு 30-40 ரிஹர்சல்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்சர்ட் இதுக்கு. ஸோ we want to present an experience like never ever before, adu I can assure. Sariyana band irukke, like I will say I am the weakest performer in the band, in the whole band ella bayaramna adukulla na tapichikuven vera potte or alavu paadi idi. So and it is going to be a very live act in every sense, live. So pre-recorded la edhu ama pre-recorded triggers seladhu irukum kandipa. Of course there will be enna sela effects எனக்கு வந்து அந்த ரன்னிங் த சாங் அண்ட் தென் ஜஸ்ட் ப்ரெசென்டிங் அவர் செல்ஸ் டூ பீப்புள்னு எனக்கு பீப்புள் என்னோடய மியூசிக் அப்படி கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் வந்தாலே போதும், அந்த ஆள் நான் அப்படி ஆளாக நான் ஆகலை ஏன்னா பிகாஸ் ஆஃப் மை த வே ஐ கனெக்டட் ஆர் மேட் மியூசிக்.
என்னோட இது நல்லா இருந்தேன். ப்ளஸ் தேர் ஷுட் பி அ லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிறேன். இது வந்து நம்ம கருத்து சொல்கிறோம், சமூக நீதியை கடைப்பிடிக்கிறோம், இதெல்லாம் இருக்கும். பட் அதை சுற்றி வந்து ஓவராலாக ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட், அட்ரினலின் ரஷ் இருக்கும். சுனாமி ஆஃப் இமோஷன்ஸ்னு சொல்லுவேன். சம்மந்தம் இல்லாத பாட்டு, சம்மந்தம் இல்லாத பாட்டுக்கு அப்புறம் வர்றது, இதுதான் அதோட அந்த ஷோவோட கோக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேர் இஸ் கோயின் பி அ பிக் பிக் பர்ஃபார்மன்ஸ். என்னோட டிஜே லைஃப் திருப்பி வரும் ஸ்டேஜுக்கு. அதில் இருக்கும் ஸ்டேஜ்ல அண்ட் அதுக்கெல்லாம் பயங்கரமாக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹாவ் வி கோயின் டு ஹாவ் அமேசிங் விஷுவல்ஸ். லைக் நம்ம ஒரு இந்த இந்தியன் கான்சர்ட் சீனுக்கு நம்ம கிடச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதை வந்து பயங்கரமாக நம்ம காட்டி இந்த இப்படி ஒரு ஷோ நடந்தது அப்படின்னு ஒரு நம்ம வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் ப்ரெசன்டிங் திஸ் டு த வேர்ல்டுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ லைக் த ப்ரமோட்டர்ஸ் அதர், தெர் பி சம் பார்ட்னர்ஸ், எல்லாமே ப்ரௌடாக ஃபீல் ஆனோம். அதான் என்னோட இது. இந்த ஷோ பண்ணால் செம்மையாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் அதை சேஃபாக வந்து பார்த்துட்டு திரும்பி போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸில் இருக்கவங்க ஃபீல் பண்ணுறதோ, இல்லை இந்த மாதிரி ஷோஸ் ப்ரமோட் பண்ணுறவங்க தான் நம்ம சூப்பர், நம்ம பெரிய ஷோஸ் பண்ணலாமே, இப்போ நீங்கள் வாங்க அவங்க வாங்க, அந்த வென்யூவோட டேட்ஸ் வந்து கிடைக்காம போகிற அளவுக்கு ஒன்று ஆகணுன்றது தான் இதோடைய விஷன். அண்ட் த மியூசிக் இஸ் கோயிங் டு பி தேர் அண்ட் செம்ம டான்ஸ் இருக்கும். வி ஹாவ் அ பி ஃபேப் க்ரூலாம் இருக்காங்க. ஓகே. அண்ட் வி ஹாவ் I've literally called all my singers to the show. Okay. Whoever is available on that day will perform. I've literally sent out a message to all. Personally, I called பண்ணிட்டேன் எல்லாருக்கும். நிறைய பேர் வராங்க. It's going to be a fun, fun show. And a lot of my friends who are composers are going to perform. And it will be a very unique experience. ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு எக்ஸ்பீரியன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் நிறையா சாங்ஸோட ஐ வாண்ட் டு மேக் ஷுவர் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கேட்டதோட பெட்டராக இருக்கணும். In terms of sound, in terms of energy. So when you say that, adhu personalized ah or thing vandu adhukku oru airpod vechi kekkuradha vida kandipa better ah irukum. Airpods ella oda romba better ah da irukum. Normally ave vandu ena or 100 105 dB la vandu oru ivlo periya array of speakers ungala low slide panna appo light ah gun adikum shirt la vandu adikum adhu irukum. Plus enna pandronradhu irukla song vandu feel panna vekkiradhu irukku adala vandu ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை பேண்ட். அதனால தான் நாங்களாம் வேறு லெவல்னு நான் சொல்கிறது அவங்கள தான் சொல்கிறேன். நான் அதில் எப்படியாவது தப்பிச்சிருவேன். கிரேட் அண்ணா, லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ எனக்கு வந்து அதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் நான் அட்டன் பண்ணக்கூடிய கான்சர்ட்டாக இருக்கும். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் தேங்க்ஸ். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக பட்ட விஷயம் என்னென்னால், ஜென்ரலாக ஒரு மியூசிஷியன் கிட்ட பேசுகிறோன்னா சினிமாவை தாண்டி மியூசிக்கை தாண்டி நிறைய பேசுகிற நம்மளுக்கும் தெரியாது, அவங்களும் ஓப்பனாக பார்க்க மாட்டாங்க. மியூசிக் தான் தெரியாது. நீங்கள் வந்து இவ்வளோ ஹம்பிளாக லைக் ஒரு ஒரு ட்ராவல் தான் எடுத்திருக்கோம் வித் யூ த்ரூ அவுட். உங்களோட ஸ்ரீரங்கத்திலேருந்து இப்போ ஆரம்பித்து இங்கே இருக்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே டச் பண்ணியாச்சு. நான் தேடினப்போ நான் கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஈவன் தோ வி ஹவ் மெட் பிஃபோர், எனக்கு வந்து இங்கே உட்காந்து கேட்கணுங்கிறப்போ எது இல்லையோ இன்டர்நெட்டில் நான் கேட்கணும்னு. ஆக்சுவலாக உங்களை பற்றி நிறைய நிறைய பேருக்கு தெரியல, நீங்கள் எவ்வளோ ஜாலியான ஆளு எவ்வளோ பேசி. ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு இதில் கன்சல்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி மோடில் தான் நான் யோசித்தேன். ஓகே, யார் சந்தோஷம்னு தெரியணும்னா இந்த ஒரு பாட்காஸ்ட் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் டு யூ. உங்கள் பிளாட்ஃபார்ம் பயங்கரமாக இருக்கு. அண்ட் அதான் அந்த ஸ்பைடர் மேனில் வரும்ல, மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் மோர் பவர். அது உங்களுக்கு ஐ திங்க் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இந்த இந்த யூடியூபர்ஸ் ரிவ்யூவர்ஸ்லாம் எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவங்களுக்குலாம் சொல்லுவேன், கல்யாணம் ஆகும்போது கால் பண்ணுவேன், டேய் இப்போ உனக்கு செலவு வரும், அதுக்கு இப்போ ரிவ்யூ வச்சு செலவுக்கு இது பண்ணாத, இல்லாட்டி அந்த ஏதோ ஒரு கஷ்டம் வரும், அந்த மானிட்டைசேஷனுக்காக இதை பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவேன். அதே தான் உங்களுக்கும் நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா நவ் யூ ஆர் டூயிங் கிரேட். இது ஐ திங்க் இஃப் யூ கண்டினியூ டூயிங் திஸ், ஸ்கை இஸ் த லிமிட். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பா நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சொன்னது கீப் அப் யுவர் வேர்ட் அண்ட் டூ சம்திங் ஃபார் ஷூர். அது என்னன்னு பண்ணிடுவோம். தானா? தேங்க்யூ.